அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வாழ்வியல் மாற்றங்கள் பெரிதும் பாதிப்பது இளையோரையா முதியோரையா, இப்படிப்பட்ட ஒரு அருமையான தலைப்பிலே இன்று இந்த பன்னாட்டு பட்டிமன்றத்தை நடுவராக இருந்து நடத்தும் வாய்ப்பை அளித்திருக்கும் வலை தமிழ் தொலைக்காட்சிக்கு என் மனமார்ந்த நன்றி. உலகெங்கும் உள்ள தமிழர்களுக்கும் தமிழுக்கும் அவர்களின் வருங்கால சந்ததியினருக்கும் இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்ப தேவை உணர்ந்து வேர்களை தமிழர்கள் மறக்காமல் விருட்சங்களாக வளர்ந்து நிற்க சங்க இலக்கியம், சித்த மருத்துவம், நாட்டுப்புற கலைகள், ஆரோக்கியமான முற்காலத்திய உணவு முறைகள், தமிழ் இசை என்று ஒன்று விடாமல் அனைத்தையும் சமூகத்தில் மீண்டும் மலரச் செய்வதற்கு பகீரத பிரயத்தனம் எடுத்து வரும் வலைத்தமிழ் தொலைக்காட்சியையும் இதற்கு ஆணி வேராக இருந்து தானும் செயற்பட்டு பிறரையும் இயங்க வைக்கும் திரு பார்த்தசாரதி அவர்களுக்கும் நமது அனைவரின் சார்பாகவும் வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய பட்டிமன்றத்திற்குள் நுழைகின்றேன். நான் சிங்கப்பூரிலிருந்து முனைவர் ராஜீஷ் ஸ்ரீனிவாசன், என்னுடன் இணைந்து வாழ்வியல் மாற்றங்கள் இளையோரைத்தான் பெரிதும் பாதிக்கிறது என்று வாதிட கத்தாரிலிருந்து தொழில் முனைவர், பொறியியலாளர், பேச்சாளர், சமூக சேவகர் திரு மகாதேவன் அவர்கள், சுவிட்சர்லாந்திலிருந்து கற்பித்து கொண்டும் கல்வித்துறையில் மாணவர்களின் உளவியல் பிரச்சனைகளையெல்லாம் ஆராய்ந்து பிறரிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தி கொண்டும் இணைய வழி பலர் மனங்களில் தமிழாக சென்றும் சேர்ந்திருக்கும் திருமதி மதிவதனி என்னும் வானமதி, பஹ்ரேனிலிருந்து நடனம், பாட்டு, பல பிரபலங்களுடன் இணைந்து பட்டிமன்ற பேச்சு, காணொளி, துடிப்பான வாழ்க்கை முறையால் பிறரையும் கலகலப்பு ஆக்கிக் கொண்டிருக்கும் ஸ்ரீகங்கா அவர்கள் ஆகியோர் இன்றைய வாழ்வியல் மாற்றங்களால் அதிகம் பாதிப்பு இளையோருக்குத்தான் என வாதிட வந்துள்ளார்கள். இன்னொரு புறம், அட நீங்க வேறங்க, முதியோருத்தான் அதிகம் பாதிக்கிறது இந்த வாழ்வியல் மாற்றங்கள் என வருந்து கட்டிக்கொண்டு முதியோர் அனுபவிக்கும் பாதிப்புகளுக்காக இந்த மாமன்றத்தில் வாதாட ஹாங்காங்கிலிருந்து தமிழர்களின் வாழ்வு முதல் சுமேரிய நாகரிகம் வரை ஆராய்ச்சி செய்து நாளும் தமிழ் வளர சிக்கென காணொளிகள் தயாரித்து தமிழ் எழுத படிக்க தெரியாத பெரியவர்களுக்கும் இலவசமாக மிக குறைந்த நாட்களில் அந்த திறனை இணைய வழி கற்பித்து கொண்டிருக்கும் முனைவர் சித்ரா அவர்கள், அமெரிக்காவில் மையம் கொண்ட ஒரு புயல் பேச்சாளர், தமிழ் அறிஞர்களை சிறப்பாக பேட்டி காணும் ஆளுமை, அலுவலகம் வீடு என்ற இரண்டோடு தமிழ் சமூகத்திற்கான கடமையையும் செய்து வருபவர் திருமதி ஜெயா மாறன் அவர்கள், மற்றும் அதே அமெரிக்காவில் மையம் கொண்ட இன்னொரு புயல் பட்டிமன்ற பேச்சாளர், கணினியோடு போராடும் வேலை, வீட்டு இளையர்களோடு போராடும் பெரும் கடமை இவற்றோடு வளர்ந்து வரும் அமெரிக்க தமிழ் சமுதாயம் தமிழை கைவிட்டுவிடக் கூடாதே என்ற ஆதங்கத்தில் தமிழ் கற்பிக்கவும் போராடுபவர் திரு பிரபு சின்னத்தம்பி அவர்களும் வாதிட வந்துள்ளனர். இந்த ஆறு பேச்சாளர்களை பார்த்தால் எனக்கு என்ன வியப்பாக இருக்கிறது என்றால், நம் அனைவருக்கும் இருக்கும் அதே 24 மணி நேரங்கள் தான் இவர்களுக்கும் இருக்கின்றது. ஆனால் அதற்குள் தனது வீட்டுக்கான கடமை, நாட்டுக்கான கடமை, சமூகத்திற்கான கடமை என்று ஒன்று விடாமல் அனைத்து துறைகளிலும் முடிந்ததை செய்து கொண்டு வருகின்றார்கள். நாங்கள் எழுவருமே நாங்கள் சார்ந்த தேசங்களில் தமிழுக்கும் தமிழ் சார்ந்து மாணவர்கள், இளையோர், பெரியவர்கள் என்று அனைத்து தரப்பினருக்கும் எங்களால் இயன்றதை சமூக அக்கறையோடு செய்து வருகின்றோம். அதை கண்டு அதே சமூக அக்கறையோடு இருக்கும் வலைத்தமிழ் தொலைக்காட்சி நடத்துவர் திரு பார்த்தசாரதி அவர்களும் எங்களை இந்த மாமன்றத்திற்கு அழைத்திருக்கிறார் என்பதால் அவருக்கும் நன்றி கூறி இதை பதிவு செய்துவிட்டு இந்த பட்டிமன்றத்துக்குள் நுழைகின்றேன். சரி, வாழ்வியல் மாற்றம்னு என்ன? முதல்ல இன்றைய வாழ்க்கை நடத்தும் முறைகளில்
என்ன மாற்றங்கள் வந்துவிட்டன, அப்படி பெருசா என்ன மாற்றங்கள். ஒரு 400 வருடங்களுக்கு முன்பாக வாழ்ந்தவர்கள் வாழாத வாழ்க்கையா, அதற்கு முன்பாக 1000 வருடங்களுக்கு முன்பாக வாழாத வாழ்க்கையா, 300 வருடங்களுக்கு முன்பாக, 200, 100, 50 வருடங்களுக்கு முன்பாக வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் வாழ்க்கை கிடையாதா? இப்ப என்ன புதிய வாழ்வியல் மாற்றங்கள் வந்துவிட்டன? இந்த பட்டிமன்றம் அதை பரிசோதிக்க வேண்டும் என்பது என்னுடைய அவா. வாழ்க்கை நடத்தும் முறைகள் மாறி வருவது எப்படிப்பட்ட உளவியல் சிக்கல்களை இளையோருக்கும் முதியோருக்கும் ஏற்படுத்துகின்றன. இதற்கு நான் குறிப்பாக பதில் சொல்ல போவதில்லை. இந்த பட்டிமன்றத்தில் உள்ள அறுவரும் இதற்கு விடையை கண்டுபிடிக்கப் போகிறார்கள். முதியோருக்கும் இளையோருக்குமான வீட்டுக்குள் இருக்கும் உறவு பிணைப்பு, முதியோருக்கும் இளையோருக்குமான சமூகத்தில் இருக்கும் உறவு பிணைப்பு, இவையெல்லாம் எப்படி இருந்தன, இப்போது எப்படி இருக்கின்றன, இவை பாதிப்புகளை உருவாக்குகின்றனவா, யோசிச்சு பாருங்க. உதாரணத்துக்கு முன்ன காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா, அப்பாவோட அப்பாவோ தாத்தாவோ வீட்டுக்குள்ள வந்தாலே, இவங்க இன்று 75 வயதை கடந்த அப்பாக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய காலத்தியவர்கள் எப்படி செய்வாங்களாமா, அப்படியே எழுந்து நின்று வாங்கப்பா என்னங்கப்பா அப்படி எல்லாம் சொல்லுவாங்களாமா. இப்படி முகமன் கூறியதை வந்து அவர்கள் மரியாதை, இதுதான் வாழ்வியல் பண்பாடு, இது ஒரு மிகப்பெரிய விழுமியம் என்று கருதி வாழ்ந்து வந்தவர்கள். இன்று 50களில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், 50 வயசு அந்த வயது வரம்புல வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் இருக்கிறார்களே, அவங்க எல்லாம் வந்து அப்பாக்களோ அம்மாக்களோ வீட்டுக்குள்ள வந்தாங்கன்னு, அப்பாக்கள் முக்கியமா வீட்டுக்குள்ள வந்தா, தாத்தாக்கள் எல்லாம் வந்தா, வாங்கப்பா வாங்கையா அப்படின்னு அழைப்பதை ஒரு சம்பிரதாயமாக வைத்திருந்தார்கள். அவர்கள் நிச்சய வழியில வீட்டு கூட வீட்டுக்கு வரட்டுமே, வந்த பிறகு வாங்கப்பா அம்மா அப்பா வந்துட்டாரு, ஒரு தம்பள தண்ணி கொண்டாங்க, அந்த மாதிரி ஏதோ ஒன்று அவரை வந்தவருக்கு வந்து ஒரு சின்ன மரியாதை போல. இதெல்லாம் கேட்டா இப்ப இருக்கிற இளையவர்கள் இருக்காங்க இல்லையா, ரொம்ப இளையவர்கள், அவர்களுக்கெல்லாம் வந்து இப்ப நான் சொன்னதை கேட்டா குலேபகாவளி படம் பார்த்த மாதிரி இருக்கு. ஏன் கேட்டீங்கன்னா, இப்ப இருக்கிற இளையவர்கள் அதாவது 50களில் இருக்கோம் இல்லையா, அந்த நடுத்தர வயதுக்காரர்களுடைய குழந்தைகள் இளையவர்கள் இருக்காங்களே, அவங்க எப்படி நடந்துக்கிறாங்கன்னு நீங்க பாத்தீங்கன்னா, வீட்டுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தங்கிற மாதிரி இவங்களை என்ன பண்றாங்க தெரியுமா, அறைகளில் அடைப்பட்டு கிடந்து சின்ன சின்ன வட்ட வட்டமான வண்ணமயமான தலையணை போன்ற ஒலிப்பெருக்கி கவசத்தை காதுக்கு மாட்டிக்கிறாங்க. இதுல ஒரு சௌரியம் பாத்தீங்கன்னா, உங்க வீட்டுக்கு நீங்க பூட்டு போட்டிருந்தாலும் சரி பூட்டு போடாம இருந்தாலும் சரி, கொள்ளக்காரனே வீட்டுக்குள்ள வந்தாலும் பூட்டையே உடச்சுக்கிட்டு திருட வந்தாலும் அவன் கஷ்டப்படாம வீட்டுல எல்லாத்தையும் தூக்கிட்டு வெளியில நடந்து நிம்மதியா போயிட முடியும். எப்படி அவங்க பையனோ பொண்ணோ உள்ள அடப்பட்டு கிடக்குறான், வெளியில வரவே போறது இல்லை இத்தனை மக்களுக்கும், ஏன்னா அவன் காதை சுத்தி ஒரு கவசம் போட்டுட்டு அதிகபட்ச உச்சபட்ச இதுல வந்து ஒரு பாட்டு கேட்டுட்டு இருக்கான், இல்ல என்னத்தையோ பாத்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கான வாழ்வியல் மாற்றம் இது. இது மட்டுமா, உணவு முறை மாற்றம்னு ஒண்ணு இருக்கு பாருங்க, இளையோருக்கா முதியோருக்கா இதுல யாருக்கு அதிகம் பாதிப்பு யோசிச்சு பாருங்களேன். தினமும் எழுந்து ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து சமைத்து சாப்பிட்டு முழு குடும்பத்திற்கும் கொடுத்து அவங்களுக்கும் சமைச்சு கொடுத்து இப்படியாக வாழ்க்கையை நடத்திய குடும்பத்தோட மூத்தவர்கள் ஒரு பக்கம், இன்று அந்த வாழ்க்கை முறையில் வந்திருக்கும் மாற்றங்களை இவங்க எப்படி சமாளிக்கிறாங்க, இதெல்லாம் இப்ப பார்க்க போறாங்க இவங்க. சரி இல்ல, சரி இந்த முதியோரை பத்தி மட்டும்தான் சொல்லணுமா, விடியறதுக்கு முன்னாடியே அறக்க பறக்க எழுந்து அயலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு குழந்தையும் பள்ளிக்கு செல்ல வைக்க வேண்டி இருக்கிறது. சிங்கப்பூர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா, குழந்தைகள் வந்து காலையில 5:30 மணிக்கு தொடக்க நிலை மாணவர்கள் கூட, இந்த 7 வயசு 8 வயசு மாணவர்கள் கூட காலையில 5:30 6 மணிக்கு வந்து பேருந்து நிலையத்திலோ பேருந்து நிறுத்தத்திலோ நிற்பது வந்து சர்வ சகஜமான ஒரு காட்சி. காரணம் என்னன்னா, அவர்களுக்கு பள்ளி வந்து 7 மணி 7:30 தொடங்குதுன்னு இவங்க இருக்கிற இடத்துல இருந்து பேருந்துகள் எடுத்து செல்ல வேண்டி இருக்கிறது. அவசர அவசரமா எந்திரிச்சு சரியாக உண்ண முடியாமல் தவிக்கிறார்கள். காலையில 5:30 மணிக்கு என்ன சாப்பிடுவீங்க நீங்க, முழிப்பு தான் வரட்டுமே, பல்ல தேய்ச்சி குளிக்கிறதா முடிவு பண்ணாலும் சாப்பிடுறது கஷ்டமா இருக்கு, ஒரு மைலோவை குடிச்சிட்டு அவங்க ஓட வேண்டி இருக்கு. இவற்றால் அதிகம் பாதிப்பு யாருக்கு ஏற்படுகிறது? பிறகு நீக்கு போக்கு என்ற பெயரில், அனுசரித்து போதல் என்ற பெயரில், எவற்றில் எல்லாம் இந்த நீக்கு போக்கு, இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் காம்ப்ரமைஸ் எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா ஆங்கிலத்துல, அதெல்லாம் வந்து எதுல எல்லாம் கடைபிடிக்க ஆரம்பித்துட்டோம், முதியோர்களும் சரி இளையவர்களும் சரி. பிறகு சமூக அக்கறை கொண்ட ஒரு வாழ்வியல் முறை இப்போது இருக்கிறதா? என்னடா நடுவர் பேசிட்டு இருக்காங்களேன்னு நினைக்காதீங்க, நான் சொல்வது இதை வைத்து பேசுபவர்களுக்கு ஒரு வரம்பு வந்து நிர்ணயம் செய்ய வேண்டியது என்னோட கடமை. அதனாலதான்
ஒரு 30-40 வருடங்களுக்கு முன்னால் கூட நம்ம குடியிருக்கும் பேட்டைகளிலோ சமூக குழுக்களிலோ இருக்கும் ஒருவருக்கு ஒருவர் அறிமுகமானவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் வந்து யார் வீட்டு இளையர் தப்பு செய்வதாக நினைத்தாலும் உடனே கவலைப்படாம தட்டி கேட்பாங்க. நம்மளும் வந்து என்ன செய்வோம் தெரியுமா, இங்கேயாவது 4வது வீட்டு வம்பு மாமா இல்ல இந்த துப்பறியும் பாட்டி ஒண்ணு 3வது வீட்டு வாசல் உட்காந்து காலை ஆட்டிக்கிட்டு இப்படி கண்ணில் வழக்கண்ண விட்டு பாத்துக்கிட்டே இருக்கும். இவங்க கண்ணில எல்லாம் நம்ம சிகரெட்டு பிடிக்கிறதோ இல்ல முக்கு வீட்டு பெண்ணை பார்த்து பார்க்காத மாதிரி நம்ம நடிக்கிறதோ கலாய்க்கிறதோ இதுங்க கண்ணில எல்லாம் பற்றுமோ, பட்டா வீட்டுல வீட்டுல போட்டு கொடுத்துருவாங்களோ, இப்படியான பயந்த காலமெல்லாம் உண்டு ஒரு காலம். இப்ப நிலைமை எப்படி இருக்கு, இப்ப அப்பா அம்மாவை நேர்ல பார்த்துட்டா கூட அதை நினைத்து பயப்படுற மாதிரியான உறவு இளையர்களுக்கும் அவங்க பெற்றோர்களுக்கும் முதல்ல இருக்கா, இருக்கா என்ன, யோசிச்சு பார்க்கணும். சரி, இப்படி உறவு இல்லைன்னு வச்சுக்குவோம், அதனால வர பாதிப்பு யாருக்கு அதிகமா இருக்கு. நான் இன்னும் என்னுடைய தீர்ப்புகளை திணிக்கவில்லை, என்னுடைய கணிப்புகளை சொல்லவில்லை, நான் வந்து இந்த களத்தினுடைய பிரமிப்புகளை சொல்லுகிறேன். இந்த களத்தினுடைய வரையறைகள் என்ன, எல்லை இல்லாமல் விரிந்து கிடக்கிறது. நம்ம எடுத்துக்கொண்டிருக்கிற தலைப்பினுடைய வரையறை கூட அதுல ஒரு வரையறைக்கு உட்பட்டு இந்த பேச்சாளர்கள் பேச முயல்கிறார்கள். யாருக்கு அதிகம் பாதிப்பு, ஏன் அதிகம் பாதிப்பு, இதெல்லாம் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு 6 பேரும் சொல்லணும். நேற்றைய இளையர்களாம் இன்றைய முதியவர்கள் எப்படியெல்லாம் பிரச்சனையை எதிர்நோக்குகிறார்கள். அட ஒண்ணும் இல்லைங்க, வாழ்நாள் முழுதும் வேட்டி கட்டி கட்டி பழகிய ஒரு அப்பா, புடவையே கட்டி கட்டி வழக்கமான ஒரு அம்மா, இவங்க ரெண்டு பேரும் இந்தியாவில இருந்து விமானம் ஏறி அயல் நாட்டுல இருக்கிற பிள்ளை வீட்டுக்கோ பொண்ணு வீட்டுக்கோ போய் சில மாதங்கள் இருக்க வர்றாங்கன்னு வச்சுக்குவோம். மோத என்ன தெரியுமா சொல்றாங்க, அம்மா அப்பா இது குளிர்காலம், நீங்களும் அப்பாவும் வந்து இந்த இப்படி வேட்டி புடவை இதெல்லாம் கட்டிட்டு தெரிய முடியாது, ரொம்ப கஷ்டம், பேசாம வந்து பேண்ட் போட்டுக்கங்கன்னு சொல்றோம். பேண்ட் போட்டுக்கங்கிறத கேட்டு அப்பாவது கொஞ்ச நஞ்சம் போனா போகுதுன்னு முயற்சி பண்றாரு. அம்மாக்களுக்கு ஒரே அதிர்ச்சி, என்ன அது நம்ம பேண்ட் போடுறதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய அம்மா வந்து ரொம்ப வருத்தப்படுறாங்க, பயப்படுறாங்க. சரி அது போகட்டும்னு வெயில் காலத்துல வந்தாலா, அம்மா அவங்க புடவை ரொம்ப நீளமா இருக்கு, அப்பா அவங்க வேட்டி ரொம்ப நீளமா இருக்கு, இதெல்லாம் துவைச்சி இங்க எல்லாம் காய போடுறது ரொம்ப கஷ்டம், அதனால பேசாம ரெண்டு பேரும் அரை ட்ரௌசர் போட்டுக்கங்கன்னு சொன்னா அதை அந்த பாட்டியால ஜீரணிக்க முடியுமா? முதல்ல விடிய விடிய அலுவலக வேலை செய்து விட்டு, இன்னொரு பக்கத்தை பாருங்களேன், விடிய விடிய அலுவலக வேலை செஞ்சுட்டு காலையில 4 மணிக்கு தூங்க செல்கிற மருமகளையோ மகளையோ, ஏமா 7 மணி ஆச்சு பொம்பளை பிள்ளைங்களுக்கு இன்னும் என்ன தூக்கம் அப்படின்னு எழுப்பி விட முயலும் முதியவர்கள், இவர்கள் வந்து இளையோர்கள் உலகத்தால் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றார்களா? இந்த முதியவர்களுக்கு புரிதல் இருக்கின்றதா இளையவர்களுடைய பிரச்சனைகளை பற்றி? குளிர்பதன பெட்டியில வந்து சண்டே மண்டே டியூஸ்டேன்னு ஒட்டி அடைத்து வைக்கப்பட்ட உணவினை உண்ணும் கலாச்சாரத்திற்கு இளையோர் முதியோர் எல்லாம் எப்படி ஒத்து போறாங்க? ஒரு வாரத்துக்கு ஒரே ஜீன்ஸ் போட்டு வேலைக்கு சென்று பழக்கப்பட்டவர்களிடம் கொந்தையோனாலும் கசக்கி கட்டு அப்படின்னு சொன்னா அது எடுபடுதா? இதெல்லாம் நம்ம யோசிக்கணும். பல அயலகங்களில் இந்திய தமிழ் குடும்பங்களில் கூட அதிக வருமானம் இல்லாதல் படிக்கும் மாணவனாக இருக்கும் மகன் அவன் என்ன பண்றான் தெரியுமா, பழகலாம் வாங்க, ஒண்ணு இல்லைங்க டேட்டிங்க்கு தான் தமிழ் பேர் வச்சிருக்கேன், பழகலாம் வாங்க என்ற முறையில் தான் பழகும் பெண்ணை பல சமயம் பெற்றோர் இருக்கும் வீட்டுக்கே தைரியமா கூட்டு வந்து வீட்டோட தங்க வர வச்சுக்கிறான். ஏன்னா அவன் வெளியில தனியா வாடகை கொடுத்து எடுத்து தங்க வைக்க முடியாது பாருங்க. இதை பார்த்து அந்த பெற்றோர் வந்து முதல்ல வந்து விளக்கணை பிடிச்ச மாதிரி இருந்துட்டு அப்புறம் வந்து தலையெழுத்து இப்படித்தான் ஒத்துக்கணும் போல இருக்குன்னு எல்லாம் இருக்கிறாங்க. இந்த சூழலில் வந்து தங்கும் முதியவர்களுக்கு இதை எப்படி ஒத்துக்கொள்ள முடிகிறது? இந்த பார்வையை பற்றி அவர்கள் என்ன நினைக்கின்றார்கள்? என்னன்னா நம்ம பையன் நம்ம பொண்ணை இதை தட்டி கேட்கலையே அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்களா? இதெல்லாம் அவங்க எப்படி சமாளிக்கிறாங்க? இப்படி நான் பேசிட்டே போனேன்னு இந்த 6 பேர் இப்ப உதைக்கி வந்துருவாங்க. இப்போ நான் the ball is in the court என்று சொல்லும்படியாக இந்த களத்தை அவர்களுக்காக திறந்து விட்டேன். இப்ப என்ன பண்ண போறாருன்னு கேட்டீங்கன்னா, இன்றைய வாழ்வியல் மாற்றங்கள் அதிகமாக பாதிப்பது இளையோரையே என்ற அணிக்கு தலைமை தாங்கி வந்திருக்கும் திரு மகாதேவன் அவர்கள் தனது முதல் சுற்று வாதத்தை எடுத்து வைக்க இப்பொழுது வருகின்றார். வாங்க, மகாதேவன் கத்தார்ல இருந்து வந்திருக்காரு, அவருக்கு ஒரு பலத்த கரகோஷம் கொடுங்க எல்லாரும். நாளும் தமிழ், வாழும் தமிழ், என் அன்னை தமிழுக்கு முதற்கண் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கம்பீரமாக வீற்றிருக்கும் நடுவர் அவர்களே, உண்மையையே பேச வந்திருக்கும் என் அணி இளையோரே, வயதானாலும் அதை மறைக்க மேக்கப் போட்டு வந்து அமர்ந்திருக்கும் எதிரணி பெரியோர்களே, முதியோர்களே,
கடந்த பட்டிமன்றத்தில் உண்மையை பேசியதற்காக மீண்டும் ஒரு வாய்ப்பை தந்த வலைத்தமிழ் குழுவினர்களுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றியை நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அது மட்டுமின்றி தமிழுக்காகவும் தமிழர்களுக்காகவும் உலகம் முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஐயா திரு பார்த்தசாரதி அவர்களின் பணி சிறக்க இந்த சிறிய சிறிய சிறியவனின் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஏன் அழுத்தி அழுத்தி சிறிய சிறிய சிறியவன் சொல்றேன் அப்படின்னா, இளையவரை பத்தி பேசுறதுதான் வந்திருக்கிறேன். ஆமா, உலகளாவிய என் தமிழ் உறவுகளாகிய சகோதர சகோதரிகளே, உங்களுக்காகத்தான் நான் வாதாட வந்திருக்கிறேன். உங்கள் கைத்தட்டல் எனக்கே தீர்ப்பு, எமக்கே. நடுவரவர்களே, மிக அருமையான ஒரு சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு தலைப்பு நடுவரவர்களே, குறிப்பா இந்த காலத்துக்கு ஏற்ற ஒரு தலைப்பு. இன்றைய வாழ்வியல் மாற்றங்கள் அதிகம் பாதிப்பு இளையோரையா முதியோரையா? உண்மைதான், கிட்டத்தட்ட நீங்களே பாதி தீர்ப்புக்கு வந்துட்டீங்க நடுவரவர்களே. இளையோர்கள் படுகின்ற வேதனையை வந்து ரொம்ப அழகா எடுத்து சொன்னீங்க. 4 மணி வரைக்கும் வேலை செஞ்சுட்டு போற மருமகளை பார்த்து எந்திரிக்கலையான்னு 7 மணிக்கு கேட்கிற மாமியார் எல்லா பக்கமும் இருக்கிறது தான். தம்பி தம்பி, ஒரு நிமிஷம், நான் அதை மாத்திரம் சொல்லல, ரெண்டு பக்கமும் ரெண்டு பேரும் படுற பாட சொன்னேன், நீங்க உங்களுக்கு வேண்டியது மாத்திரம் உருவிக்கிட்டீங்க. பரவாயில்ல பரவாயில்ல, தொடருங்க. நடுவரவர்களே, நல்லா பேசணும் தானே, எங்க 3 பேரையும் ஒழுங்கா பேச மாட்டாங்கன்னு எதிரிகளை போட்டிருக்கிறீங்க. அதனால நீங்க சொல்ற பாயிண்ட் எங்களுக்கு சாதகமா எடுத்துக்கதான் நடுவரவர்களே. நடுவரவர்களே, நான் ரொம்ப குறுகிய நேரத்துல ரொம்ப முக்கியமான சில கருத்துக்களை நான் பதிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். ரஜினி சொன்ன மாதிரி 8-8 மனுஷன் வாழ்வை பிரிச்சுக்கோங்கிற மாதிரி நான் ஒரு 4 விஷயத்தை பிரிச்சு நான் சொல்லிடுறேன் நடுவரவர்களே. மழலை சுமை, முதல்ல நான் அதை பத்தி பேசிடுறேன். பிறந்த குழந்தை படுகின்ற பாட்டை நாம் அனைவரும் அறிவோம். அந்த குழந்தையோடைய எடையை விட அது அணிஞ்சிருக்கும் டயப்பருடைய எடை எவ்வளவு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது நடக்க முடியாம ரோபோட்டிக் மாதிரி இங்கிட்டு 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 இப்படி 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 பேட்டரி போட்ட மாதிரி நடக்கிறது உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. பிறந்த குழந்தைக்கு எத்தனை தாய்மார்கள் தாய்ப்பால்கள் கொடுக்கிறார்கள் என்பது தெரியவில்லை. தாய்ப்பால் என்பது அந்த குழந்தையுடைய எதிர்ப்பு சக்திக்கு மிகவும் முக்கியமானது. இப்ப எப்படி நம்ம கொரோனா காலத்துல மஞ்சளை தேடி அலையிறோமோ, நம்ம எல்லாம் வந்து 1 வயசு 2 வயசு 3 வயசு வரைக்கும் தாய்ப்பாலை குடிச்சிருந்தோம் அப்படின்னா, அந்த எதிர்ப்பு சக்தி தான் உலகளாவிய தமிழர்களை வந்து நோய் எதிர்ப்பு சக்தியாக பார்க்கப்படுகிறது. அப்படி கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா அது குழந்தைக்கும் நன்மை, தாய்க்கும் நன்மை. இன்னைக்கு எத்தனை பேர் கொடுக்குறாங்க, காரணம் என்ன? வேலை பளு. குழந்தை பிறந்த உடனேயே டே கேர்ல கொண்டே தூக்கி போட்டுட்டு அப்படியே கிளம்பி வேலைக்கு போயிடுறாங்க. அப்ப அந்த குழந்தை படுகின்ற பாட்டை வந்து எடுத்து சொல்றதுக்கு யாருமே கிடையாது. குறிப்பா வீட்டுல ஒரு பெரியவங்க இருக்கிறாங்க அப்படின்னா, அந்த அந்த வயசான தாத்தா பாட்டி அந்த பேர பிள்ளைகளை பாத்துக்கலாம். அவங்க கொஞ்சம் கூட பார்க்கவே மாட்டேங்கிறாங்க. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, டிவி ரிமோட்டுக்கு பேரப்பிள்ளையும் பாட்டியும் சண்டை போட்டு உட்காந்துருக்காங்க நடுவரவர்கள். இந்த பஞ்சாயத்து தீக்கிறதுக்கு தான் எங்களை மாதிரி இருக்கக்கூடிய இளையவர்களுக்கு வந்து நேரம் சரியா இருக்கு. இதுக்குதான் அவங்க வந்து என்ன செய்வாங்க, வயசானவங்க என்ன செய்யணும்ன்றீங்க? சிவரை பார்த்துட்டு இருக்கணுமா இல்ல உத்தரக்கட்டையை பார்த்துட்டு உட்காந்துருக்கணுமா, என்ன செய்யணும் அவங்க? நடுவரவர்களே, வயசானவங்க பிள்ளைங்களுக்கு சொல்லி தரலாம். என் பையன் பேச்சு போட்டிக்கு என் மனைவி சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாங்க, முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி அப்படிங்கிறா. உடனே என் பையன், மா பாட்டி சொல்லிச்சு போன மாசமே முல்லை இறந்து போச்சாமல பாண்டியன் ஸ்டோர்ல அப்படிங்கிறான். இது இதுவா நடுவரவர்களே பெரியவங்க பண்ற வேலை? அவங்க உங்களை வளர்த்தா அழுத்து போய் கிடக்காங்க, உங்க பையனையும் சேர்த்து அவங்களை வளர்க்க சொன்னீங்கன்னு என்ன அநியாயமா இருக்கு? புரியல, தலைமுறையாக போய் கொண்டிருக்கணும். முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா தாத்தாவோட பேரை பேரனுக்கு வச்சாங்க. எதுக்காக? மரியாதை நிமித்தமாக வைத்தார்கள். பேர் சொல்லி அழைப்பதில்லை, ஐயா இங்க வாங்க, ஐயா இங்க போங்கன்னு. அது வாழையடி வாழையா வரணும் நடுவரவர்களே. பெரியவங்க இருக்கிறதுக்கு தாத்தா பேரை வைக்க மாட்டீங்களே, ரஷு குஷு முஷுன்னு பேர் வைப்பீங்க. எந்த தாத்தா அப்படிலாம் பேர் வச்சாங்க, அதை யோசிக்கணுமா இல்லையா? பேர் வைக்கும் போது பக்கத்துல தாய்மாமனை கொண்டு வந்தா நடுவர்களை வைக்கிற மாதிரி ஊர்ல நாங்க இருக்கிறோம். ஏதோ நாங்க பொழப்பு தேடி வந்த ஊர்ல கிடைக்க பெறுதானே வைக்க முடியும் நடுவரவர்களே. நீங்க சண்டை போடுறது பார்த்தா ஒரு முதியோரோடைய அனுபவம் உங்கள்ட்ட இருக்கும்னு எனக்கு ரொம்ப சந்தேகம் இருக்குது நடுவரவர்களே. நான் சண்டை போடலீங்க, பேசும்போது நடுநிலை மேல இருந்து பேசணும்னு சொல்றேங்க, அவ்வளவுதான், போங்க. மகிழ்ச்சி நடுவர்களே, இன்னைக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளை பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு அந்த ஸ்பீச் தெரப்பி அப்படிங்கிற ஒரு இடத்துல பேச முடியாம எவ்வளவு பேர் உட்காந்துருக்குறாங்க, எவ்வளவு கன்சல்டன்ட் கொடுக்குறாங்க குழந்தைங்களுக்கு. கைகளை பிடிக்க தெரியவில்லை, ஒரு சின்ன சின்ன பென்சிலை பிடிக்க முடியல. குழந்தை பிறக்கும் போதே குறைகளோட பிறக்கிறார்கள். எதனால? வீட்டுல வந்து அவங்க தாய் தகப்பனோட அவங்க வந்து மாசமா இருக்கிற காலத்துல தாய் தகப்பனுடைய மாமனார் மாமியாருடைய கணவரோடைய இருந்து அவங்க ஒரு நல்ல ஒரு புரிதலோடைய அந்த குழந்தை பிறக்குது அந்த இருக்கக்கூடிய காலத்துல எவ்வளவு ஒரு மன அழுத்தமான ஒரு காலத்தை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள் சகோதரிகள்னு தெரியுமா நடுவர்கள் உங்களுக்கு? எத்தனை குழந்தைங்களுக்கு வந்து விட்டமின் டி இல்லாம பிறந்த குழந்தைய இன்குபேட்டர்ல வச்சும்
வெளியில வெயில வச்சு வளர்த்துட்டு இருக்கிறாங்க. அவ்வளவு ஒரு 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 மாற்றத்திற்கான ஒரு வாழ்க்கையில நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நடுவர்களே. இது வந்து குழந்தை பருவத்துல வரக்கூடிய மழலை சுமை. நான் அடுத்து பள்ளி சுமைக்கு வரேன். 12 வயசு பையனுக்கு 13 வயசு பையன் இருக்கிறவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா 30-35 கிலோவுக்கு ஒரு மூட்டையை தூக்கி அனுப்பிவிட்டு பள்ளிக்கூடம் அனுப்பி விட்டுறாங்க. அவன் வந்து உண்மையாவே வந்து ஏர்போர்ட்டுக்கு போகும்போது லக்கேஜ் தூக்கிட்டு போறானா இல்ல பள்ளிக்கூடத்துக்கு புத்தகம் தூக்கிட்டு போறானான்னு தெரியாத அளவுக்கு அவன் லக்கேஜ் தூக்கிட்டு போறான். ஒருவர்ல இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையில அவன் வந்ததுக்கு அப்புறம் சாயங்காலம் அவன் உட்கார வச்சு தம்பி எப்படி இருந்துச்சு இன்னைக்குன்னு சொல்லி ஏதாவது ஒரு பலகாரத்தை கொடுத்து ஏதாவது ஒண்ணு பண்றாங்களா, கை கால் முஞ்சி கழுவி அடுத்த நிமிஷமே அப்பா வெளியில நிக்கிறாரு, வண்டியிலேரு கராத்தே கிளாஸ் இருக்குன்னு ஒரு பக்கம், ஏங்க நீங்க என்ன பண்றீங்க, கராத்தே கிளாஸ் முடிச்சுட்டு அப்படியே பாட்டு கிளாஸ்ல விட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்போக்கன் இங்கிலீஷ் விட்டு நைட்டு 9 மணிக்கு கூட்டுவாங்க. அவன் நான் சக்கையா புளிஞ்சு கொண்டாந்து பெட்ல போடும்போது பாத்தீங்கன்னா அவன் அம்மா யாரு அப்பா யாருன்னு தெரியாம சாப்பிட்டானா சாப்பிடலான்னு தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கான் நடுவர்களே. எத்தனை பள்ளி பருவத்துல இருக்கக்கூடிய மாணவர்கள் தன்னுடைய சங்கடங்களை பெற்றோரிடமோ இல்ல பெரியவங்களிடமோ சொல்ல முடியாமல் தற்கொலைக்கு முயற்சிக்கிறார்கள் தெரியுமா உங்களுக்கு? இந்த மாதிரியான ஒரு கால சூழல்ல வாழ்ந்துட்டு இருக்கோம் இளைஞராகிய நாங்கள். அது தெரியாம ஏதோ எதிரணியில வந்து உட்காந்துட்டு மேக்கப்பை போட்டுட்டு வேஷத்தை போட்டுட்டு வந்துட்டு உட்காந்து முதியோர்னு பேச வந்திருக்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, அடுத்து பணிச்சுமை அப்படிங்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா குறிப்பா வந்து தொழில்நுட்பத்தை சார்ந்து நான் பேச விரும்புறேன். ஐடி நல்லாவே தெரியும், எதிரணியில உட்கார்ந்துருக்கக்கூடிய ஐயா பிரபு அவர்கள்லாம் வந்து ஐடி துறையை சார்ந்தவர், தகவல் தொழில்நுட்பம். நைட் ஷிப்ட் லேப்டாப்பும் கையுமா உட்காந்து பிள்ளைங்களை நம்ம ஒழுங்கா வளர்க்க முடியல, பெரியவங்களோட ஒரு இணக்கமா பேச முடியல. இவ்வளவு ஏங்க கட்டின மனைவியவே எத்தனை பேர் அமெரிக்கால, இந்த எண்டுல அமெரிக்கால வந்து மனைவியும் அந்த எண்டுல வந்து கணவனும் வேலை செஞ்சுட்டு வீக்லி ஒன்ஸ் எங்கேயோ ஒரு பாயிண்ட்ல மீட் பண்ணிட்டு அடுத்த நாள் வேலைக்கு ரிப்போர்ட் பண்ண போயிட்டு இருக்கிறாங்க. இப்படியாப்பட்ட ஒரு பணிச்சுமையிலையும் ஒரு சூழலையும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இலக்கை அடைய வேண்டும், சாதிக்க வேண்டும், என்னத்தை சாதிக்கிறதுக்கு உட்காந்துருந்தாலும் அந்த மேல இருக்கிற பாஸ் சுப்பீரியர் இருக்கிறாங்க பாருங்க, வயசானவங்க மன்னிக்கணும், அவங்களெல்லாம் அப்படி சொல்லக்கூடாது. இருந்தாலும் உனக்கு ஒண்ணும் தெரியாது, உனக்கு அனுபவம் பத்தாது. வடிவேல் சொல்ற மாதிரி நீ அதுக்கெல்லாம் சரியா வரமாட்டேன் ஐயா, நான் எதுக்கியா சரியா வரமாட்டேன். சிஸ்டம் அப்கிரேடேஷன் சொல்லி இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கு சிஸ்டத்தை பத்தியும் தெரிய மாட்டேங்குது, கம்ப்யூட்டர் அப்டேட் பண்ணவும் தெரிய மாட்டேங்குது, சாப்ட்வேர் அப்கிரேடேஷனும் தெரிய மாட்டேங்குது. இவங்களுக்கு இடையில இந்த இளையவர்கள் படுற பாட்டை கேட்டீங்க அப்படின்னா பயந்து வேலைக்கு பயந்து வாழ வேண்டிய ஒரு சூழலா இருக்கு நடுவர்களே. முன்னாடி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா வேலைக்கு ஒருத்தன் புதுசா வந்தானா அவனுக்கு மாலையை போட்டு உட்கார வச்சு பேசி ஒரு பல விஷயங்களை சொல்லி கொடுத்து அக்கமகளை இருக்கவங்களை வந்து அறிமுகப்படுத்துவாங்க. இன்னைக்கெல்லாம் உள்ள வந்தவனே இந்த பெருசெல்லாம் என்ன தெரியுமா யோசிக்குது, ஆஹா நம்ம வேலைக்கு உழைய வச்சிருவானே, பய வேற ஸ்மார்ட்டா இருக்கிறானே, நல்லா வேலை பார்ப்பானே, நமக்கு வேலை போயிருமே இப்படின்னு சொல்லி இந்த பெருசுங்க நவராம இந்த சிறுசுங்களை படுத்துற பாடு இருக்க நடுவர்களை படாத பாடு படுத்துட்டு இருக்கிறாங்க. இவ்வளவு ஏன் ஒரு பார்லிமெண்ட் ஆள முடியுதா? எங்க ஒரு நடுவரா வந்து ஒரு பட்டிமன்றத்துல உட்காரணும்னாவே வயசானவங்க தாங்க வந்து உட்கார வேண்டியதா இருக்கு. இப்படியாப்பட்ட ஒரு இடத்துல எங்களுக்கு எங்கேயாவது ஒரு வாய்ப்பு கிடைக்குதா? ஒரு நல்லது கிட்டத பார்க்க முடியுதா நடுவரவர்களே? இப்படியான ஒரு பணிச்சுமையில நாங்க வாழ்ந்துட்டு இருக்கும் போது வீட்டுல போய் பெரியவங்க கிட்ட அம்மா எனக்கு வேலை ப்ரெஷர் பயங்கரமா இருக்கு, மன அழுத்தம் பயங்கரமா இருக்கு, என்னைய புரிஞ்சுக்கோ, ஏதாவது ஒண்ணு பண்ணலாம்னு நான் பாக்குறேன், சொந்தமா தொழில் தொடங்கலாமான்னா, ஐயா உனக்கு தெரியாது இல்லடி, நீ பார்த்து பண்ணுப்பா, நீ எது பண்ணாலும் கரெக்டா இருக்கும், ஆனா வேலையை மட்டும் விட்டுறாதப்பா, வேலையை விடாம எங்க இருந்து தொழில் பண்றது? இந்த மாதிரி ஒருவேளை இளையோர்னு நீங்க பேசுற நீங்க இந்த வாய்னாலேயே கெட்டு போறோம்னு என்னைக்காவது நினைச்சது உண்டா? கொஞ்சம் யோசிக்கலாம். அத அப்பப்ப ஃப்ரிட்ஜ்ல வச்சிருவோம் நடுவரவர்களே, கெடாது. நடுவரவர்களே நீங்க குறுக்க வர்றதை பார்த்தா எனக்கு உங்க மேல சந்தேகமாவே இருக்கு. இந்த வடிவேல் படத்துல ஆடுத்துறவன சுத்தி 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 வந்த மாதிரியே எனக்கு கொஞ்சம் பயமாவே இருக்கு. இருந்தாலும் தீர்ப்பு எங்களுக்கு தாங்கிறதுல ஒரு உறுதியோட நான் என்ன 2-3 பாயிண்டோட நான் முடிச்சுக்கிறேன் நடுவர் அவர்களே. ஒரு இளைய நடுவர் இருக்கும்போது இப்படி எல்லாம் சந்தேகப்படலாமா? கண்டினியூ பண்ணுங்க நடுவர் அவர்களே. ஒரு தொழில் தொடங்கலாமான்னு கேட்டா நீ பார்த்து பண்ணுன்னு சொல்லி எந்த ஒரு மாரல் சப்போர்ட் இல்லாம அந்த பிசினஸ் லாஸ் ஆயிடுச்சுன்னா நான் தான் அன்னைக்கே சொன்னேன், கேட்டியா இப்ப அக்காவுக்கு கல்யாணத்தை பண்ணணும், வீடு கட்டணும், அந்த கடன் அடைக்கணும், அதுக்கப்புறமே உனக்கு கல்யாணத்தை பண்ணணும், எப்ப 45 வயசுலயா? அவன் இதெல்லாம் செஞ்சு முடிச்சு திரும்பும் போது பாத்தீங்கன்னா அவன் இருக்கக்கூடிய பிபி பிரஷர் சுகர்னு சொல்லி அவனுக்கு 45 வயசுல யாரு பொண்ணு கொடுப்பா? அப்படியே கிடைச்சாலும் எத்தனை தம்பதியர்களுக்கு குழந்தையின்மையாக இருக்கிறாங்க பாத்தீங்களா, மன அழுத்த காரணத்தினால. இப்படியாப்பட்ட ஒரு சூழல்ல வாழ்ந்துட்டு இருக்கும் போது வந்து இளையவரை வந்து பாதிக்கலன்னு சொல்லி பாதாடுறதுக்காக எதிரணியில் வந்து உட்கார்ந்துருக்கிறத நினைக்கும் போது எனக்கு ரொம்ப வேடிக்கையா இருக்கு நடுவரவர்களே. அவ்வளவு ஒரு மன அழுத்தத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். வேலையை இழந்த இளைஞர்கள் எத்தனை பேர் ஆன்லைன் ரம்மியில சூதாட்டம் போய் தோத்து தற்கொலைக்கு முயற்சிக்கிறார்கள் தெரியுமா? இது போல அடுக்கி கொண்டே போகலாம். கொஞ்சமாவது எங்கேயாவது வந்து எங்களுக்கு ஒரு ஒரு நிம்மதியாவோ ஒரு ஸ்பேஸை கொடுக்குறீங்களா? வயதானவர்கள் ஒரு இடத்துல இருக்கிறது ஒரு மாரல் சப்போர்ட்.
ஆனா தேவையில்லாத இடத்துலலாம் மூக்க நுழைச்சி தேவையில்லாத இடத்துல எங்களுக்கு ஒரு 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 தர்ம சங்கடமான நிலைமையை கொடுத்து 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 ஒரு ப்ரெஷர் பக்கத்து வீட்டுல பாத்தியா அக்கம் பக்கத்துல பாத்தியா அவனை பாத்தியா அவன் வீடு கட்டிட்டான் இவன் கார் வாங்கிட்டான் நீ இப்படின்னா இப்படி இருக்கிற எந்த பெற்றோராவது டே உன் கண்ணு முன்னாடி நான் கஷ்டப்படுறத நான் பாக்குறேன் இந்த வேலை வேணாண்டா கிளம்பி வாட நம்ம ஊர் பக்கம் மதுரை பக்கம் தஞ்சாவூர் பக்கம் திருச்சி பக்கம் போய் நம்ம ஊர்ல நம்ம மண்ணோட மண்ணா இருக்கலாம்னு சொல்லி எந்த பெற்றோராவது சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா எதிரணியில வாதாட வருவாங்க பிளைட்ல ஏறி வர்றாங்க பெரியவங்க மதிக்கிறீங்களா ஃப்ரிட்ஜ்ல வச்சு சாப்பாடா கொடுக்குறீங்க ஏன் ஏன் வராங்க வாங்க எல்லாருமே போய் ஊர்ல இருப்போம் அதை கேக்குறீங்களா மாடி மேல மாடி கட்டி சீமானா வாழ்ந்துட்டு கடைசியில சீக்காளியால சாகுறோம் இது போல பல விஷயங்களை நான் அடுக்கி கொண்டே போகலாம் நடுவர்களை இளையவர்கள் படுகின்ற இன்றைய கால சூழல்ல என்னுடைய அணிக்கு வாய்ப்பை கொடுத்தும் எதிரணில இருந்து ஏதாவது தப்பா பேசுறாங்கன்னா திரும்பவும் வருவேன்னு சொல்லிட்டு வாய்ப்பளித்த நல்லுள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அருமை 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 எத்தனையோ இளையர்களோட வைத்தறிச்சல அப்படியே சொல்லிட்டு போயிட்டாரு மகாதேவன் எனக்கு இந்த எதிரணி என்ன முக்கியமா ஒண்ணு சொல்லணும்னு தோணுதுன்னு இவர் பேசுறத கேட்ட உடனே எதிரணின்னு எனக்கு எதிரணி இல்லை இவருக்கு எதிரணி ஒரு அருமையான ஒரு வார்த்தை சொன்னாரு அந்த கருத்தை வந்து நீங்க மறுக்க முடியுமான்னு பாருங்க என்னென்ன வீடு வீட்டை கட்டு அப்படின்னு சொல்லி இவர் அழுத்தம் கொடுக்குறாங்க அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னு சொன்னாக்க ஐயா நீ அதை பண்ணி இதை பண்ணு அக்கா கல்யாணம் பண்ணிவை தங்கச்சி கல்யாணம் பண்ணிவேன்னு ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்க 40-45 வயசுல பிபி சுகர் எல்லாம் ஏறினதுக்கு பிறகு பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னாரு பொண்ணு என்ன பொண்ணு ஆண்டி கூட கொடுக்க மாட்டாங்க சின்ன ஆண்டி கூட கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்க அந்த ஸ்டேஜ் இருக்கு இவருக்கு மட்டும் இல்ல இந்த பிரச்சனை இவர் சொல்லாத இன்னொரு பக்கம் வந்து ஆண்களுக்கு மட்டும் இல்ல பெண்களும் அது போல பிரச்சனையை வந்து சந்திக்கிறார்கள் பொண்ணு வந்து மூத்த பெண்ணா பறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க தம்பியை படிக்க வைக்கணும் அப்பா இறந்து போயிட்டாரு இல்லாத அம்மா இறந்து போயிட்டாங்க வீட்டை யாருமா பாத்துக்குவா எனக்கு ஒண்ணுமே தெரியாது இப்படி சொல்ற அப்பாக்கள் இப்படி சொல்ற ஒரு தம்பிகளுக்கு நடுவுல வந்து எத்தனையோ முது வயது உள்ள அக்காக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க நிறைய செஞ்சிருக்கிறாங்க இந்த மாதிரி எல்லாம் செய்து மாட்டிக்கிட்டு இருக்காங்க அப்புறம் இன்னொரு நல்ல கருத்து ஒண்ணு சொன்னாரு அந்த கருத்து அப்படி தானா அப்படின்னு நீங்க வந்து சித்ரா அணி அவர்கள் சொல்லணும் என்னென்ன ஒரு கருத்து சொன்னாரு நம்ம எல்லாம் வெளிநாட்டுல சம்பாதிக்கிறோம் எல்லாம் பண்றோம் படாத பாடு படுறோம் வேலைக்கு போற இடத்துல நம்ம முதியவர்னு சொன்னா நம்ம எல்லாரும் அவங்கவுங்க வீட்டு தாத்தா பாட்டி அம்மா அப்பா மாமா மச்சா மாமா எல்லாரையும் நினைச்சுக்கிட்டு இருப்போம் அவர் வந்து இன்னொரு நல்ல கோணத்தை சொன்னாரு முதியவர்னா அவருக்கு அலுவலகத்துல அவருடைய முதலாளி முதியவர் தான் அவருக்கு அவரோட பெரியவர் அவர் வேலை வைக்கிறாரு அவரு போனா இவரை மதிக்க மாட்டேங்கிறாரு மன உளைச்சல்ல இருக்கும் இந்த மன உளைச்சல்ல இருந்து தப்பிச்சு சரி தொலையட்டு தம்பி போதுண்டாவா எல்லாத்தையும் மூட்டை கட்டிட்டு ஊரு பார்க்க நம்ம போலாம் நல்ல நீச்சல் என்னத்தையோ பார்த்து எப்படியோ குளோ கஞ்சியோ குடிச்சிட்டு இருக்கலாம் அப்படின்னு தன்னுடைய வீட்டு முதியவர்கள் சொல்லணும்னு இவர் எதிர்பார்க்கிறாரு ஒரே ஒரு கேள்விதான் மகாதேவன்கிட்ட அவர் இரண்டாவது முறையை வரும்போதோ இல்லாத அவருடைய அணியினரோ சொல்லுவார்கள் இல்லைன்னா அவருடைய எதிரணியினர் சொல்லுவார்கள் கிளம்பி வாடா தம்பி அப்படின்னு அப்பா சொல்லிட்டா இவருடைய மனைவி இவருடைய பெண் இவருடைய மகன் அந்த மகன் மகள் எல்லாம் வந்து 2 வயசுல இருந்து ஒரு 10-12 வயசு வரைக்கும் வளர்ந்த பிள்ளைங்களா இருப்பாங்க அயலகத்துல அவர்களெல்லாம் உடனே சரிப்பா அப்படின்னு மறு நிமிஷம் முட்டையை தூக்கிட்டு பின்னாடியே ஓடி போறதுக்கு ரெடியா இருக்காங்களா அப்படி ஓடி போகலன்னு இவர் போன்றவர் என்ன செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள் இதெல்லாம் ஒண்ணு அவர் சொல்லுவாரு இல்லைன்னா இப்ப அடுத்து வருவாங்க சித்ராமா ஹாங்காங்ல இருந்து சித்ராமா முதியோர் அணிக்கு தலைமை வகித்ததுனால அவரை முதியவர்னு நினைக்க வேண்டாம் அந்த அம்மா மகாதேவன் அளவுக்கு இளையவர் தான் ஆனா என்ன இளையவராக இருந்தாலும் ஒரு பெண் பார்வையில வந்து முதியவர்கள் என்னெல்லாம் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கறத வந்து ஒரு தாய் உள்ளத்தோட பார்த்து அதை பற்றி இந்த அவையில முன் வைப்பதற்கு வந்து கொண்டிருக்கிறார் ஹாங்காங்கிலிருந்து வரும் சித்ராவுக்கு உங்களுடைய கரவொலியோடு அழைப்போம் வாங்க சித்ரா நன்றி நடுவர் அவர்களே நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல் என்ற குரலுடன் தமிழின் பால் அன்பு கொண்டு கூடியிருக்கும் உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் வலைதமிழ் நடத்தும் இந்த பட்டிமன்றத்தில் இன்றைய பிரச்சனை ஒன்றை ஆய்ந்து தீர்வு கூற சிங்க நகரிலிருந்து சிம்மம் போன்று விட்டிருக்கும் நடுவர் அவர்களே இன்றைய வாழ்வியல் மாற்றங்கள் அதிகம் பாதிப்பது முதியோரையே என்ற அணியில் பேசி எங்கள் அணிக்கு வலு சேர்க்க வந்திருக்கும் என் அணியினருக்கும் கடந்து வந்த பாதையை பின்னோக்கி நடை போட்டு இளையோரையே பாதிக்கிறது என்று பேச வந்திருக்கும் எதிர் அணியினருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்
நடுவர் அவர்களே, இன்னைக்கு தலைப்பு என்ன அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். இப்ப மகாதேவன் சொன்னாரு, நான் வந்து எங்க அப்பா கிட்ட போயிட்டு இது மாதிரி செய்யட்டுமா அப்படின்னு கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொன்னாரு, நீயே பாத்துக்கோப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு காரணம் என்னன்னா, இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை மாற்றம் ஒண்ணு. இன்னொன்னு, இது போல பிள்ளைங்க நிறைய பேருக்கு அது மாதிரி கிடையாது. அப்ப அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க அப்படிங்கறதையும் நம்ம கொஞ்சம் யோசனை பண்ணணும். அதுக்கப்புறம் அவர் வந்து இளையோர வயிற்றெரிச்சலை சொல்லிட்டு போனாரு அப்படின்னு நடுவர் அவர்கள் சொன்னாங்க. ஆனா பெரியவங்களுக்கு அந்த விதமான வயிற்றெரிச்சல் எப்போதுமே இருந்ததில்லை. ஏன்னா அவங்க பிள்ளைங்க வந்து அவங்க மேல அவ்வளோ பாசம் வச்சு நீ இப்படி செய்யப்பா இப்படி செய்யப்பான்னு சொல்றதுக்கு அவங்க இருக்காங்க. ஆனா கேட்கறதுக்கு யார் இருக்காங்க அப்படிங்கிறது தான் நாங்க உங்க முன்னாடி வைக்கிறோம். நாங்க இப்போ இந்த தலைப்புக்கு வருவோம். இந்த தலைப்புல வந்து என்ன சொல்றாங்கன்னா, வாழ்வியல் மாற்றங்கள். அப்ப வாழ்வியல் மாற்றங்கள்னா என்ன, அதுல என்ன பாதிப்புகள் வருது, அது யார பாதிக்குது, அது எந்த அளவு பாதிக்கிறது, இந்தக்கான பதில தான் நாங்க உங்களுக்கு கூறதுக்காக வந்திருக்கோம். ஜெட் வேகத்துல தொழில்நுட்ப வளர்ச்சியாலையும் பல பல புது புதுசான கண்டுபிடிப்புகளாலையும் நம்முடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட மாற்றங்கள். உலகமே இப்ப கிராமமா மாறினதுனால பல்லின பண்பாட்டு கலப்பால பல பண்பாட்டு சீரழிவுகள், வாழ்க்கை நடைமுறை எடுத்தாலும் சரி, குடும்ப சூழ்நிலை எடுத்தாலும் சரி, என்ன போக்கு எடுத்தாலும் சரி, உணவு பழக்கங்கள், சமூக விழுமியங்கள், திருமணம் உறவுகள்ங்கிற பந்தத்துல எல்லாத்துலயும் பார்த்தாலும் மாற்றங்கள் இத்தனை. இதனால உடல் பாதிப்போட மன பாதிப்பு அதிகமா ஏற்படுது. இது எல்லா வயதினரையும் பாதிச்ச போதும் அதுல அதிகமா பாதிக்கிறது யாரு அப்படின்னு பார்க்கும்போது அது முதியோர்கள் தான் அப்படிங்கறத தான் நாங்க முன் வைக்கிறோம். நாங்க இப்ப யாரு நான் முதியோர்னு சொல்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா, பேரன் பேத்திகளை பார்த்த என்னுடைய பெற்றோர், என்னுடைய பாட்டி தாத்தா முதியவர் பட்டியல்ல சேர்த்துக்கலாம்னு நான் என்றேன். நான் இன்னும் அந்த பட்டியல்ல போய் சேரல. அந்த சேராம இருந்தாலும் எதிரணையின போற கடந்து வந்த பாதையை கூறாமல் நாங்கள் எதிர்கொள்ள போகும் பாதையை எங்கள் பெற்றோர் பாட்டி தாத்தா பட்ட பாட்டை பார்த்து அவங்க பாடுற அவஸ்தைகளை எடுத்து சொல்றதுக்கு தான் வந்திருக்கோம். ஒரு கவிஞர் அழகாக சொல்லுவார், 50 வயதுல அனுபவத்தோட இரு, 60 வயசுல அமைதியோட இரு, 70 வயசுல சந்ததியோட இரு, 80 வயசுல சந்நிதியோட இரு, 90 வயசுல இருந்தா நிம்மதியோட இரு. இது நம்ம முதியவர்களுக்கு கிடைக்குதா அதுதான் எங்க கேள்வி. அந்த நிம்மதி அவங்களால இருக்க முடியுதா? இப்போ முதியவர்களோட நிலை என்ன? அதிகமான இளைஞர்கள் இருக்கும் இந்தியானாலும் சரி, அதிகமான முதியவர்கள் இருக்கும் சீனா ஜப்பான் போன்ற நாடுகள் ஆனாலும் சரி, கைவிடப்பட்ட முதியவர்கள், பணக்கார அனாதை முதியவர்கள், மகன் அல்லது மகளை சார்ந்திருக்கும் முதியவர்கள், கணவனை இழந்த வயோதிக பெண், மனைவியை இழந்த வயோதிகர் என்று யாரை எடுத்துக்கிட்டாலும் அவங்களுக்கு இருக்க வேண்டியது ஒரு அக்கறை. அந்த அக்கறை தான் அவங்களுக்கு வேண்டி கேட்கறாங்க. அவங்க வந்து பெரிய காசு பணமெல்லாம் கேட்கல, ஆனா ஒரு அந்த மரியாதையை கேட்கறாங்க, ஒரு அக்கறை கேட்கறாங்க. அது அவங்களுக்கு கிடைக்குதா? அது கிடைக்காத போது அவங்க எவ்வளவு மன உளைச்சலுக்கு ஆளாறாங்க. இப்போ இவங்க வந்து இளையோர வந்து நிறைய மன பாதிப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எதனால, என்ன பொருள்னால? இருக்கிற ஆசையினால. அதனாலதான் ஒரு கணவன் ஒரு பக்கமும் மனைவி ஒரு பக்கமும் இருக்காங்க. ஏன் ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கலாம், ஆனாலும் என்ன அந்த பொருள் மேல இருக்கிற ஆசை. ஆனா பெற்றோர்களுக்கு அது மாதிரி கிடையாது. தன்னோட பிள்ளை நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு ஆசை இருக்கு, அதோட அந்த அக்கறை வந்து தன் மேலேயும் அவங்க செலுத்தணும் அப்படின்னு விரும்புறாங்க, அவ்வளவுதான். இப்ப ரெண்டு முதியவங்க பேசிக்கிறாங்கன்னு பாத்துக்கோங்க. நான் ஒரு முட்டாள்னு நேத்துதான் எனக்கு தெரிஞ்சதுன்னு அப்படின்னு சொல்றாரு ஒருத்தர். அடப்போடா எனக்கு இது ரொம்ப நாளைக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்னு. அது எப்படிடா அப்படின்னு கேட்டோன்னு, பரஞ்சு 5 வயசு ஆன என் பேரன் தாத்தா தாத்தா உனக்கு இது கூட தெரியலையே பெரிய முட்டாள் அப்படிங்கிறான். அதுதாண்டா இங்கேயும் நான் மெக்டொனால்ட்ஸ்ல வந்து ஆப்பிள் பைய கொழுக்கட்டையா இருக்கும்னு நினைச்சு சாப்பிட்டு வாய் சுட்டுடுச்சு. அப்ப என் பேத்தி அதை தான் சொல்றா, தாத்தா இது கூட உனக்கு சாப்பிட தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் எனக்கு புரியுது நானும் ஒரு முட்டாள் போல இருக்குன்னு சொல்லிட்டு. இப்படி முட்டாள் பட்டம் பெற முதியவர்கள் எத்தனை பேர் இன்னைக்கு உலகத்துல இருக்காங்க? இப்போ ஒரு சின்ன அனுபவத்தை சொல்லணும்னு சொல்லிட்டு, இப்ப எங்க அம்மா வந்து ஹாங்காங்க்கு வந்தபோது அவங்களுக்கு சரி நீங்க டேப் எல்லாம் யூஸ் பண்ணுங்க அப்படின்ற புது டெக்னாலஜி எல்லாம் கத்துக் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தா அவங்களுக்கு அதை பயன்படுத்த முடியல. அப்ப என்ன பண்றாங்க, அவங்க வந்து தன்னோட பேத்தி கிட்ட இதெல்லாம் எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டு பழகிக்கிறாங்க. அதாவது ஒரு பாட்டி பேத்திக்கு சொல்லி கொடுக்கறதோட இப்ப பேத்தி வந்து பாட்டிக்கு சொல்ற கொடுக்கற நிலையில தான் இப்ப நிறைய பேர் இருக்காங்க. இவங்க எல்லாம் தன்னோட இளைய வயதுல
இல்ல தலைவிகளாகவும் தலைவர்களாகவும் குடும்பத்தை நடத்தி வளர்த்த பிள்ளைகள் தான் இன்னைக்கு நல்ல நிலைக்கு வந்திருக்காங்க அப்படிங்கறத நிறைய பேர் புரிஞ்சிக்கவே இல்லை. ஆனா தான் தான் பெரிய ஆள் அப்படின்னு நினைச்சிட்டு தன்னோட பெற்றோர்களுக்கு கூட மதிப்பு கொடுக்காம இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இன்னைக்கு கூகுள் வந்ததும் வந்துச்சு, அது அந்த தாத்தா பாட்டி இடத்த பிடிச்சிச்சுன்னே சொல்லணும். இப்போ சமையல் குறிப்புகளை சொன்ன பாட்டிகள்லாம் இன்னைக்கு யூடியூப்ல வீடியோ போட்டுதான் தன்னோட மதிப்பை வாங்கிக்கிறாங்க, அந்த அளவுக்கு போயிடுச்சு. இப்போ முதியவர்களோட அனுபவ சுரங்கமா இருந்தவங்க, அறிவு பெட்டகமா இருந்தவங்க, பாசத்தின் இருப்பிடமா இருந்தவங்க, நேசத்தின் பிறப்பிடமா இருந்தவங்க எல்லாம் போயிட்டு இப்ப அறியாமையின் முன் உதாரணமாக, பாசத்திற்கு ஏங்குறவங்களாக, நேசத்திற்காக காத்து கிடக்கிறவங்களாக நிறைய பேர் இருக்காங்க. அவங்க வந்து ஒரு முதிர்ந்த பெற்றோருடைய இல்ல தலைவிகளா இருந்த இல்ல தலைவனாவும் தலைவியாவும் சிங்கமா இருந்து வாழ்ந்தவங்க எல்லாம் இப்போ எலி பொந்துல வாழற மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காங்க. இங்க இன்னொரு அனுபவத்தையும் சொல்லணும்னு சொல்லிட்டு, ஒரு ரயில் பிரயாணத்துல எனக்கு தெரிஞ்சவங்க வந்து இருந்தாங்க, அவங்க கைபேசியில ஏதோ வேலை பண்ணிட்டு இருந்தாங்க. சரி நம்ம தொல்லை பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்குற நேரத்துல அவங்க கிட்ட போய் பேச்சு கொடுக்கும்போது, ஏன் நீ முன்னாடியே வந்து பேசியிருக்கலாமே அப்படின்னு கேட்ட உடனே, கைபேசியில நீங்க என்னவோ ரொம்ப இதுவா இருந்ததுனால உங்களை நான் தொல்லை பண்றதுக்காக நினைக்கல அப்படின்னு சொன்னேன், நான் என்னமா பண்ணிட்டு இருக்கேன், நான் வெறும் மொபைல் கேம்ஸ் தாமா விளையாடிட்டு இருக்கேன், நீ வந்தே பேசியிருக்கலாம், என்ன நீங்க இந்த வயசுலயும் மொபைல் கேம்ஸ் எல்லாம் வேற பழகுறீங்களா அப்படின்னு கேட்டேன்னா, இதாவது என்னோட பேரம் பேத்திங்களுக்கு இந்த ஒரு லாங்குவேஜ் தான் தெரியுது, இந்த மொழிதான் தெரியுது, அதனால நானும் அதை கத்துக்கிட்டாதான் அவங்களோட கலக்க முடியுது அப்படின்னு சொல்ற நிலைக்கு வந்துட்டாங்க இப்போ முதியவர்கள். சரி, கற்ற முதியவர்கள் எப்படியோ அதை வந்து அந்த சூழ்நிலைக்கு ஏத்தப்பல தன்னை மாத்திக்க முயற்சி பண்றாங்க. ஆனா இதே நடுத்தர முதியவர்கள் இல்ல கல்வி கல்லாத முதியவர்கள் எல்லாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்குலாம் நிலையெல்லாம் என்ன கதை கந்தல், அவங்க எல்லாம் ஒன்னும் பேச முடியாது, எதுவுமே செய்ய முடியாம சூழ்நிலையிலதான் இருக்காங்க. இன்னொரு அனுபவம், அதாவது ஒருத்தங்க வந்து அவங்க ஒரு 65 வயசு இருக்கும், அவங்க கணவர் இறந்துட்டாங்க, அவங்க மகன் ஒரு 40 வயது வரைக்கும் திருமணம் செய்துக்கல, அவங்களும் கேட்டு கேட்டு பார்த்து கடைசியில அவங்க திருமணம் சரி நான் செய்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது, நான் ஒரு ஜப்பானிய பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டார். சரி சரி, நம்ம பையன் எப்படியோ திருமணம்க்கு ஒத்துக்கிட்டான், அதனால அதுவே பெரிய விஷயம்னு சொல்லிட்டு பண்ணி கொடுத்தாங்க. வந்தா மருமக, அவங்க வந்து சுத்த சைவ குடும்பம், அவங்க உண்ற உணவோ ஜப்பானிய உண்ட உணவு நிறைய கறி சமைக்கிறவங்க. அப்ப தன் வீட்டுக்கு வரும்போது அவங்க பண்ண முடியாது பண்ணக்கூடாதுன்னு சொல்றதுக்கு ஒரு ஒரு கஷ்டமா இருந்தது. அதுக்கப்புறம் அவங்க போடுற உடை, அவங்களோட பண்பாடு வேற நம்மளோட பண்பாடு வேற அப்படிங்கிற போது அதுலயும் ஒரு சுணக்கம் அவங்களுக்கு. அதுக்கப்புறம் அந்த பொண் கருவுற்ற போது அவங்களோட பெற்றோர்கள் வந்து அவங்களுக்கு உதவணும்னு நினைக்கும் போது, அவங்க எல்லாம் தன் வீட்டுக்கு வந்தாங்கன்னா அந்த உணவு முறையெல்லாம் ரொம்பவும் பிரச்சனையா இருக்குமே அப்படின்னு நினைச்சு அவங்க இன்னொரு வீட்டுக்கு வாடகைக்கு அந்த காலத்துக்கு போய் இருக்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு அவங்களுக்கு. அப்ப இது மாதிரி பெற்றோர்கள், இது வந்து ஒரே ஒரு சின்ன உதாரணம்னு சொல்றேன், இது மாதிரி பெற்றோர்கள் எவ்வளவோ பேர் எவ்வளவோ கஷ்டங்களை அனுபவிக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு அந்த மன அழுத்தம், அதாவது அவங்க நிம்மதியா இருக்க வேண்டிய நேரத்துல அந்த மன அழுத்தம் கொடுக்கும்போது அவங்களால அதை எப்படி அவங்களால சரியா இருக்க முடியும், அந்த பாதிப்பு நிச்சயமா இருக்கதான் செய்யுது. இப்போ வெளிநாடு போகும் மகன்களை கண்டு ரொம்ப பெருமிதப்படுறாங்க பெரிய பெற்றோர்கள் எல்லாம். ஆனா இதே அவங்க வந்து அங்க அந்த வெளிநாட்டுக்கு போகும்போது நடுவர் சொன்னார் இல்லையா, அங்க போய் உடையில மாத்தணும், உணவு மாறுது, எல்லாமே மாறுது. அதாவது அவங்க வந்து ஒரு 60 வருஷம் 70 வருஷம் ஒரு வேற ஊன்றி மரமா வளர்ந்தவங்கள அப்படியே பிடுங்கி இன்னொரு இடத்துல கொண்டு போய் வைக்கிற மாதிரி அவங்களுக்கு எல்லாமே அங்க மாற்றம். அப்ப அந்த மாற்றம் வந்து நிச்சயமா அவங்கள பாதிக்கத்தானே செய்யும். நடுவர் அவர்களே, இப்ப நீங்க ஒரு கிரிக்கெட் மேட்சுன்னு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு எது ரொம்ப சுவையா இருக்கும், அந்த செகண்ட் இன்னிங்ஸ் தானே இல்லையா? அந்த செகண்ட் இன்னிங்ஸ்ல இருக்கிற ப்ரெஷர் எவ்வளவு இருக்கும், பேட்ஸ்மேனா இருந்தாலும் சரி, அதே பவுலிங் பண்றதாங்களோ இருந்தாலும் சரி, அது மாதிரி இன்னைக்கு இருக்கிற முதியவர்கள் அந்த செகண்ட் இன்னிங்ஸ தான் விளையாடிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் நாங்க நினைக்கிறோம். அத்தனை ப்ரெஷர் அவங்களுக்கு அது மேல இருக்கு. இப்போ நீங்க இணைய வழின்னு பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இணைய வழியில வருது. ஆனா இந்த இணைய வழியை என்ன பயன்படுத்தணும்னா அந்த முதியவர்களுக்கெல்லாம் நிச்சயமாவே அது ஒரு பெரிய பிரச்சனையா தான் இருக்கு. அவங்க அடுத்தவங்களை நாடி போக வேண்டி இருக்கு. அதாவது அவங்க வந்து தன்னுடைய இளைய வயதுல எப்படி அவங்க நிறைய விஷயங்களை செஞ்சாங்களோ அதை செய்ய முடியாம இப்போ இந்த காலத்துல திருப்பி அதை திருப்பி கற்கிற மாதிரி அவங்களுக்கு அந்த சூழ்நிலை ஏற்பட்டதுனால அதுலயும் அவங்களுக்கு வந்து நிறைய மன உளைச்சல் ஏற்படுது. நான் ஆரம்பிச்சும் போது சொன்ன மாதிரி நோய் நாடி திருக்குறளுக்கு ஏற்ப இந்த பிரச்சனையெல்லாம் எல்லாத்தையும் பார்த்துட்டு அதை தீர ஆய்ந்து நல்ல தீர்ப்பு வழங்குமாறு நடுவரை கேட்டுக்கிட்டு மீண்டும் வருவேன் என்று கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி நன்றி. மிக்க நன்றி. அவர் வந்து அருமையாக வந்து பேசி முடிச்சிட்டாங்க.
இவர்கள் பேசியதை கேட்டதுக்கு பிறகு, சித்ரா பேசியதை கேட்டதுக்கு பிறகு நம்ம மனதுல அங்கங்க நெருடி கொண்டிருந்ததெல்லாம் அவர் சொல்லிட்டாரோ அப்படின்னு தோணுது. என்ன எவ்வளவு பெரிய விஷயம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு தாய்க்கு ஒரு தந்தைக்கு தான் நினைத்ததை விட வேற்று இனத்திலிருந்து, வேற்று மதம், வேற்று மொழி அல்லது வேற்று ஜாதி இந்த ரீதியில இருக்கும் போதே கஷ்டப்பட்டவங்க, இப்ப வேற்று இனத்திலிருந்து மொழி கூட தெரியாத ஒரு மருமகள் வருகிறார்கள். வரும்பொழுது எப்படியோ அவர்களை ஒத்துக்கொள்கின்றார்கள். அதற்கு பிறகு உண்டான சில பல சிக்கல்கள், பிரச்சனைகள், இதெல்லாம் பற்றி அவர் அழகா எடுத்து சொன்னார்கள். இது போன்ற பிரச்சனைங்கிறது வந்து உண்மையிலேயே ஒரு பெரிய வாழ்வியல் மாற்றம் தான். இந்த வாழ்வியல் மாற்றம் முதியோரை அதிகமாக பாதிக்கிறது அப்படின்னு அவங்க சொல்லிட்டு போனாங்க. பிறகு வந்து இளையோரை பற்றியும் அவர் வந்து, அதாவது எனக்கு அவர் பேசுனதுல புரிஞ்ச வரைக்கும் முதியோருக்கு உள்ள பிரச்சனைகள் எல்லாம் அவர் அழகாத்தான் எடுத்து சொல்லியிருக்கிறாரு. அவர் பேசும்போது இளையோருக்கு பிரச்சனையே இல்லையோ அப்படிங்கிறது போல ஒரு உணர்வு நமக்கு தோணுது. இப்படி தோன்றக்கூடிய ஒரு உணர்வை முழுசா போக்குற கூடிய ஒரு சக்தி வந்து அடுத்தது திரு மகாதேவன் அணியில யாருக்கு இருக்கு? இத சுவிட்சர்லாந்துல இருந்து ஒரு அம்மா வராங்க, அங்கிருந்து மதிவதனி. மதிவதனின்ற வானமதிக்கு உள்ள சிறப்பு இயல்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, இளையோர்களோடு மாணவர்களோடு அவர்களோடு வந்து அவர் வந்து கல்வித்துறையில இணைந்திருப்பது மட்டுமல்லாமல் அவர்களுடைய உளவியல் பிரச்சனைகளை வந்து ஒரு உளவியல் நிபுணர் போன்ற அளவுக்கு புட்டு புட்டு வைப்பதுல வந்து இந்த அம்மாவுக்கு திறமை அதிகம். தமிழ் மூலமாக உலகெங்கிலும் இலங்கையின் கொஞ்சு தமிழை கொண்டு சேர்க்கும் பெருமைக்கு உரியவர் மதிவதனி. வாங்க மதிவதனி, உங்களுடைய வாதத்தை தொடங்கலாம். மதிவதனி அன்மியூட். யாவருக்கும் தமிழ் தாயின் பால் வணக்கம். மதிப்புக்குரிய நடுவர் அவர்களுக்கும் எதிர் அணியினருக்கும் என் அணியினருக்கும் எனது மகிழ்ச்சிகரமான உற்சாகமான வணக்கங்கள். எதிரணி தலைவர் சொல்லி சென்றார், அதாவது இந்த முதியோர்களுக்கு வந்து வயிற்றெரிச்சல் என்பதே இல்லை என்று. ஆனால் அதற்கு முன் இன்றைய வாழ்வியல் மாற்றங்களில் அதிகம் பாதிப்பது இளையோரே என்றதை மிக ஆணித்தரமாக உறுதிப்படுத்துவதற்கு இந்த வயிற்றெரிச்சலை கொஞ்சம் சற்று கோர்த்து விட போகின்றேன். எப்படி கோர்த்து விட போகின்றேன் என்றால், அவர் சொல்வார்கள் இந்த முதியோர்கள், இங்க பார்ப்பா நீ என்ன செய்கோ, நான் உன் அப்பா அப்பா உன்னை பாசமா தானே சொல்றேன், நீ எது வேணாலும் பண்ணி கொள்ளலாம் அப்படின்னு சொல்வார்கள். சொல்லிப்பட்டு சொல்வார்கள், ஒழுங்கா படிடா, ஒழுங்கா வேலை பண்றா, ஒழுங்கா சம்பாதிடா, இப்படியே சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா வயத்தில சொல்றது இல்ல, ஆனா பாசத்துல சொல்றேன் சொல்றேன் சொல்றேன்னு சொல்லி சொல்லி அவன் மேல அவங்க அந்த பாசம்ன்றது அப்படியே தெரிய வச்சுக்கிட்டு அவன் மேல ஏத்துவாங்க பாருங்க ஒரு லோட்டு. அவன் மிளவும் முடியாம முழுங்கவும் முடியாம அவங்க அப்பாதானே அம்மாதானே இதை மனம் திறந்து பேசவும் முடியாம ஒரு ஆட்டோன் ஆடி அப்படியே குறுகி போயிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு வாழ்வியல் வாழ்ந்துட்டு இருக்கா எங்க தலைமுறை, எங்களுடைய இளைய தலைமுறை. சரி அதை விடுங்க, சொன்னாங்க இந்த இனியும் அதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் அந்த கேம் எல்லாம் கத்துட்டு ஆறு ஒரு பாட்டியமா அந்த ரெயினுக்குள்ள வந்தாங்க, இவங்க பார்த்தாங்க நின்னாங்க ஏதோ அப்புறமா தாமதிச்சாங்க பேசினாங்கன்னு அந்த பாட்டியமா கத்துக்கிட்டாங்க. எதுக்கு தான் பேர குழந்தையோட அதை பண்ணி அது விளையாட்டு காமிக்கிறது தானே. ஆனா அந்த பாட்டியமா ஒரு புத்தகத்தை எடுத்து கூட இந்த ரெயின்ல வாசிச்சுட்டு வந்திருக்கலாம்ல, என்ன பண்ணிட்டு வருது, அது விளையாடிட்டு வருது இன்ட்ரெஸ்டா. அப்ப அந்த பாட்டியம்மா பேர குழந்தைகளுக்காக கத்துக்கிட்டாலும் அந்த பாட்டியம்மா இந்த வாழ்வியல் முறைகளுக்கு ஏற்ப மாற்றங்களுக்கு ஏற்ப தன்னுடைய அந்த வாசித்தல் என்ற அந்த நம்ம மூதாதையர்கள், அதாவது நம்மளுடைய வயது போனவர்கள் எல்லாம் எங்கேயும் போன ஒரு பையில ஒரு புத்தகம் இல்ல ஒரு வெத்திர பாக்கு இப்படி ஏதோ ஒண்ணுல வச்சுட்டு இருந்தாங்க, இப்ப எல்லாம் மாறி போச்சு. இந்த பாட்டியம்மா என்ன பண்ணுது, அந்த மொபைல் போன் எடுத்துட்டு வந்து அதுல விளையாடிட்டு வருது ஜாலியா, எப்படியே பயமும் ஒண்ணு இல்லாம தனியா அந்த வயல உட்காந்துட்டு எது விதமும் இல்ல ஜாலியா ஒரு ஜூத் பண்ற மாதிரி பண்ணிட்டு வருது. இது வந்து அந்த பாட்டியமாவுக்கு நல்ல அப்படின்றது இதுல நாங்க பாத்துக்குவோம். அப்புறமா இன்னொரு வார்த்தை, ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம், இப்ப என்னதான் பண்ணிருக்கணும் இந்த பாட்டி, மொபைல் போனை உபயோகிக்கிறதுக்கு அந்த பாட்டிக்கு தெரிஞ்சிருக்கவே படாதா? பேரண்ட குத்துவாங்கணுமே, அந்த பேரன் திரும்பி பார்த்து பேச மாட்டானே. பாட்டியை வந்து இன்திங்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த இன்திங் கரண்ட் திங், அந்த கரண்ட் ஃபேஷனுக்கு பாட்டிக்கும் ஐபோனு ஆண்ட்ராய்டு எல்லாம் உபயோகப்படுத்த தெரியும்னு நினைச்சா ஒருவேளை பாட்டியும் அந்த பேரனோ பேத்தியும் ஆட்டி சேர்த்துக்கோம் போல் இருக்குன்னு அந்த பாட்டிக்கு ஏதோ ஒரு நப்பாசை.
அதேமா போட்டு தாக்குறீங்க. பரவாயில்ல, ஆனா உங்க கருத்தை நான் ஒத்துக்கிறேன். இத்தகம் வாசிச்சிருந்தா ஒருவேளை பேரம்பேத்தி கூட அந்த புத்தகத்தை வாசிக்க ஆரம்பிச்சிருக்கலாமா இருக்கும். உண்மைதான் நீங்க சொல்றது, சொல்லுங்க. இல்ல நடுவர் அவர்களே, அவங்க அதெல்லாம் கத்துக்கணும், நாங்களும் ஆசைப்படுறோம், கத்துக்கங்கன்னு ஆசைப்படுறோம். இதெல்லாம் கத்துக்கிட்டு ஐயோ எங்களுக்கு துண்ட காணும், நிம்மதிய காணும், எங்க வாழ்க்கையில எங்களை ஒதுக்கிக்கிட்டாங்க, அதை பண்ணிக்கிட்டாங்க, இதை பண்ணிக்கிட்டாங்க. ஒரு போனை வாங்கி சுயமா அவங்கள ரயில் ஏத்தி அனுப்பியிருக்காங்க இல்ல, ஒரு பய உணர்வு இருக்கிற பாட்டி போன்ல விளையாடிட்டு வருவாங்களா என்ன, முடியாது இல்ல. அப்ப அவரு ஃபன் பண்றாங்க இல்ல, என்ஜாய் பண்ண விட்டுருக்கோம் இல்ல நாங்க. சரிங்க, அதை விடுங்க. அடுத்தா சொன்னாங்க நிம்மதி இல்ல, நிம்மதி இல்ல, நிம்மதி இல்ல. எங்க அவங்க எல்லாம் வாழ்ந்து முடிச்சு ஒரு கட்டத்துக்கு போனதுக்கு அப்புறம் நிம்மதி இல்லைன்னு புலம்புறாங்க. நாங்க இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம், இப்பயும் நிம்மதி இல்லைங்க. சரி, இப்போது நடவரவர்களே, என்னுடைய கருத்துக்களை நான் உங்கள்கிட்ட முன்னணியில வைக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த வாழ்வியல் முறை மாற்றம் என்னுடைய இன்றைய இளைஞரை மிக மிக பாதிக்கின்றதாக நான் உணர்கிறேன். என்னுடைய காலத்தை கொஞ்சம் திருப்பி பார்த்தேன்னா, தாத்தா பாட்டி இந்த கூட்டு குடும்பம் அப்படின்னு வாழ்ந்தேன். சரி, இன்னும் கொஞ்சம் ஒரு 5-10 வருடத்துக்கு அப்புறம் எப்படி பாத்தீங்கன்னா, ஒரு அயலவர்களுடைய நெருக்கத்தோட வாழ்ந்தோம். இப்ப எப்படி, அப்படியே அடுக்குமாடி கட்டணும். இது நம்ம நாட்டிலயும் இருக்கு, வெளிநாடுகளிலும் இருக்கு. அப்படி இல்லைன்னு ஒரு தனி வீடு இருந்தாலும் அவங்க அம்மா சொல்ல, டேய் முன் வீட்டுக்காரங்க கூட பேசக்கூடாது ஏமா, அது நமக்கு இதுல ஆகாது. டேய் பக்கத்து வீட்டுக்காரங்க கூட பேசக்கூடாது ஏமா, அவங்க இதாலே நமக்கு ஆகாது. ஏ பின் வீட்டுக்காரங்க கூட பேசக்கூடாது ஏமா, எல்லாத்துக்கும் ஒரு காரணம் சொல்லி சொல்லி அந்த பையன் அந்த 4 சுவருக்குள்ள வச்சிடுறாங்க. வச்சுக்கிட்டு இவங்க பேசுறாங்களா, இவங்களும் பேச மாட்டேங்கிறாங்க. இவங்க என்ன பண்றாங்க, காலையும் மாலையும் அப்பா அம்மா வேலைக்கே போயிட்டு இருக்காங்க. அந்த குழந்தை வரும்போது அவங்ககிட்ட என்ன அன்பா என்ன கேக்குறாங்க தெரியுமா, சத்தியா ஹோம்ஒர்க் பண்ணிட்டியா? இது ஒரு 12-14 வயசுன்னு வச்சுக்கோங்க. இதே 16-17 வருவன், டேய் எக்ஸாம் கரெக்டா பண்ணிடுவார்ல, நம்ம ஊரடா +2 எக்ஸாம் வருது, டேய் பாத்துக்கோ அப்படின்றாங்க. இது வெளிநாட்டு அம்மா சொல்றா, இங்க பாருடா அமெரிக்கால இருக்க என் தம்பிட பொண்ணு மெடிசனுக்கு போயிட்டாங்க, லண்டன்ல இருக்கிற என் மாமன் பொண்ணு அவங்க என்ஜினியருக்கு போயிட்டாங்க, நீயும் போயிருடா இல்லாட்டி என் மானமே போயிடும். இப்படின்னு இந்த படிப்பு இல்ல அவன் சாப்பாடு, இந்த ரெண்டு தான் பெற்றோர்களுக்கு இடையிலான உரையாடலா இருக்கு. இதனால இந்த குழந்தைகளுக்கு என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, பேசுறதுக்கே ஆள் இல்லாம பேசக்கூடாத தப்பான ஃப்ரெண்ட்ஷிப்போட எல்லாம் சேர்ந்துக்கிட்டு அவங்கிட்ட இவன் என்னவெல்லாம் சொல்லி அவன் சொல்றான் ஏதோ இவனுக்கு வழிகாட்டி மாதிரி, இதால போகலாம் அதால போகலாம் இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் இதெல்லாம் கேட்டு அப்படியே மன உழைச்சிருக்கலாம் அவங்க ஆட்பட்டு இருக்காங்க. இது எவ்வளவு பெரிய பாதிப்புனா, சந்தோஷம் என்றதை இப்பதான் அவங்க அனுபவிக்க தொடங்கியிருக்காங்க. அவங்க அனுபவிக்க தொடங்கும் போதே அவங்களை அப்படியே அட்டியோட வெட்டி விடுற மாதிரி ஒரு வாழ்வியல் முறைக்குள்ள சிக்கிருக்காங்களா இல்லையா? அப்புறமா அதெல்லாம் பரவாயில்ல நடுவர் அவர்களே, குடும்ப வன்முறைகள் முதல்ல பாத்தீங்கன்னா, நம்ம வீட்டுக்குள்ள ஒரு சண்டை நடந்துச்சுன்னா அந்த சண்டை ஒரு நாள்ல முடிஞ்சிடும். இல்ல கொஞ்சம் பெருச்சுன்னா அம்மா பேக்க தூக்கிட்டு, எங்க என்னுடைய அனுபவத்துல அம்மா பேக்க தூக்கிட்டு என் வீட்டுக்கு போறேன், அப்பா வீட்டுக்கு போறேன், மாமா வீட்டுக்கு போறேன்னு போயிடும். அதே அங்க இருக்கிற பெரியப்பாவோ சித்தப்பாவோ கூட்டிக்கொண்டு அம்மா ஒரு 3 நாள் இங்க வீட்டை விட்டுரும். இது ஒரு கட்டம்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் முதல்ல சண்டை போட்டா சத்தம் போடாதடி, பக்கத்து வீட்டுக்காரன் கேட்பான், அவங்க அம்மா எங்க அம்மா சொல்லுவோம், எங்க அப்பா கிட்ட சத்தம் போடாதீங்க பக்கத்து வீட்டுக்கு கேட்போம். இது ஒரு நாகரிகமான ஒரு வாழ்க்கை முறை, குடும்ப முறை இருந்துச்சு. இப்ப குழந்தைகளுக்கு இதால வரோடு உளவியல் பாதிப்பு ரொம்ப கம்மியா இருந்துச்சு. இப்ப எல்லாம் அப்படி இல்லை, அப்படியே ஒரு சிக்னேச்சர் ஒண்ணு இல்ல, சும்மா சாதாரண சண்டை வந்துகிட்டாலும் ஒரு சிக்னேச்சர் என்னன்னு, குடும்ப வன்முறையில் விவாகரத்து. இதுல அந்த இளைய தாயிலே அந்த வீட்டுல இருக்க குழந்தை என்ன செய்யுது தெரியுமா, என்ன நடக்குது, அதுக்குள்ள ஒரு பட்டிமன்றம் வைப்பாங்க. நீ எடுக்கிறியா நான் எடுக்கிறியா, நீ கொண்டு போறியா நான் கொண்டு போறதா, வாரம் முடியல நீ கூட்டி கொண்டு போறியா நான் வீட்டு கொண்டு விடுறதா, இப்படி இருக்கும்போது அந்த குழந்தை அந்த இடத்துல, இல்ல ஒரு இளையவனா இருக்கட்டும், குழந்தைன்னு வேணா 16 வயதா இருக்கட்டும், 18 வயசு வர மட்டும் அவன் பந்து எப்போ அப்படி பொம்மை மாதிரி இல்ல ஒரு பந்து மாதிரி அந்த வீட்டுல இந்த வீட்டுல அங்க இங்க என்ன நடக்குதேன்னு தெரியாம அவனுடைய அந்த மகிழ்ச்சியே அப்படியே சுருட்டி போட்டு அவனை அப்படியே அடியோட அழுத்தி அந்த குடும்ப வன்முறை அவனை கொண்டு வைக்குது பாருங்க, எவ்வளவு பெரிய ஒரு பாதிப்பு எங்களுடைய இன்றைய தலைமுறைக்கு. அது அடுத்தது விடுங்க, அப்புறமா ஒப்பிடு ஒண்ணு பண்ணுவாங்க. எப்படி பண்ணுவாங்கன்னா, இங்க பாரு நீ அவனை போல படிக்கணும், இவனை போல இருக்கணும். அதை விட இப்ப எல்லாம் அம்மாமார் என்ன பண்றாங்க தெரியுமா, இந்த முதியோர்கள் இந்த என்ன சொல்லுவாங்க, சின்னத்தரையெல்லாம் இருக்குல்ல இந்த நாடகம் அதெல்லாம் பாத்துக்கிட்டு அதுல வார மாதிரியே தங்க குழந்தையெல்லாம் அப்படியே பில்டப் பண்ணுது. உடம்பு கொஞ்சம் குறைச்சிக்கடி, அங்க பாரு அவ எப்படி வர்றா, 5 கிலோ குறைச்சிக்கடி, 4 கிலோ குறைச்சிக்கடி அப்படின்றது. அதை விட அந்த பிள்ளைகளை வந்து நீ தொழில எப்படி போ அப்படி போ இப்படி போன்றது. அவ இதே வந்து தங்களோட வீட்டுக்குள்ள குடும்ப ஒப்பிடா இருந்து இப்ப எப்படி பண்றாங்கன்னா, உலக லாவிய ரீதியில அப்படியே ஒப்பிடுறாங்க. அப்படி அமெரிக்காவில இருக்கிற பில்டன் மாதிரி அப்படியே அமெரிக்காவில இருக்கிற ஒருவனோட இங்க இருக்கிற இந்திய குழந்தைய ஒப்பிடுற அளவுக்கு
நாங்க இந்த முதியோர்களுடைய மாற்ற மனமாற்றம் அதிகரிக்கிறதுனால இந்த பையங்க எதுவுமே தெரியாம இல்ல இந்த பொண்ணுக்கு எதுவுமே தெரியாம என்ன பண்றன்னு தெரியாம தங்களுடைய பிரச்சனை சொல்லவும் தெரியாம முட்டி மோதி அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்காங்க நடுவர் அவர்களே. அடுத்தது இதெல்லாம் பரவாயில்லைங்க, இதை விட பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா, பந்தய குதிரை மாதிரி ஓட வைக்கிறது. காலையில எந்திரிச்சு என்னுடைய தலைவர் சொன்னாரு, காலையில எந்திரிச்சு அவன் படுக்கைக்கு போக மட்டும் அவனை ஓட விடுறாங்க. நான் இதுக்கு மேல சொல்றேன், திறமையில அவனுக்கு ஓட்டம், தொழில ஓட்டம், இதெல்லாம் பரவாயில்ல. அவன் கண்மூடி கண் திறந்தா நாளைக்கு அடுத்துதான் ஒரு கல்வியில ஒரு புதுசா ஒரு கொள்கை, அரசியல் ஒரு புதிய கொள்கை, தொழில்நுட்பத்தில் ஒரு புதிய கொள்கை, இப்படி எல்லாம் புதுசு புதுசா இருக்கு. அவன் விழிய எந்திரிச்சு பார்த்தா என்ன நடக்குதுன்னே தெரியாது. அவன் இன்னைக்கு பள்ளிக்கூடம் போனா புதியது ஒரு பாடம் சேர்க்கப்பட்டிருக்கு, இல்ல புதிய பாடத்திட்டம் மாற்றப்பட்டிருக்கும். இதே குழந்தை தொழிலுக்கு போனா அங்க புதுசா ஒன்னு சேர்த்து வச்சிருப்பாங்க. எல்லாமே புதுசு புதுசா நாளும் பொழுது பாந்து மாறிட்டு இருக்கிறதுனால நிம்மதி இல்லாம என்ன நடக்குதே என்று தெரியாம அப்படியே புலம்பி புலம்பி அவங்க தூக்கம் இல்லாம மன அமைதி இல்லாம மன உளைச்சல் அள்ளப்பட்டு இருக்காங்க. இதெல்லாம் விட அப்புறமா அந்த வரம்பு இல்லாத வாழ்க்கை முறை, நம்மளுடைய தமிழர் மரபுல ஒரு அழகான வரம்புக்குள்ள நாங்க வாழ்ந்தோம். அந்த நீங்க சொன்ன மாதிரி நடுவர் அவர்களே, ஒரு பிள்ளை ஒரு தப்பு செய்யறேன்னா அப்பா அம்மாக்கு பயந்து, தன்னுடைய குடும்பத்துல இருக்கிற உறவுகளுக்கு பயந்து, பக்கத்து விட்டு இருக்கிற பாட்டிக்கு பயந்து இருந்துச்சு. இப்ப எல்லாம் வாழ்க்கை முறையை நாம ரொம்ப வசதியா ஆக்கி அந்த வாழ்க்கை முறைய குழந்தைக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் இப்ப புகைத்தல்ன்றதெல்லாம் சிம்பிள் மாதிரி இருந்தது, ஈஸி. அப்பாவே சொல்றாரு, என்ன ஒரு பியர் அடிச்சுப்பான் அப்படின்றாரு. ஆனா இப்ப ஒரு போதை வஸ்துன்ற ஒண்ணுக்கு போனாதான் அது வந்து ஒரு பிள்ளைகளுடைய தகாத ஒரு கெட்ட பழக்கமா நினைக்கிற அளவுக்கு பிள்ளைகளுக்கு அந்த வாழ்வியல கொடுத்துட்டாங்க. கொடுத்தா பரவாயில்ல, அதில் என்ன நடக்குது, தீராத நோய்கள் நாளும் பொழுதும் மருத்துவமனைக்கு இந்த இளைய தலைமுறை அழிஞ்சிட்டே இருக்கு. அதுல வர சொல்லுவாங்க, என் பையன் ஒழுங்கா தூங்குறா இல்ல அதனால இந்த தெரப்பி, என் பொண்ணு ஒழுங்கா சாப்பிடுறாள் அதனால இந்த தெரப்பி, என் பையனுக்கு வயிற்றுக்குள்ள நோவுதான் அதனால இந்த டாக்டரை செக்அப் பண்ண போறோம். இப்படி ஒரு அதர் ஃபேஷன் மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்களே தவிர, அவனுடைய வாழ்வியல் மாற்றத்தினால் அவன் அனுபவிக்கின்ற அத்தனையும் அவன் உடலையும் பாதித்து உளத்தையும் பாதித்து அவனை வந்து மிக மோசமான ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு செல்கொண்டிருக்கிறேன். அதனால் நடுவர் அவர்களே, எங்களுடைய வாழ்வியல் மாற்றம், அதாவது இன்றைய வாழ்வியல் மாற்றத்தினால் அதிகம் பாதிப்பது இளையோரே என்பதை நான் இந்த இடத்தில் உறுதிப்படுத்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி, மிக்க நன்றி மதிவதனே. அருமையா பேசிட்டாங்க மதிவதனே. ஒரே நிமிஷம், இப்ப மதிவதனி பேசினதுக்கு பிறகு எனக்கு ஒரு விஷயம் புரியுது. இப்போ இவருக்கு எதிரணி என்ன பேசினாலும் கொஞ்சம் பேசுறது சிரமமாகத்தான் இருக்க போகிறது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மதிவதனி பேசியதில் இருந்த ஒரு உண்மை, அதாவது இந்த பட்டிமன்றத்தினுடைய ஒரு இது பாத்தீங்கன்னு சொன்னாக்க, மதிவதனி ரொம்ப அழகா சொன்னாங்க. பொதுவாக நம்ம தமிழர்கள் வந்து ஒரு பண்பாடு வந்து பின்பற்றி கொண்டு வருகிறோம். நம்மளை விட ரொம்ப வயசானவங்க ஏதாவது தப்பு செஞ்சாலோ சீரியஸா அவங்க ஏதாவது சொன்னாலோ அதை பொதுவா நம்ம அதிகப்படுத்தி எடுத்து சொல்லுவது கிடையாது. அப்படி அப்படியே போயிட்டே இருப்போம், கொஞ்சம் கண்டு காணாத மாதிரி இருப்போம். மாமியார்களோ அம்மாக்களோ மாமனார்களோ அப்பாக்களோ வீட்டுல இருக்க பெரியவர்களோ ஏதாவது செஞ்சா அதை பத்தி அதை அவ்வளவு ரொம்ப அவங்க செய்யற சில ஒத்துக்கொள்ள முடியாத விஷயங்களை பெருசா எடுத்து சொல்லாத ஒரு தலைமுறையினராக நம்ம எல்லாம் ஒரு காலத்துல இருந்திருக்கிறோம். ஆனா இப்ப மதிவதனி சொல்லுவதை கேட்கும்போது, ஓ, அந்த தலைமுறை மாறிக்கொண்டு வருகிறதோ அப்படின்னு கூட எனக்கு தோணுது. காரணம் வந்து அவங்க சொன்னது வந்து சில உண்மைகள் வந்து அது எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அதை ஒத்துக்கொண்டுதான் நம்ம ஆக வேண்டியிருக்கிறது. சிலது தைக்கும் உண்மைகள் தான், நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. மிக முக்கியமா அவங்க சொன்னது வந்து குடும்ப வன்முறை, குடும்பத்துல வந்து ஒரு சகிப்புத்தன்மை இல்லாமல் போய் விவாகரத்துகள் எல்லாம் பெருகி வரக்கூடிய ஒரு சூழலில் வந்து அது யாரை அதிகம் பாதிக்கிறது அப்படின்னு ஒரு நல்ல கேள்வியை வைத்து கொண்டு சென்று விட்டார்கள். மதிவதனி பேசுனது கேட்ட உடனே இந்த வாழ்வியல் மாற்றங்கள் அதிகம் பாதிக்கிறது இளையோரத்தானோ அப்படின்னு சொல்லி அப்படியே மனசு வந்து கலங்கி போய் நிக்குது. ஆனா ஜெயா மாறன் அங்கிருந்து ஒரு முறை முறைக்கிறாங்க, அதென்ன நடுவரவர்களே, அப்படி நான் பேசுவதை கேட்பதற்கு முன்பாக ஒரு முடிவு கொறீங்க? நான் அட்லாண்டால இருந்து என்ன பொழுது போகாம நான் என்ன மத்திர, நான் முதியவரா, நான் இளையவர் தான், ஆனாலும்
முதியவர்களுடைய பிரச்சனையை நல்லா தெரிஞ்ச நாம் பேசுறதை கேட்டுட்டு முடிவு பண்ணுங்க அப்படின்னு அவங்க அங்க இருந்து ஒரு பார்வை பார்க்கிறார்கள். வாங்க ஜெயாமாறன், உங்களுடைய கருத்தை முதியோரை சார்ந்து எடுத்து வைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். வாங்க. நன்றி நடுவர் அவர்களே. இன்றைய முதியோர் புலனத்தில் புதைந்து கிடக்கும் புதிய தலைமுறையின் போதி மரங்கள். அன்னையர் தினங்களில் அயராமல் முகநூலில் வாழ்த்தப்படுகிறார்கள். வாழ்க்கை பாடங்களாய் வலையொலிகளில் தேங்கி கிடக்கிறார்கள். வலை தமிழ் ஊடக நேயர்களுக்கு என்னுடைய புத்தாண்டு மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துகள். நடுவர் உள்ளிட்ட அவைக்கு என் பணிவான வணக்கங்கள். இன்றைய வாழ்வியல் மாற்றங்கள் அதிகம் பாதிப்பது முதியோரையே அப்படின்னு தான் நான் பேச போறேன். எனக்கு முன்னாடி மதி பேசினாங்க, பெரியோர் அதிகமா அறிவுரை சொல்றதை கேட்டு இளையோர் மெல்லவும் முடியாம முழுங்கவும் முடியாம தவிக்கிறாங்களாம். என்னைக்காவது இதை நம்ம வீட்டுல அடிக்க பாத்திருக்கீங்களா? நம்ம வாயை திறந்தவனே நீ எல்லாம் இந்தியாவில வளர்ந்தமா, உனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு நம்ம வாயை அடைச்சிருவாங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்டியா, தூங்கினியா, படிச்சியா, இப்படி ஒரு வார்த்தையில கேட்டுட்டு போனா நமக்கு மரியாதை. அதுதான் இன்னைக்கு நிலைமை. அவர் மகாதேவன் வந்து, தம்பி நீ அக்கா தங்கச்சிக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சிருப்பா, வீடு வாங்கி கொடுத்துருப்பா, அதுக்கப்புறம் நீ கல்யாணம் பண்ணிக்கப்பா அப்படின்னு பொறுப்புகளை எல்லாம் தூக்கி இளைஞர் மேல போடுறாங்களாம். அதனாலதான் அவங்களுக்கு 40 வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகலையாம். நான் என்னமோ இவருக்கே ஒரு 45 வயசு தான் இருக்கும்னு நினைச்சேன். பார்த்தா இவர் போதி தர்மரோட வயசானவரா இருப்பார் போல இருக்கு. மகாதேவன் அவர்களே, பெரியோரின் பொறுப்புகளை பிள்ளைகள் எடுத்த காலமெல்லாம் மலையேறி போச்சு. இன்னைக்கு இளைஞன் வேலைக்கு சேரும் போதே அப்பா ரிட்டையர் ஆனப்ப வாங்கின சம்பளத்தை விட அதிகமா வாங்குறான். அவனுக்கு சக்தி இருக்கு, ஆனா எந்த பொறுப்பை எடுக்கிறது இல்ல. நான் 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 என்று தன்னை பற்றி மட்டுமே இன்ற இளைஞன் சிந்திக்கிறான். அதனாலதான் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் கூட பெரியவங்க ஏதாவது ஒரு கம்பெனில கன்சல்டண்டா வேலைக்கு போலாமா, ஏதாவது ஒரு பகுதி நேர வேலை பார்க்கலாமா, நம்மால் முடிஞ்ச வரைக்கும் வேலை பார்ப்போம், பிள்ளைகளுக்கு நாம் பாரமாக இருக்க வேண்டாம்னு நினைக்க தொடங்கி இருக்காங்க. வயதான காலத்தில் அவர்களை வேலை தேடி அலைய வைத்திருக்கிறோம் நாம். இவர் வந்து வாப்பா தஞ்சாவூர் போலான்னு கூட்டோடே போயிருவாரா? எல்லா பிசினஸையும் மூடிட்டு போயிருவீங்களா? சும்மா மேடைக்கு பேசுறதுக்கு அதெல்லாம் நல்லா இருக்கும். முதியோர் இல்லாமல் இளையோருக்கு எதிர்காலம் இல்லைங்கிறது நமக்கு புரியவே இல்லையே. நடுவர் அவர்களே, போற போக்குல வயசானவங்களதான் நடுவரா போடுறாங்கன்னு உங்களை வேற அந்த லிஸ்ட்ல சேர்த்திருக்காரு, பாத்துக்கிருங்க. அவரு சொல்றாருமா, அதெல்லாம் பெருசுபடுத்த கூடாது. அது இருந்தாலும் ஞாபகப்படுத்துறேன், தீர்ப்பு சொல்லும் போது மனசுல இருக்கணும்ல. அதனால இன்றைய உலகம் ஒரு ஐடி மயம் இல்லையா? இந்த டெக்னாலஜி யுகத்துலதான் இன்றைய இளைஞர்கள் பிறக்கவே செஞ்சாங்க. தண்ணி குடிக்க பழகினா மாதிரி தொழில்நுட்பத்தை பழகிட்டாங்க. நம்ம நடுத்தர வயதுக்காரர்கள் இங்க பாதி அங்க பாதியா எப்படியோ பொழப்ப ஓட்டுறோம். ஆனா இந்த முதியோர்கள் காலம் போன காலத்துல கண்ணு சரியா தெரியாதப்போ இந்த கணினியையும் இணையத்தையும் பேஸ்புக்கையும் வாட்ஸ்அப்பையும் யூடியூபையும் கத்துக்க வேண்டி இருக்கு, இல்லைன்னா வாழவே முடியல. அந்த பாட்டி பஸ்ல ஒரு கேம் விளையாட விருப்பப்பட்ட விளையாடுறாங்க, அதுதான் பேரனுடன் அவர்கள் பேசுவதற்கான ஒரே மொழி, ஒரே வழி. யாரும் அது விருப்பப்பட்டு புத்தகம் படிச்சிருக்கலான்னு நடுவர் அவர்கள் நீங்க சொன்னீங்க. புத்தகம் படிக்கலாம், படிச்சா பேரன் பக்கத்திலேயே வரமாட்டான். அவன் என்ன பண்றானோ அதை பண்ணாதான் பாட்டிக்கு பேரனுக்கும் உறவு வரும். அவங்க மதி மறுபடியும் சொன்னாங்க, பிள்ளைகளுக்கு புதுசு புதுசா சவால்கள் வருது. முதல்ல இது போன்ற சவால்களை சந்தித்தது யார் தெரியுமா? இன்றைய முதியவர்கள் தான். அவங்கதான் தன்னுடைய பிள்ளை வெளிநாட்டுக்கு போய் பெரிய படிப்பெல்லாம் படிச்சு பெரிய பெரிய வேலையெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. அதனாலதான் இன்னைக்கு வீட்டுக்கு ஒரு மரம் இருக்கோ இல்லையோ, வீட்டுக்கு குறைஞ்சது ஒரு பிள்ளை வெளிநாட்டுல இருக்கு. தம் பிள்ளை ஏதோ சாதிச்சிருச்சுட்டு ஊரெல்லாம் போய் சொல்லி பெருமைப்பட்டாங்க. அன்னைக்கு பெருமையாக இருந்தது இன்னைக்கு வெறுமையாக இருக்கிறது. அவங்க சொன்னாங்க, பாக்குறாங்க அவங்க, ஏன் அது வெறுமையா இருக்கு அப்படின்னா, அவங்களால நினைச்ச நேரம் பிள்ளைய பார்க்க முடியல, பேர பிள்ளைகளை தூக்கி கொஞ்ச முடியல. ஐயோ, 2 வருஷத்துக்கு ஒரு தடவை தானே வர்றாங்க, புள்ள முகத்தை மறந்துருமேன்னு ஆசாசையா வீடியோ கால் பண்றாங்க. பண்ணினா படிக்கிறான், டென்னிஸ் விளையாடுறான், பாட்டு கிளாஸ் போயிருக்கான், பாலவிகார் போயிருக்கான். இப்படிதான் பதில் வருது. எப்பவாவது 1 மாசத்துக்கு 1 தடவை தான் புள்ள போனுக்கு வருது. அப்பயும் எப்படி தெரியுமா பேசுவாங்க? பாட்டி நல்லா இருக்கீங்களான்னு கேளு. பாட்டி நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன்னு சொல்லு. நான் நல்லா இருக்கேன். பாட்டி சாப்பிட்டீங்களான்னு கேளு.
பாட்டி சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டேன். ஆமா யா, ஓகே பாய். இதான் பேரனுக்கும் பாட்டிக்கும் நடக்கிற ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். பாட்டிய சாப்பிட்டீங்களான்னு கூட கேக்குறாங்களான்னு இந்த காலத்துல சொல்லி கொடுத்தா? எந்த அபூர்வ பேரனை பத்தி சொல்றீங்கன்னு எனக்கு புரியவே இல்லையே. நாய்க்குட்டியாவது சாப்பிடுறியான்னு சாப்பிட்டியான்னு பாப்பாங்க, கவனிப்பாங்க. பாட்டியா இல்லாம கேக்குறாங்க, பரவாயில்லையே. உலகம் முன்னேறிடுச்சு போல இருக்கு. சொல்லுங்க. சரி, நம்ம 2 வருஷம் கழிச்சு ஊருக்கு போறோமே, அப்ப அங்க போய் ஒரு வெக்கேஷன் வைப்போம். டெல்லி, தாஜ்மஹால், கேரளா, ஷாப்பிங், கோயில், சொந்தக்காரங்க வீடு எல்லாம் முடிச்சு கடைசியா ஒரு 5 நாள் பாட்டி பேரனை கொஞ்சிருப்பாங்க. ஏக்கத்தோடயே திருப்பி அனுப்பி வைப்பாங்க. சரி, அவங்கதான் இப்படி அவசர அவசரமா வர்றாங்க, நம்ம போய் பிள்ளைகளை பாத்துட்டு வருவோம்னு கிளம்புனா 24 மணி நேரம் அந்த பிளைட்ல உட்காந்து அவங்களால வர முடியல. வந்தா இங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் சரியில்லை, டிஷ்வாஷர் பிடிக்கல, குளிர் பிடிக்கல, சாப்பாடு பிடிக்கல, பேத்தி உடுத்துக்கிற உடை பிடிக்கல, மருமக மகனை டேன்னு கூப்பிடுறது பிடிக்கல, வெளியே போக முடியல. வார இறுதியில் மட்டுமே வாழ்க்கை. அட, ஒண்ணுமே வேண்டாம், ஒரு 4 இட்லி நம்மளுக்கால அவங்களுக்கு கொடுக்க முடியல. 80 வயசுல மருமக மாப்பிள்ள, மருமக வந்து மகனை டேனு கூப்பிடுறது பிடிக்கல, மக மாப்பிள்ளை அடையனு கூப்பிடுறது மாதிரி சரியா வருது அவங்களுக்கு? அதை யோசிச்சு பாத்தீங்களா? அப்புறம் அவங்களுக்கு எல்லாமேதான் பிடிக்கல, எல்லாமேதான் பிடிக்கல. 80 வயசுல ஒரு 4 இட்லி கொடுக்க முடியாம நம்ம அவங்கள ஓட்ஸ் கஞ்சி, அவங்க அது வரைக்கும் கண்ணாலே பாத்துருக்க மாட்டாங்க, அந்த ஓட்ஸ் கஞ்சியை குடிக்க சொல்றோமே, நியாயமா அது? குதிரை சாப்பிடுறது. இதே முதியவர்கள் தான் தன்னோட பொண்ணு தன்னை விட பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சு பெரிய வேலையெல்லாம் பார்த்து சாதிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. ஆனா இன்னைக்கு அவ வீட்டு வேலை, அலுவலக வேலை, பிள்ளை வளர்ப்புன்னு ஓடிக்கிட்டே இருக்காளே, நம்ம கூட உட்கார்ந்து ஒரு 1/2 மணி நேரம் அவளால பேச முடியலையேன்னு புலம்புறாங்க. ஆக அன்னைக்கு சாதனையா இருந்ததெல்லாம் இன்னைக்கு அவங்களுக்கே சோதனையாக வந்து வேதனைப்படுத்துகிறது, மறந்து விடக்கூடாது. நடுவர் அவர்களே, நம்ம பாட்டி எல்லாம் எப்படி இருந்தாங்க? கிராமத்துல தனியா தான் இருந்தாங்க. ஒரு நாள் காலையில வாசத்தளிக்க கொஞ்ச நேரம் ஆயிடுச்சுன்னா பக்கத்து வீட்டுக்காரக்கா வந்துருவாங்க. வந்து, என்னம்மா என்ன வாசத்தளிக்க காணோ, நான் வேணா வாசத்தளிச்சு கோலம் போட்டு விட்டு போவா? 10 மணிக்கு கீரைக்காரம்மா வருவாங்க, கட்டுக்கட்டா கீரையும் கொடுப்பாங்க, கதையும் சொல்லுவாங்க. சாயந்தரம் ஆனா வீட்டு வாசலில் பாட்டிகள் கூட்டம் கட்டாயம் நடக்கும். அப்பப்ப இந்த பாட்டிகள்லாம் சேர்ந்து கோயில், குளம், கும்பாபிஷேகம், திருவண்ணாமலை தீபம்னு தீர்த்த யாத்திரை வேற போயிருவாங்க. ஆக அவங்க தனியா வாழ்ந்தாலும் சமூகத்தோடு சேர்ந்து வாழ்ந்தாங்க, படிக்கலைனாலும் தைரியமா இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு முதியவர்களை நம்ம என்ன பண்ணிருக்கோம்? பெருநகரங்களில் அப்பார்ட்மெண்ட் வாங்கி கொடுத்து தங்க வச்சிருக்கோம். அக்கம் பக்கத்துல ஆளே இல்லாம தனியா இருக்காங்க. நமக்கு ஒண்ணுனா அவசரத்துக்கு பக்கத்துல பிள்ளைங்க இல்லையேன்னு பயப்படுறாங்க. நம்மளும் நடராத்திரியில போன் வந்தா அலறி அடிச்சுதான் எந்திரிக்கிறோம். ஏன்னா அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா கூட போறதுக்கு குறைஞ்சது 2 நாள் ஆகுமே. உள்ளூர்ல இருக்கிற அண்ணன் தம்பிய கூப்பிட்டு சொல்றோம், அம்மாவுக்கு உடம்புக்கு முடியலையா, நீ போய் பாரு, நான் 2 நாள்ல வர்றேன். ஏன், நான் தான் எப்பவுமே முதல்ல போடுமா? இந்த தடவை நீ வா. நடுவர் அவர்களே, ஒரு காலத்தில் பெரியவர்களை பாத்துக்கிறதுல பணம் மட்டும்தான் பிரச்சனையா இருந்துச்சு, இன்னைக்கு யார் பாத்துக்கிறதுனே பிரச்சனையா இருக்கு. இது அம்மாவுக்கும் தெரியுது. அவங்க சொல்றாங்க, 2 நாள் கழிச்சு போகும்போது, தம்பி எனக்கு இப்பெல்லாம் அடிக்கடி உடம்பு சௌரியம் இல்லாம வருது, நீயும் ரொம்ப தூரத்துல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒவ்வொரு தடவையும் வர்ற, இன்னி நான் ரொம்ப நாளைக்கு இருக்க மாட்டேன், உன்னை நல்லா பாத்துட்டேன், இன்னி எனக்கு ஒண்ணுனா நீ வர வேண்டாம். தான் வாழ்ந்த வீட்டில் தான் தன்னுடைய கடைசி மூச்சு நிக்கணும்னு நினைக்கிறவங்க, தான் பெத்த பிள்ளைய தன் சாவுக்கு கூட வர வேண்டாம்னு சொல்லணும்னா எவ்வளவு தூரம் நெஞ்ச கல்லாக்கிக்கிட்டு சொல்லணும்? அதுதான் இன்றைய வாழ்க்கை முறை பெரியவர்களுக்கு செய்த பெரும் பாதிப்பு. மன உளைச்சல பத்தி நீங்க பேசுறீங்க, இந்த இளைஞர்களுக்கு மன உளைச்சல் வந்தா மதிவதனி மாதிரியான கவுன்சிலர்ஸ் இருக்காங்க, தூக்கம் வரலையா அதுக்கு கூட கவுன்சிலிங் இருக்கு. ஆனா பெரியவர்களுக்கு தூக்கம் வரலனா தூக்க மாத்திரை, மாரடைப்பு வந்தா ரத்தத்தை மடமாத்தி விடுவோம், பைபாஸ், டயபிட்டிஸ், பிளட் பிரஷர், கேன்சர், அல்சைமர்ஸ், இப்படி எல்லாத்துக்கும் மாத்திரைய கொடுத்து கொடுத்து அவங்களுடைய வாழ்க்கையை கெடுத்து விட்டு வாழ்நாளை மட்டும் நீட்டித்து வைத்திருக்கிறோம். 90 வயது வரை மாத்திரைகளோடு மட்டுமே வாழ வேண்டும்ங்கிறது எவ்வளவு பெரிய கொடுமை தெரியுமா? இப்ப கூட கொரோனா தொற்றால் மரணித்தவர்களை விட அந்த பாதிப்பு தந்த மன உளைச்சலால் மரணித்தவர்கள் தான் அதிகம்.
நான் இப்படி சொல்லி முடிக்கிறேன். இந்த உலகின் எல்லா மாற்றங்களும் இளையவர்களை நம்பித்தான் வருகின்றன. ஏன்னா இளையவர்களுக்கு தான் அதை ஏற்கும் ஆற்றல், வயது, கடமை, பொறுப்பு எல்லாமே இருக்கு. நாம் முதியவர்களை அந்த மாற்றங்களுக்குள் பிடித்து தள்ளித்தான் விடுகிறோம். அதனால் இன்றைய வாழ்வியல் மாற்றங்கள் இளையோருக்கு வெறும் மாற்றங்கள் தான், முதியோருக்குத்தான் அது பாதிப்பு. அருமையான வாய்ப்புக்கு நன்றி. நன்றி நன்றி நன்றி. ஒரே ஒரு கேள்வி கேட்கணும். நம்ம இந்த இவங்க அணிய, இளையோர் அணிய என்ன இப்போ நம்ம ஜெயாமாறன் அவர்கள் பேசினாங்க, கேட்டீங்க, இதோட தீர்ப்பு கொடுத்துருவோமா என்ன? அந்த அம்மா பேசுறதுக்கெல்லாம் மாற்று கருத்து நீங்க வச்சிருக்கிறீங்களா? வச்சிருக்கிறீங்கன்னு சொன்னா இப்ப வந்து நம்ம அடுத்ததாக பேசுவதற்கு ஸ்ரீகங்கா, ஸ்ரீகங்கா அவர்களை நான் வரவேற்கின்றேன். ஸ்ரீகங்கா பஹ்ரைனிலிருந்து ஆடல் பாடல் கொண்டாட்டம் என்று அனைத்து இளைய அம்சங்களோடும் சேர்ந்த ஒருவர். பொருத்தமாகத்தான் இன்றைய வாழ்வியல் மாற்றங்கள் அதிகம் பாதிப்பது இளையோரை என்று பேச வருகிறார். வாங்க ஸ்ரீகங்கா, அன்மியூட் பண்ணுங்க. அன்மியூட் அன்மியூட். கற்க கசடர கற்றவை கற்றபின் நிற்க அதற்கு தக இது அன்று. கற்க கசடர கற்றவை கற்றபின் மறக்க செய்வது லவ் ஆகா இது இன்று. கொடிது கொடிது வறுமை கொடிது அதனிலும் கொடிது இளமையில் வறுமை இது அன்று. கொடிது கொடிது ஸ்மார்ட் போன் கொடிது அதனிலும் கொடிது கேர்ள் ஃப்ரெண்ட் கேட்கும் டாப் அப் இது இன்று. ஔவையார்கிட்ட தமிழ் கடவுள் முருகர் சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா அப்படின்னு கேட்ட மாதிரி இங்க நம்ம ராஜியம்மா ஒரு கேள்வி எடுத்து வச்சிருக்காங்க. அதாவது இன்றைய காலத்தின் மாற்றங்களில் பெரிதும் பாதிக்கப்படுவது இளையோர்களா இல்லை முதியோர்களா அப்படிங்கிறது. சரி, இந்த கேள்வி அவங்க கேட்டிருக்காங்களே, இதுல எதிரணியில இடுக்கண் வருங்கால் நகுக அப்படிங்கிறத எல்லாரவடியும் நல்லா புரிஞ்சு வச்சிருக்காரு நம்ம எதிரணி பிரபு அவர்கள். அதனாலதான் எதிரணின நாங்க மூணு பேர் இருக்கோம்னு தெரிஞ்சு அன்னைக்கு சிரிக்க ஆரம்பிச்சவரு இன்னும் சிரிச்சிட்டு இருக்காரு பாருங்க. நம்ம எதிரணியில இருக்கிறாங்களே மூணு பேரும், அவங்க கிட்ட இதே கேள்வியை கேட்டோம்னு வச்சுக்கோங்க, சுட்ட பழம் வேணுமா இல்ல சுடாத பழம் வேணுமான்ட்டு. சுட்ட பழம் தான் வேணும்ட்டு அட்டம் பிடிப்பாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க பேசுற பாயிண்ட்ஸ் எல்லாமே எங்க கிட்ட சுத்த பாயிண்ட்ஸ் இல்ல. நான் தெரியாம தான் உங்களை ஒரு விஷயம் கேக்குறேன், இவ்வளவு வருஷம் புது டெக்னாலஜி கத்துக்காம தானே இருந்தீங்க, அதாவது முதியோர்களை சரி கத்துக்காம தானே இருந்தீங்க. இப்போ அது கத்துக்க முடியலன்னு உங்களுக்கு வருத்தமா இல்ல நம்ம படிக்கும் போது இதெல்லாம் அனுபவிக்காம விட்டுட்டோம் என்ற ஃபீலிங்ஸா? என்ன ஃபீலிங்ஸா? அந்த மாதிரிதான் இருக்கு நீங்க பேசுறது. நீங்க பேசுறதுல என்ன அர்த்தம் இருக்குன்னு எனக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க பாக்கலாம். சரி, இது போகட்டும். வயசானவங்களை பசங்க தனியா விட்டுட்டு வெளிநாடு போறதோ இல்ல தனி குடுத்தனம் போறதோ இப்போ 10 வருஷத்துல நடக்கிற விஷயம் தானா? கொஞ்சம் யோசிச்சு பார்த்து சொல்லுங்க பாக்கலாம். இது காலம் காலமா நடக்கிற விஷயம் தானே? சொல்ல போனா இப்போலாம் ஃபேஸ் டைம்லயாவது தன்னோட பிள்ளைகளையும் பேரன் பேத்திகளையும் பார்க்கவாவது முடியுதே அப்படின்னு சந்தோஷம் தாங்க படணும். இதுக்கு அவங்க சந்தோஷப்படாம எல்லாத்தையும் ஒரு நோட்டம் அவங்க சொன்னா எப்படிங்க? சரி, முன்னாடி எல்லாம் பெட்ரிடன், அதாவது படுத்த படுக்கை ஆனப்புறம், இப்ப நம்ம ஜெயமாறன் சொன்ன மாதிரி படுத்த படுக்கை ஆனவங்க வந்து பாத்தீங்கன்னா தூக்கிட்டு போறதுக்கு கூட ஆஸ்பத்திரி தூக்கி போட கூட ஆள் கிடையாது, ஒரு விஷயமும் அப்ப கிடையாது, ரொம்ப கஷ்டப்படுவாங்க வீட்டுல. ஆனா இப்போலாம் மொபைல் ஆப் மூலியமா ஒரு தட்டினால போறவங்க நர்ஸ் டாக்டர் வீட்டுக்கே வந்து வைத்தியம் பாக்குறாங்கல்ல, இதுல இருக்கிறது வசதியா பாதிப்பா? எப்படி நீங்க இதை பாதிப்புன்னு சொல்றீங்க? தலைப்பை புரிஞ்சுக்கிட்டு பேசணுங்க. இல்ல சித்ராமா ரொம்ப அழகா ஒரு விஷயம் சொன்னாங்க, என்னன்னா கிரிக்கெட் செகண்ட் இன்னிங்ஸ் மாதிரியா. கிரிக்கெட்டை முதல் பாத்துருக்கீங்களா? கிரிக்கெட் விளையாட்டுனா என்னன்றது கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு பேசணும். கிரிக்கெட் விளையாட்டு என்னன்னா முதல் ஒரு அணி ஆடி முடிச்சுட்டு அந்த அணி வந்து ஆப்போசிட் அணியில விளையாடும் போது இந்த அணி ஆளுங்க விளையாடுறதுதான் செகண்ட் இன்னிங்ஸ். அப்போ முதியோர்கள் ஆல்ரெடி விளையாடி முடிச்சுட்டு போயாச்சு அந்த அணி அந்த சைடுக்கு.
இப்ப இளையவர்கள் தான் ஆடுறாங்க. யாருக்கு அப்ப கஷ்டம்? செகண்ட் இன்னிங்ஸ் ஆடுறவங்க யாரு? நீங்களா நாங்களா? செகண்ட் இன்னிங்ஸ் ஆடுற எங்களுக்கு தாங்க அந்த கஷ்டம் தெரியும். உங்களுக்கு என்ன தெரிய போகுது? நீங்க எல்லாத்துக்கும் ஒரு நொட்டாங்க சொல்லிட்டு ஒரு புத்தம் சொல்லிட்டு போயிட்டே இருக்கீங்க. ஆனா வயசான காலத்துல நீங்க உட்காந்துட்டு நின்னா குத்தம் நடந்தா குத்தம் எல்லாம் பேசினீங்கன்னா அதை ஒத்துக்கிறதுக்கு நாங்க தயாரா இல்ல. சரி, வயசான நிறைய பேர் மனோ ரீதியா பிரச்சனைகளால் பாதிக்கப்படுகிறார்கள். பாதிப்பு வரத்தான் செய்யும். அதை நாங்கள் மறுக்கவும் இல்லை, மறக்கவும் இல்லை. ஆனா அது இந்த காலத்தில் மட்டும்தான் நடக்கிற சம்பவம் என்று நீங்கள் பேசினீர்கள் என்றால் அதை நாங்கள் ஒத்துக்கொள்ள முடியாது. சரி, இளைஞர்களுக்கு அப்படி என்ன பாதிப்பு அப்படின்னு உங்க மைண்ட் வாய்ஸ்ல நீங்க கேக்குறது எனக்கு இங்க கேக்குது. இளமையில் கழுத கூட குதிரையா தெரியுமா? அந்த உணர்வுக்கு பேர் தான் காதல். நம்ம தாத்தா பாட்டி காலத்துல பாத்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மா பார்த்து வச்சு கல்யாணம் பண்ணுவாங்க. இருங்கம்மா, தாத்தா பாட்டி காலத்துல மாமா மாமா பொண்ணு மச்சான் பொண்ணுன்னு சொல்லிட்டு சைட் அடிச்சு கல்யாணம் பண்ண தாத்தா பாட்டில நிறைய உண்டு தெரியுமா? என்ன ஒரே பக்கம் வாசல் பக்கம் அடுத்தது அதுதான். இப்போ என்னன்னா நம்ம தாத்தா பாட்டி காலத்துல பையனும் பொண்ணு ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்க கூட மாட்டாங்க. வீட்லயே பார்த்து இந்த பையனுக்கு இந்த பொண்ணு தான் பேசி கல்யாணம் பண்ணி முடிச்சிருவாங்க. நம்ம அப்பா அம்மா காலத்துல பாத்தீங்கன்னா பெண் பார்க்கும் படலம் அந்த லெவல்லையாவது இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம காலத்துல, அதாவது இப்ப இருக்கிற இளைஞர்கள் அப்படி கல்யாண வயசுல இருக்கிறவங்களோட விட அதுக்கு முன்னாடி நம்மளோட வயசுல இருக்கிறவங்கள பாத்தீங்கன்னா பெண் பார்க்கும் படலம் தாண்டி பேசிக்க விடுவாங்க. அப்புறம் பழகிக்கவும் விட்டாங்க. போயிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்ல போயிட்டு சாப்பிட்டுட்டு வாங்க அப்படின்னு. இது எல்லாமே பெரியோர்கள் மேற்பார்வையில் அரங்கேறிய விஷயங்கள். ஆனால் இந்த எல்லா காலகட்டத்திலும் எதுலையுமே சேராத விஷயங்கள் காதல் திருமணங்கள். அது நடந்து கொண்டேதான் இருந்தது. தாத்தா பாட்டி காலத்திலயும் நடந்தது, அப்பா அம்மா காலத்திலயும் நடந்தது, நம்ம காலத்திலயும் நடந்தது, நம்மளுக்கு அப்புறம் வர காலத்திலயும் நடந்தது. இதற்கு எப்போதும் துணை போனது யாருன்னு பாத்தீங்கன்னா நண்பர்கள். ஆனா இன்றைய கால கட்டத்தில் இப்ப மாறி வரும் கலாச்சாரத்தில் நண்பர் யாரு காதலர் யாரு அப்படிங்கிற வித்தியாசமே தெரியாம சுத்திக்கிட்டு இருக்காங்களே இளைஞர்கள். இந்த கொடுமைய எங்க போய் சொல்றது? சிக்கி சின்னாப்பினமாகி பதறி பைத்தியமாகி நொந்து நூடுல்ஸ் ஆகுறாங்களே, என்ன கொடுமை சரவணா இது! அந்த மாதிரி ரேஞ்சில எல்லாம் போயிட்டு இருக்கு. பார்த்து சொன்ன கேட்க மாட்டேங்கிறாங்க, அதுதானே விஷயமே. இப்போ நாங்க இளைஞர்கள் எல்லாம் ரொம்ப சரியா நடந்துக்கிறாங்கன்ட்டோ முதியவர்கள் எல்லாம் சரியா நடந்துக்கலன்ட்டோ பேசவே வரல. இந்த பாதிப்பு யாரை மிகவும் பாதிக்கிறது? இந்த காலகட்டத்தில் வரும் கலாச்சார மாற்றங்கள், இந்த காலகட்டத்தில் நடக்கும் நிறைய விஷயங்களால் வர பாதிப்பு யாருக்கு ஜாஸ்தி? இது அவங்க கேக்குறாங்களோ கேட்கலையோ பாதிப்பு அவங்களுக்கு தானேங்க. என்னைக்குதான் சொன்னது பேச்ச கேட்டிருக்காங்க இளையவர்கள் சொல்லுங்க பாக்கலாம். நீங்க காலத்துல நம்ம கேட்டோமா? அதுதான் சொல்றேன், நம்ம அப்பா அம்மா காலத்துல நம்ம கேட்டோமா? கேட்கல. அப்ப நம்ம பசங்க எப்படி நம்ம சொல்றது கேட்க போறாங்க? கேட்க மாட்டாங்க. அதுதான், அதனாலதான் பாதிப்பு ஜாஸ்தியாவும் ஆகுதுன்னு சொல்ற வர நடுவர்களே. சரி, பார்த்து பார்த்து வர காதலே புட்டுக்குதான், இதுல பாக்காமலே காதலாம். உழுந்து உழுந்து பேசுற காதலே ஊத்திக்குதான், இதுல உட்கார்ந்த இடத்துல இருந்தே காதலாம். அடுத்தது அதான் வளைச்சு வளைச்சு வளையம் போட்டாலே வழுக்கிடுதான், இதுல வலைத்தளத்துல காதலாம். பேசி பேசி பழகின காலம் போய் ஊத்தி ஊத்தி குடுக்கிற கலாச்சாரம் வந்ததாலே உண்மை காதல் ஊமையா போச்சு. சரி, இத தெரிஞ்சுதான் இதுக்கு டேட்டிங் ஆப்னு பேர் வச்சிருக்காங்க. கரெக்டா வச்சிருக்காங்க, எல்லாருக்கும் பெரிய ஆப். திருமணத்திற்கு முன்பே சாய்ஸ் வச்சு சூஸ் பண்ணினா கடைசியில காதலுடன் கூடி வாழும் சான்ஸே இல்லாம டாடா பை பை சொல்லிட்டு பிரிஞ்சிடுறாங்களே, இதை விட பெரிய பாதிப்பு ஏதாவது இருக்க முடியுமா நடுவர்களே? சரி, அப்படியே இந்த காலத்துல அவங்களுக்கு ஏத்த மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு துணை கிடைச்சிருச்சுன்னே வச்சுப்போம். அப்பா அம்மா கிட்ட சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிறாங்களா? அதுவும் இப்ப கிடையாது. கொஞ்ச நாள் சேர்ந்து வாழ்ந்து பார்ப்போம். அதாவது லிவிங் டுகெதர் கல்ச்சர், கூடி வாழ்ந்தால் கோடி நன்மைங்கிறத கரெக்டா தப்பா புரிஞ்சு வச்சிருக்காங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் ஒருத்தர் ஒருத்தரை புரிஞ்சுக்கிட்டு வாழும் போதே எத்தனையோ சண்டை சச்சரவு.
இப்படி திருமணம் என்ற பந்தம் இல்லாமல் சேர்ந்து வாழும்போது வரும் மனக்கசப்பு காலப்போக்கில் மன உடைச்சலா மாறி பின்பு அந்த பந்தமே உடைஞ்சு போகுது. இதை விட என்ன பெரிய பாதிப்பு இருக்க முடியும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் நீங்க மட்டும் இல்ல, எதிரணியில இருக்கவங்க கண்டிப்பா யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம், இந்த பாதிப்பு முதியோர்களுக்கு இருக்கா? கிடையாது. இந்த பாதிப்பு கண்டிப்பா இளைஞர்களுக்கு ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கிறது இந்த காலகட்டத்தில். சரி, அடுத்தது நம்ம ரொம்ப 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 சிந்திச்சு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் நடுவர்களே, சோசியல் மீடியா கல்ச்சர், அதாவது சமூக ஊடக கலாச்சாரம். கணவன் மனைவிக்கு நடுவே நடக்கும் காதல், ஊடல், மோதல், கூடல் எல்லாத்தையும் படம் போட்டு காட்டும் பொழுது ஒரு சினிமா நட்சத்திர வாழ்க்கை ஆகிடுது நம்ம வாழ்க்கை. முன்னாடி எல்லாம் வீட்டுல பிரச்சனைனா நம்ம நெருங்கிய நண்பர்களிடம் போயிட்டு நம்மளோட மனசுல இருக்கிறதெல்லாம் கொட்டி தீத்துருவோம். இப்போ நண்பர்கள் அப்படிங்கறத எங்கெங்க இருக்காங்க அது கொஞ்சம் சொல்லுங்க பாக்கலாம். நண்பர்கள் நம்மளுக்கு எல்லாம் யாராவது இருக்காங்களா? இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கு எல்லாம் ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேயா? நீ போடுற ஒரு போஸ்டுக்கு லைக் எவ்வளவு வருதுன்னு நீ யோசிக்கிறியே, லவ் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதுல இருக்கா? எங்கேயாவது இதெல்லாம் நடக்குதா? இதெல்லாம் கண்ணுக்கு தெரியுதா நம்மளுக்கு? சரி, முன்னாடி இருந்தவங்க எல்லாம் அந்த மாதிரி தான் அவங்களோட மனக்கசப்பு எல்லாத்தையும் போக்கிக்கிட்டாங்க, ஒருத்தர் ஒருத்தட்ட மனசு விட்டு பேசி. இப்ப மனசு விட்டு பேசிக்க உனக்கு ஒரு உண்மையான நண்பன் இருக்கிறானா? இதுதான் என்னுடைய கேள்வி. இந்த இன்றைய காலகட்டத்தில் இருக்கும் இளைஞர்களுக்கு இருக்கிறதுல பெரிய பாதிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, மனசு விட்டு பேசிக்க ஒரு ஆள் கிடையாதுங்க, ஒரு நண்பன் கிடையாது, ஒரு காதல். உங்க குமுறலை விரைவில் குறைத்து கொள்ள வேண்டிய காலகட்டம் நெருங்கி விட்டது என்று நினைவுபடுத்திக் கொள்கிறேன். கண்டிப்பா 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 நடுவர்களே, லைக்குகள் கூடும் போது லவ் குறைகின்றன. இப்படி கவனிக்க தவறிய விஷயங்கள் ஏராளம். சரி, இதெல்லாத்துக்கும் மேல அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா, கலாச்சாரத்தை பத்தி தான் நான் பேசி கொண்டிருப்பதால் நான் சொல்றேன் கலாச்சார மாற்றங்கள் எத்தனை பிரச்சனைகள் உண்டாக்குகிறது என்று. டேட்டிங் கலாச்சாரம், லிவிங் டுகெதர் கலாச்சாரம், சோசியல் மீடியா கலாச்சாரம் எல்லாமே பேசிட்டோம் நடுவர்களே. இதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா நியூக்ளியர் ஃபேமிலி. இப்படி ஒரு ஒரு பிரச்சனைகளையும் பார்த்து கொண்டு வருகிற போது பாதிப்பு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இளையோர்களுக்கு தான். இந்த இளையோர்களுக்கு வரும் பாதிப்பு எப்படி ஒரு நிலைமையில கொண்டு வந்து விட்டுருக்குன்னா, கடைசியை இது மட்டும் கூறி முடிவு செஞ்சுக்கிறேன் நடுவர்களே, சொல்லுங்க. இப்ப இளையோர்கள் எல்லாருமே அவங்க மனசுல ஓடிட்டுறது ஒரே ஒரு விஷயம்தான், என்னன்னு பாத்தீங்கன்னா, ஓட 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 தூரம் குறையல, பாட 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 பாட்டு முடியல, போக 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 ஒன்னும் புரியல, ஆக மொத்தம் ஒன்னும் விளங்கல, ஃப்ரீயா சுத்தும் போது ஃபிகரி இல்லையே, பிடிச்ச ஃபிகரி இப்போ ஃப்ரீயா இல்லையே, கையில பேட் இருக்கு பால் இல்லையே, லைஃப் பூரா இந்த தொல்லையே, உலகமே ஸ்பீடா ஓடி போகுது, ஏன் வண்டி பஞ்சர் ஆகி நிக்குது, மொக்க பீஸ் கூட கிண்டல் பண்ணுது, சாமி என்ன பங்கம் பண்ணுது, கிராக்கா மாறிட்டேன், ஜோக்கர் ஆயிட்டேன், குண்டு சட்டியில ரெண்டு குதிரை வண்டி ஓட்டுறேன் என்று கூறி நடுவரிடமே மேடையை ஒப்படைக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி 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 கங்கா அவர்களே, நன்றி. அடுத்ததாக காலம் கருதி நான் இவர்களுடைய எதிரணியின் இறுதி பேச்சாளராகிய நம்ம நியூ ஜெர்சியிலிருந்து வரும் அமெரிக்க நடுத்தர வயது புயல் பிரபு சின்னத்தம்பி அவர்களை வந்து முதியோரை தாங்க அதிகம் பாதிக்குது என்று பேச அழைக்கிறேன். வாங்க பிரபு, அன்மியூட். வணக்கம். அன்னை மொழியே, அழகார்ந்த செந்தமிழே, முன்னைக்கும் முன்னை முகிழ்ந்த நறுங்கனியே, மண்ணும் சிலம்பே, மணிமேகலை வடிவே, முன்னும் நினைவாள் முடிதாழ வாழ்த்துவமே. வணக்கம் எல்லாருக்கும், வணக்கம். வாய்ப்பளித்த வலைத்தமிழ் பார்த்தசாரதிக்கும் என்னுடன் இணைந்து பயணிக்கும் என்னுடைய அன்பு தோழர்களுக்கும், எதிரணியினராக இருந்தாலும் என்னுடைய தோழர்கள் தான், எங்களுக்கு அதற்குரிய மன முதிர்ச்சி இருக்கிறது, அதை ஏற்று நாங்கள் உங்களை வணங்கி தொடங்குகிறேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எல்லாரும் பார்த்தீங்க, கங்காவா ஆரம்பிச்சு அப்படியே சந்திரமுகியா அந்த அம்மா வடிவு மாறினதை நீங்க பார்த்தீங்க. எல்லாரும் திருப்பி திருப்பி பாதிப்பு பாதிப்புன்னு பேசுனீங்க, ஆனால் ஒரு முக்கியமான விஷயத்தை மறந்துட்டீங்க. என்னமோ முதியவர்களால் தான் இளையவர்களுக்கு பாதிப்பு வந்தது மாதிரி நீங்கள் எல்லாமே ஒரு பாதையை உருவாக்கிட்டு போயிட்டீங்க. அது தப்பு. முதியவர்கள்ங்கிறது வந்து நம்மளும் நாளைக்கு முதியவர்களாக போகிறோம்,
நாங்க முதியவர்களை சப்போர்ட் பண்றதுனால இன்னைக்கு முதியவர்கள்னு தப்பா பேசுறார் மகாதேவன். அவர் சின்ன குழந்தையாவே இருக்கட்டும், அவருக்கு அந்த மன முதிர்ச்சி இல்லை என்பதால் மன்னித்து நான் பின்தொடர்கிறேன். ஒதுக்கப்படுதல், வேலை வாய்ப்பு இல்லை பெரியவர்களுக்கு, இன்னைக்கு இப்போ மேனேஜர் போனால் என்ன திட்டுறாரு அப்படின்னா, இந்த மாதிரி மனமுதிர்ச்சி இல்லாமல் போய்கிட்டு வேலை பார்த்தீங்கன்னா மேனேஜர் திட்ட தாங்க செய்வார். அந்த மேனேஜர் உங்களை முதியவராக இருக்குன்னு அவசியமா இல்லை, உங்களோட சின்னவராக கூட இருக்கலாம். அவருடைய கல்வித்தகுதி, அவருடைய அனுபவம், வயதால் வர்ற அனுபவம் இல்லை, அறிவால் வர்ற அனுபவத்தை கொண்டு அவர் பெரியவாளாக இருக்கலாம், அதனால் உங்களை திட்டிருக்கலாம், சரிங்களா? செகண்ட் இன்னிங்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் கிரிக்கெட்டை போட்டு துவச்சிட்டு போயிட்டாங்க. நான் முதல் சொல்கிறேன், ஏன்னா கிரிக்கெட்டில் அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது, இருந்தாலும் எப்பயுமே ஒரு மேடையிலையும் சரி கிரிக்கெட் விளையாட்டிலும் சரி ஓப்பனிங் பேட்ஸ்மேனுக்கும் ஒரு பட்டிமன்றத்தை துவக்கி வைக்கிறவருக்கும் உரிய பொறுப்பு வந்து மிகச்ச பெரிய பொறுப்பு. ஒரு எடுத்துக்காட்டுக்கு, இன்னைக்கு மகாதேவன் இந்த பட்டிமன்றத்தை அருமையாக ஆரம்பிச்சு வச்சார், சில அருமையான தகவல்கள்லாம் சொன்னார், ஒத்துக்கிறேன், இல்லைன்னு சொல்ல. நான் சொல்ல வருவது இளைஞர்களுக்கும் பாதிப்பு இருக்கு, இல்லைன்னு சொல்ல. தலைப்பை பாருங்க, அதிகம் பாதிப்பது யாருக்கு? அதுதான், 55 வயசுக்கு மேல இன்னைக்கு ஐடியா இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும், நீங்க போய் ஒரு வேலை தேடி போங்க, உங்களுக்கு தெரியும் எங்க யார் ஒதுக்கப்படுறாங்க. பெரியவர்கள் யாருமே மாற்றத்தை மறுதளிப்பதில்லை, ஆனால் வருகின்ற மாற்றங்கள் எல்லாமே அவர்களுக்கு தடுமாற்றமாகவே அமைகிறது. திருப்பி திருப்பி சொல்றீங்க, பாட்டி வந்து எனக்கு வந்து கதை சொல்லலை, பாட்டி வீடியோ கேம் ஆடினாங்க, என் பாட்டி வந்து என் பிள்ளையோட ரிமோட்டுக்கு சண்டை போட்டாங்க. இதற்கு எல்லாம் காரணம் நாமோ நம்மை சார்ந்த சமூகமோ இல்லை, மாறி வரும் வாழ்வியல் சூழல்கள் உண்டுன்னு சொல்லுங்க. இன்னைக்கு உங்க அப்பாவோ உங்க அம்மாவோ உங்க குழந்தைய கூப்பிட்டு வச்சு ஒரு ஊர்ல ஒரு காடு இருந்துச்சான் அப்படின்னு கதை சொன்னா உங்க பிள்ளை வாட் இஸ் திஸ் கை டாக்கிங் அபவுட் அப்படின்ட்டு போயிடும். இல்லைன்னு சொன்னீங்கன்னா இளையோர் சார்பாக பேசுகிற நீங்கள் எல்லாருமே பொய் சொல்கிறீங்கன்னு அதிகமாயிரும். உடனே சொன்னார், அவங்க அப்பா எல்லா அப்பா அம்மாவும் தம்பி வந்திருப்பா நீ கஷ்டப்பட வேணும்னு சொன்னாங்களாம். உண்மை உண்மை. என்னுடைய தகப்பனார் இங்கே அமெரிக்கா வந்திருந்தப்போ பார்த்தார், என்னடா விபிங்கிற பெரிய வேலைங்கிற, இன்னொன்று இப்போ வார விடுமுறையாச்சுன்னா வெளியே போய் நீ தான் பொல்லு வெட்டுற, வீட்டில் அந்த வேலை பார்க்குற இந்த வேலை பார்க்குற, நாங்கள் ஊரில் இருந்தால் ஒன்றுக்கு ரெண்டு வேலைக்காரன் வச்சுட்டு சந்தோஷமாக ராஜா மாதிரி இருப்பியாடா, பேசாமல் ஊருக்கு வந்துருன்னு சொன்னார். சொன்னார் எங்கள் அப்பா, இல்லைன்னு நான் சொல்லலை. சொன்னால் கேட்டு நாம் போகும் நிலையில் நாம் இருக்கிறோமா, இல்லை நமது குடும்பம் இருக்கின்றது, அதை யாரும் யோசிக்க மாட்டீங்க. ரெண்டாவது மகாதேவன் அப்பா கிட்டே அம்மா கிட்டே போய், அம்மா நான் பாக்குற வேலையை விட்டுட்டு நான் இட்லி கடை வைக்க போறோமா, நான் தொழில் முனைவராக போறோமான்னு சொன்னாராம். உடனே அவங்க அப்பா அம்மா சொன்னாங்களாம், ஓ தம்பி வேலையை விட்டுறாதப்பா. ஆமா, நீங்க வேலையை விடாட்டி நீங்க சம்பாதிக்கிற காசு அவங்களுக்கு தான் கொடுக்குறீங்க இல்ல, ஏன் வேலையை விடாதீங்கன்னு சொன்னாங்க. உங்க மேல இருக்க அன்பு, உங்க குடும்பத்து மேல இருக்க அவங்களுடைய அக்கறை. நீங்க எவ்வளோ சம்பாரிச்சு கோடீஸ்வரனே ஆனாலும் யோசிச்சு பாருங்க, நம்மளது பெற்றோர்களுக்கு பொருளாதார சுதந்திரம் கண்டிப்பா கிடையாது. உங்க நம்ம அப்பா பையிலேருந்து காசை எடுத்து செலவழிக்கிறதுல இந்த சுதந்திரம் நம்ம அப்பாக்கோ அம்மாக்கோ நம்மளுடைய காசை எடுத்து செலவழிக்கிறதுல இருக்கா? இந்த கேள்வியை உங்கள் மனச்சாட்சியை கேட்டுக்கொள்ளுங்கள், உங்களுக்கு உண்மை தெரியும். தற்சார்பான்மை சொல்றேன், இன்னைக்கு உங்களுக்கு தேவை எனக்கு தேவை, அப்பா அம்மாவை பார்க்க முடியலை நான் போக முடியலைன்னு அப்பா அம்மா கூப்பிட்டு வந்து அமெரிக்காலேயோ கத்தார்லேயோ இல்லை சென்னையில் ஒரு அடுக்ககத்திலேயோ அம்மா அப்பாவை வச்சுக்கிட்டு நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறோம். அது நம்மளுடைய சுயநலத்துக்காக அவங்கள கூப்பிட்டு வந்து வச்சுருக்கமே ஒழிய, நீங்கள் ஒரு வெளியே அப்பா அம்மா நடக்கணும்னு நினச்சா கூட அவங்களால சுயமாக நடக்க முடியுமா? யோசிச்சு பாருங்கள். நீங்கள் ஒய்எம்சிஏக்கு போவீங்க, ஒரு ஜிம்முக்கு போவீங்க, கார் எடுத்துகிட்டு போவீங்க, ஒன்றும் இல்லை, வீட்டில் ஒரு சின்ன சலம்பல், வீட்டில் இருக்க முடியலை அப்படின்னா கார் எடுத்துகிட்டு உங்கள் நண்பர் வீட்டுக்கு போயிட்டு வரலாம், போய் டங்கின் டோன்ஸில் ஒரு காஃபி வாங்கிட்டு வரலாம், ஸ்டார்பக்ஸில் போய் ஒரு ஸ்கோன் சாப்பிட்டு வருவீங்க. உங்கள் அப்பா அம்மாவின் நிலைமை என்ன? வீட்டில் தான் இருப்பாங்க. அவங்க சொன்ன மாதிரி நம்மளால் காலையில் எழுந்திரிச்சு ஓட்ஸ் கஞ்சி இல்லைன்னா சீரியல் சாப்பிட்டு உட்காந்துருப்போம், அவங்களுக்கு காலையில் இட்லி தோசை வேண்டும், நம்மளால் கொடுக்க முடியுமா? முடியாது. அதற்காக உடனே அவங்கள குறை சொல்லக்கூடாது, அவங்க மாறிக்க மாட்டாங்க அப்படின்னு. ஏங்க 30-35 வருஷம் அவ்வளவு கூட வேணாம், நம்ம குழந்தைகளை எடுத்துங்க, 15-13 வயதுல இருக்க நம்ம குழந்தைகளே மாற்றங்களை எதிர்க்கும் பொழுது, நல்லா கவனிங்க, 13 வயதில் இருக்கும் நம்ம குழந்தைகளும் மாற்றங்களை எதிர்த்தாங்க, நம்மளும் 13 வயதுல மாற்றங்களை எதிர்த்தோம்.
அப்பா சொன்ன உடனே போய் நம்ம அப்படியே காலில் விழுந்துடலாம். நம்ம எல்லாத்துக்கும் போராடணும், போராடுவது மனித இயல்பு. சரியா, முதியவர்களோட அனுபவம் இன்னைக்கு ஒத்து வர மாட்டேங்குது. அவங்க சொல்லக்கூடாதுன்னு நினைக்கல, அவங்க சொல்றாங்க, கண்டிப்பா சொல்றாங்க. ஆனால் அவங்க இருந்த நிலைமையில அவங்க அனுபவம், அப்பாவோட அனுபவம் ரெட்டியபட்டியில் ஒரு கிராமத்துல ஒரு ஆசிரியரா அவரோட அனுபவங்கள் அவருக்கு ஒத்து வந்துச்சு. இப்ப நான் அமெரிக்கால ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், வந்துட்டு என் அனுபவத்துப்படி காலையில 4 மணிக்கு எழுந்துச்சு, சில்லுன்னு தண்ணியில குளிச்சுட்டு மார்கழி மாசம் நெஞ்ச திறந்துக்கிட்டு நீ கோயிலுக்கு போகணும்னு சொன்னா, மகாதேவன் போவீங்களா? பதிலே வராத எதுக்கு கேட்டா அப்பா சொல்ல மாட்டாரம்பிங்க. இது சொன்னா ஒத்து வருமா நமக்கு? நீங்க அதை முதல் புரிஞ்சுக்கணும். வாழ்வியல் மாற்றங்கள், அவங்க முதல் நம்ம பெற்றோர்களும் சரி நமக்கு முதியோர்களும் சரி, ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரும் வாழ்க்கையை தேடி 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 அலைந்து விட்டு தன்னுடைய வாழ்க்கையை முழுவதும் நமக்காகவே தியாகம் செய்து விட்டு இன்னைக்கு நிம்மதி வேண்டி அலைகிறாங்க. கூடி வாழ்ந்து மறைந்த காலம் பெரியவர்களுக்கு போய் திண்ணைக்கு அனுப்பப்பட்டு காலப்போக்கை திண்ணைகளும் காணாமல் போய் வீடு முழுவதுமே பெரியவருக்கானது. காரணம் என்ன? வீடு முழுவதுமே பெரியவருக்கான காரணம் இதுதான், நம்ம வீட்டை விட்டுட்டு நம்ம வாழ்க்கையை தேடி எங்கேயோ திசை மாறி பறந்து போயிட்டோம். வீடு இருக்கு, ஐ ஆம் நாட் அலோன் பட் ஐ ஃபீல் லோன்லி அப்படிங்கிற நிலைமையில தான் இன்னைக்கு பெரியவங்க இருக்காங்க. அருமை, அருமை. திரும்ப திரும்ப உணவு உடை உறைவிடம்னு சொல்றோம். நம்ம இன்னைக்கு நம்ம பிறந்து வளர்ந்த கிராமத்துல, நம்ம பிறந்து வளர்ந்த வீட்டுல போய் 2 மாசத்துக்கு மேல உங்களால தங்க முடியும்னு உங்க மனச்சாட்சியை தொட்டு சொல்லுங்க. முடியாது, நடுவரவர்களே முடியாது. இருந்துட்டு வந்திருக்கோம். தனி என்ன சொல்லுவாங்க, எலிவலையானாலும் தனி வலை. இன்னைக்கு என் வீட்டில் எனக்கு இருக்கும் சுதந்திரம் நான் பிறந்து 25 ஆண்டுகளாக வளர்ந்தனுடைய தாய் தகப்பனுடைய வீட்டில் அப்படிதான் பெறுது. என் வீடுன்னு வரமாட்டேங்குது, ஏன்னா எனக்குன்னு ஒரு குடும்பம், எனக்குன்னு பிள்ளைகள், எனக்குன்னு மனைவின் ஆயிப்போச்சு. என் வீடு, என் வலை, தனி வலைன்னு ஆயிப்போச்சு. அதைத்தானே அவங்களும் கேட்கறாங்க. நம்ம பெற்றோர்களுடைய வாழ்க்கையை யோசிச்சு பாருங்களேன். உங்க வீட்டுக்கு வர்ற ஒரு விருந்தினரோட நிலைமையா தான் அவங்களோட வாழ்க்கை இருக்கு. பொருளாதார சுதந்திரம் இல்லை, தற்சார்பின்மை இல்லை, நிம்மதி கிடையாது, தனிமை. பெற்றோர் பணம், என் பணம் என எனக்கு இருந்த கருத்துக்கள் போய் என் பணம் பெற்றோர் பணமா இல்லாம போயிருச்சு. இளமையில் கழுதை கூட குதிரையாய் தெரியும் அப்படின்னாங்க. யாரு? நம்ம சந்திரமுகியா மாறின கங்கா. கழுதை குதிரையா தெரிவது பிரச்சனை இல்லை, அந்த கழுதை கூடையும் சரி குதிரை கூடையும் சரி சகித்து வாழக்கூடிய சகிப்புத்தன்மையும் பொறுப்பையும் பொறுமையையும் நம் முதியோர்களுடைய வாழ்க்கை முறையும் வாழ்வியலும் கற்றுக் கொடுத்தது அவர்களுக்கு. இன்னைக்கு நீங்க கூடி வாழுங்க, ஒரே அபார்ட்மெண்ட்ல இருங்க, கல்யாணம் பண்ணிக்கங்க, கல்யாணம் பண்ணிக்காதீங்க, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. அடிப்படை பிரச்சனை சகிப்புத்தன்மையும் பொறுமையும் புரிதலும் இல்லாமை. அதை விட்டுட்டு இளைஞர்களுக்கு பாதிப்புனா எப்படி பாதிக்கும், எப்படி பாதிக்கும் இளைஞர்களுக்கு சொல்லுங்க. பெரியவர்களை எடுத்துக்கோங்க, வானொலியிலிருந்து தொலைக்காட்சி, கணினி, இணையம், செல்லடி தொலைபேசி எல்லாமே புதுசு, எல்லாமே புதுசு. நீச்சலே தெரியாத ஒருத்தனை, கடலே பார்க்காத ஒருத்தனை கண்ணை கட்டி ஒரு படகுல ஏத்தி நடுக்கடலுக்கு கொண்டு போய் காலில் கல்லையும் கட்டி டபக்கிடீர்னு தள்ளி விட்டுட்டு அவன் அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாட்டான்னு சொன்னீங்கன்னா இது எந்த வகையில நியாயம் சொல்லுங்க? இப்படியெல்லாம் இருக்கும் நிலையில இன்றைய வாழ்வியல் சூழல்கள் பெரிதும் மிக பெரிதும் பாதிப்பது பெரியவர்களே. அவர்களால அவர்களுக்கு நம்மளால் முடிந்த உதவிகளையும் அதற்கான முயற்சிகளையும் முன்வைக்கணுமே ஒழிய அவங்களுக்கு என்னையா பாதிப்பு, எல்லாம் எங்களுக்கு தான் இங்கே சுயநல மனப்பான்மையிலிருந்து, தயவு செஞ்சு வெளியே வாங்க என்று கேட்டுக்கொண்டு வணக்கம் சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை, அருமை, அருமை. பிரபு உண்மையிலேயே மனதை உருக்கி விட்டார், மிக்க நன்றி. அதாவது பிரபு பேசினதுல சில யதார்த்தங்கள் இருந்தது, அந்த யதார்த்தங்கள் வந்து எனக்கு மிகவும் பிடித்தது. உடனடியா மகாதேவன் அங்கிருந்து ஒரு முறை முறைச்சி, ஏமா அப்படியே எங்க எதிரணிக்கு போயிட்டீங்களான்னு நினைக்க வேண்டாம், உங்க ஒரு ஒரு ஊர் பேச்சிலும் இருந்த யதார்த்தங்களும் உண்மைகளும் என் மனதை தொட்டது. இதுல ஒரு வினோதமான விஷயம் பாத்தீங்கன்னா,
இதுவரைக்கும் ஆறு பேர் பேசிருக்கீங்க, ஆறு பேர் பேசியதிலும் உண்மை இருந்ததுங்கிறது தான் பிரச்சனையே. இப்போ உண்மையிலேயே வந்து இப்ப நடுவர் பாடுதான் பெரும் திண்டாட்டம். நல்ல காலம், இன்னும் வந்து ஒரே ஒரு சின்ன இடைவெளி நடுவருக்கு இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, பட்டிமன்றத்தை ஆரம்பித்தவரே முடிக்க வேண்டும் என்ற மரபுப்படி பிரபு அவர்களுக்கு பிறகு முனைவர் சித்ரா அவர்கள் தன்னுடைய அணியினுடைய கருத்துக்களையோ வாதங்களையோ 2 நிமிடங்களுக்குள் தொகுத்து வைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். வாங்க சித்ரா, அடுத்து மகாதேவன் பேசுவார். சித்ரா அன்மியூட் பண்ணுங்க. நடுவர் அவர்களே வணக்கம், இன்னொரு வாய்ப்பு கொடுத்ததற்கு. இப்போ எங்களோட அணியினர் வந்து எவ்வளோ விவரங்களை சொன்னாங்க, அதனால எங்க பக்கம்தான் அந்த தீர்ப்பு வரும்னு ஒரு நம்பிக்கையோட இன்னும் சில விஷயங்களை எடுத்து சொல்லலாம்னு சொல்லிட்டு, இப்ப மதிவதனி அவங்க சொன்னாங்க மன உளைச்சல், மன உளைச்சல் அவங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொன்னது. ஆனா அந்த மன உளைச்சலை வந்து கொடுக்கறது யாரு? அதாவது இப்ப வந்து ஒரு மாமியார் மருமகளை வந்து கொடுமைப்படுத்துனாங்கன்னா ஒரு பெண்ணே பெண்ணை கொடுமைப்படுத்துறாங்கன்னு சொல்ற மாதிரி அவங்க இளையோரே இளையோரைய வந்து அவங்க படுத்துறாங்க. அதுதான் எங்களோட பாக்கு. இப்ப பெரியவங்களை வந்து நம்ம தொல்லை கொடுக்குறோமே சொல்றது வந்து நாங்க எங்களோட பாயிண்ட். இப்ப நீங்க வந்து உணவே மருந்து, முதல்ல காலத்துல எல்லாம் அப்படிதான் இருந்தது. ஆனா இப்ப ஒரு 60 வயசு தாண்டிட்டாலே மருந்தையே உணவு. அதாவது இப்ப எங்க அப்பா கூட அப்படியே ஒரு டப்பா ஃபுல்லா வச்சிருப்பாங்க, ஒரு நாள் ஒரு வேளைக்கு 6 மாத்திரை திங்குற அளவுக்கு அவங்களை கொண்டு வந்து விட்டுட்டோம். அது எதனால அந்த அந்த காரணம் நீங்க பாக்கணும். அது இந்த உணவு மாற்றங்களால வந்தது, பெரும்பாலும் அந்த அந்த அதனாலதான் அது வந்திருக்கு அப்படிங்கறது தான் எங்களோட தரப்பு வாதம். இன்னொன்று வந்து இப்போ குழந்தைகளை வந்து அவங்க ஏதாவது ஒரு கொடுமை பண்ணாங்கன்னா, அதாவது அந்த அதுவும் வெளிநாட்டில் வாழற குழந்தைங்களுக்கெல்லாம் அவங்க உடனே கால் பண்ணி சொல்லலாம் என்னோட அப்பா வந்து என்னை இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு முதியவர் அது மாதிரி சொல்ல முடியுமா, என் பையன் இப்படி பண்றான்னு சொல்லிட்டு போலீஸுக்கு ஃபோன் பண்ண முடியுமா? அந்த குழந்தைகளுக்கு இருக்கிற அந்த சுதந்திரத்தை கூட நம்ம முதியவர்களுக்கு கொடுக்கல. அதைதான் இங்க நாங்கள் வாதமா வைக்கணும்னு நினைக்கிறோம். இப்போ இந்தியா ஆனாலும் சரி, ஒரு வெளிநாடுனாலும் சரி, வீட்டை வந்து வாடகை வந்து ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால அவங்க பெற்றோர்களை தங்களோட வச்சுக்க முடியாம தவிக்கிறத வந்து இப்ப நிறைய பேர் நம்ம சொன்னோம். ஆனா அப்படி அவர்கள் தனியாக வாழும் போது ஏற்படுகிற பிரச்சனைகளை தான் நாங்க இப்ப உங்க முன்னாடி வச்சோம். இப்போ கல்லானாலும் ஜீரணிக்கிறதுக்கு இளைஞர்களுக்கு திறமை இருக்கு, அது ஆணானாலும் சரி பெண்ணானாலும் சரி. ஆனா அதே வந்து முதியவருக்கு வந்து இந்த மாற்றங்களால ஏற்படுகிற பாதிப்புகள் அதெல்லாம் அவங்களால ஜீர்ணிக்க முடியுதா, அதை வந்து நம்ம பார்க்கணும். இப்ப மோசமான சொற்களாலையும் வன்முறைகளாலையும் அவமரியாதையான வார்த்தைகளாலையும் கூணி குறுகி போயிருக்கும் முதியவர்கள் தான் இன்னைக்கு சமுதாயத்துல அந்த சமுதாய மாற்றங்களால பயங்கர அதிகமாக பாதிக்கப்படுகிறார்கள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ நம்ம வீட்டு விசாலமான வீடுகள் எல்லாம் இப்ப வந்து மாடி வீடுகள் ஆயிடுச்சு. பட்டறிவு கொண்ட அறிவுரைகள் எல்லாம் இன்னைக்கு வந்து செல்லாக்காசு உரைகள் ஆயிடுச்சு. பாட்டி தாத்தா கதைகள்லாம் வாழ்வின் சுவாரஸ்ய விதைகளாக இருந்ததெல்லாம் இன்னைக்கு கார்ட்டூன் படங்கள் ஆயிடுச்சு. கற்று பட்டறிவு கொண்ட உயர்நிலையில் இருந்த முதியவர்கள் எல்லாம் இன்னைக்கு மறுபடியும் மாணவர்களாக ஆகிவிட்டது. நேர்ல பார்த்து அளவலாவுதல் எல்லாம் இன்னைக்கு சாட்ல பார்த்து உரையாடுறது ஆயிடுச்சு. காலை செஞ்ச உணவை மாலையில உண்ணாம இருந்த காலம் போய் இன்னைக்கு 3 நாள் 10 நாள்னு சொல்லிட்டு குளிர வச்ச உணவுகளை தான் அவங்க உண்றாங்க. உணவே மருந்தாக இருந்தது போய் இன்னைக்கு மருந்தே உணவாக மாறிட்டது. அதனால நடுவர் அவர்களே, எங்களோட தரப்பு வாதத்தை நாங்க உங்க முன்னாடி வச்சிருக்கோம். இதை நல்லா ஆய்ந்து எங்கள் தரப்புக்கு நீங்க ஒரு தீர்ப்பை கொடுப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில விடைபெறுகிறேன். இந்த வலைதமிழ் தொலைக்காட்சி குழுவினருக்கும் நன்றி கூறி பொங்கல் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி நன்றி. அடுத்தது மகாதேவன், நீங்க எனக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய உபகாரம் 2 நிமிடங்களுக்குள் உங்கள் பேச்சை முடித்துக் கொள்வது. பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை நடுவர் அவர்களே, எல்லாருமே நல்லா பேசினாங்க. கொஞ்சம் இருங்க கொஞ்சம் இருங்க, நான் உங்களை ஒரு ஸ்பாட்லைட் போட்டுக்கிறேன். மீண்டும் என் தாய் தமிழுக்கு ஒரு முறை வணக்கத்தை சொல்லிக் கொள்கிறேன். எல்லாருமே பேசினாங்க, விட்டுட்டு வந்துருவாரா விட்டுட்டு வந்துருவாரா. ஏங்க, இந்த வலைத்தமிழை நடத்தி கொண்டு இருக்கும் திரு பார்த்தசாரதி அவர்கள் வாஷிங்டன்ல ஒரு தமிழ் சங்கத்துடைய தலைவராகவும் பல ஐஏஎஸ் ஐஎஃப்எஸ் ஆபீசர்களை பார்த்தவர். இன்னைக்கு எங்க இருக்கிறார் தெரியுமா? மயிலாடுதுறையில இருக்கிறாரு, மாயவரத்துல இருக்கிறாரு. கடந்த 1 வருஷமா வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை பூமியில். நண்பர்களே, ஸ்ரீதர் வேம்பு, 15,000 கோடிக்கு அதிபதி ஸ்ரீதர் வேம்பு, தென்காசியில இருக்கக்கூடிய ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல போய் ஒரு ஆட்டோ காரண்ட கேட்டீங்கன்னா தெரியாது அவர் இருக்கிற ஊரு.
ஜோகா இந்த குக் கிராமத்துல இருக்கிறார் திரு ஸ்ரீதர் வேம்பு, அவர் அங்கிருந்து அவர் இப்ப தொழில்நுட்பத்தை உலகளாவமா நடத்தி கொண்டு இருக்கிறார். ஏன் வர முடியாது? அல்ப ஆசை, நப்ப ஆசை, கிரீன் கார்டு. இந்த ஜெயமாறன் அம்மா ஊருக்கு வந்தாங்கன்னா இந்த மாதிரி தோடு ஒண்ணு போட்டுட்டு தோடுக்குள்ள ஒரு வெள்ளை தோடு ஒண்ணு மாட்டிருக்கிறாங்களே, ஏர்பாடு போட்டு பேச முடியுமா? என்னமா காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க? அமெரிக்காவுக்கு வாங்க வாங்க வாங்கினாங்களாம் இன்சூரன்ஸ். ஏமா, ரெண்டு நாளைக்கு ஒரு இன்சூரன்ஸ் ஒரு டாலர் வேல்யூ, அஞ்சு நாள் இன்சூரன்ஸ் ஒரு டாலர் வேல்யூ. டிக்கெட் ரேட்டை பார்க்கணும், டேட்டை பார்க்கணும், அமாவாசை பார்க்கணும், அஷ்டமி பார்க்கணும், கடைசியில் இன்சூரன்ஸ் கூட்டுட்டு போயிடும். ஒழுங்கா பிளான் பண்ணீங்கன்னா ஏன் இன்சூரன்ஸ் பிரச்சனை வருது? அமெரிக்காவுக்கு என்ன நாங்களா கூப்பிடுறோம்? இந்த முதியோர்கள், எப்ப நீ மட்டும் போயிட்டு வரியாடி, இந்த கண்ணில் கொண்டே காட்டணும் அமெரிக்காவை அப்படின்னு அவங்க தான் கூப்பிடுறாங்க. தலைப்பை முதல்ல புரிஞ்சுக்கங்க. இன்றைய வாழ்வியல் மாற்றங்கள் அதிகம் பாதிப்பது இளையோரைய முதியாங்க. பாதிப்புங்கிறது வெளியில போனாதாங்க வரும். பத்து பேரை சந்திக்கணும், அவமானத்தை பார்க்கணும், வீட்டுக்குள்ளே உட்காந்து டிவி ரிமோட்டை பார்த்துட்டு உட்காந்துருக்கீங்க. ஒரு காலத்துல ஒருத்தவங்க ஊருக்கு போனாங்கன்னா திரும்ப வர்றதுக்கு, நல்ல செய்தியே கெட்ட செய்தியே வர்றதுக்கு பல மாதங்கள் ஆகும் தெரியுமா? இன்னைக்கு எடுத்த உடனே யூடியூப், எடுத்த உடனே கூகுள் எல்லாம் வச்சிருக்கிறாங்க முதியோர், உங்களுக்கு கஷ்டமா இருக்கா? என்னங்க பேசிட்டு இருக்கிறீங்க? எல்லா மாற்றத்துக்கு காரணம் நீங்க, இதாவது பரவாயில்ல. குணா கமல், குணா கமல் வந்தாரு, எல்லாமே புது சுத்தறியுமா, எல்லாமே புது சுத்தறியுமா அப்படின்ட்டு வந்தாரு. யாரு? இந்த பிரபு சின்னத்தம்பி. என்னங்க பேசுறீங்க நீங்க? கொஞ்சமாவது ஒரு அர்த்தத்தோட பேசுங்க. இது ஒரு பட்டிமன்றம், நாலு பேருக்கு ஒரு நல்ல செய்தி எடுத்துட்டு போகணும். இளைஞர்கள் மாத்திரை சாப்பிட்றான், மாத்திரை சாப்பிட்றாங்கிறாங்க டாக்டர் சித்ரா. ஏங்க, மூணு வயசு பிள்ளைக்கு ஹார்ட் சர்ஜரி நடக்குதுங்க, யாரு மாத்திரை சாப்பிடல? ஒரு காலத்து அஞ்சரைப்பட்டியில வந்து எல்லாம் சீரக சோம்பு சாப்பிட்ட மாதிரி இன்னைக்கு பொட்டி பொட்டியா வச்சு மாத்திரை சாப்பிட்டு தான் உட்காந்துருக்கிறான். இன்றைய வாழ்வியல் மாற்றங்களை அதிகம் பாதித்தது இளையோரையே. ஜெயகாந்தன் ரொம்ப அருமையா சொல்லுவார், நீ வாழ்கின்ற அந்த நிமிடம் தான் உன்னுடையது, அதை நீ சிறப்பாக வாழும்னு சொல்லி சொல்லுவார். அந்த மாதிரி அது இளையோரா இருந்தாலும் சரி, முதியோரா இருந்தாலும் சரி, இறுதியாக என் இளையோருக்கு ஒன்றே ஒன்றை நான் சொல்லிக் கொள்கிறேன். தொடர் தோல்வி அனுபவத்தை தரும், வெறும் வெற்றியோ ஆணவத்தை தரும். ஆணவத்தால் அழிவதை விட அனுபவத்தால் உயர்ந்திடு இளைஞர. இந்த பட்டிமன்றத்தின் தீர்ப்பு முதியோருக்காக இருந்தால் அது ஒரு ஆணவம், தோல்வியாக இருந்தால் அது எனக்கு ஒரு அனுபவம் என்று சொல்லி இறுதியாக வாய்ப்பளித்த நல்லுள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி பொங்கல் வாழ்த்துக்களையும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி, நன்றி. இப்படி நடுவரெல்லாம் மிரட்டிட்டு போனா என்ன அநியாயமா இருக்குது? நிமிஷம் இருங்க. சிறிய தொழில்நுட்ப பிரச்சனையில் இருக்கிறோம் நம்ம. வந்துட்டேன், இப்ப தீர்ப்பு சொல்ற நேரம். உங்களுக்கு எல்லாம் சுலபமான விஷயம் எல்லாம் முடிஞ்சு போச்சு, உங்க பேச்சுவார்த்தைகள் எல்லாம் முடிஞ்சு போச்சு. உங்க பேச்ச நானும் கேட்டு முடிச்சிட்டேன். இப்போ தலையாய பிரச்சனை நமக்கு இந்த வர தலையாய பிரச்சனை நம்ம தொழில்நுட்ப பிரச்சனையா தான் இருக்கு இப்பதிகி. ஒரே நிமிஷம் இருங்க. ஒரு செகண்ட், நடுவரே ஹோஸ்ட் ஆகும் இருக்கிறதுல எவ்வளவு சிக்கல்கள். இப்போ தீர்ப்பு சொல்ல வேண்டிய நேரம் வந்திருக்கு. ரெண்டு அணிகளுமே சிறப்பா தான் வாதிட்டாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. முதியோர்கள் அதிகம் பாதிக்கப்படுகிறார்கள் என்று வாதிட்ட அணியினர் பேசுறத எடுத்துக்குவோம். அவங்க சிறப்பா வாதிட்டாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. முதியவர்கள் காலத்தின் மாற்றங்களை புரிந்து கொள்வதற்கே அதிக சிரமப்படுகிறார்கள் என்று ஒரு பொதுவான கருத்தை அவர்கள் மூன்று பேரும் எடுத்து வைத்தார்கள். இந்த கருத்தை மறுக்க முடியுமா? முடியாது. அதுகூட இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. தாம் பழமை என்று இந்த முதியவர்கள் ஒதுக்கி வைக்கப்படுகிறார்கள். அப்படி அவர்கள் ஒதுக்கி வைக்கப்படுவதை புரிந்து கொண்டு சீரணிக்க அவர்கள் மிகவும் மன அழுத்தத்திற்கு உள்ளாகிறார்கள். பலருக்கு புரியல, புரிஞ்சா ஜீரணிக்க முடியல. இனிமே உன்னால பயனில்லை அப்பா, இனிமே உன்னால பயனில்லை தாத்தா, இனிமே பயனில்லை பாட்டி, பயனில்லை அம்மா என்று அவர்களின் இளைய குடும்பம் தம்மை ஒதுக்கி வைக்கிறதோ என்று அவர்கள் அச்சப்படுகிறார்கள். அந்த வாதங்களை எல்லாம் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியுமா? முடியாது. முதியவர்கள் படக்கூடிய ஒவ்வொரு கஷ்டத்தையும் வந்து ஜெயமாறன், பிரபு சின்னத்தம்பி அவர்கள், சித்ரா அவர்கள் மிகவும் உருக்கமாகவே எடுத்து வைத்தார்கள். அதுவும் சித்ரா அவர்கள் ஒரு நல்ல கருத்தை சொன்னார்கள். நான் முதியவராக இருக்கணும்னு அவசியம் இல்லை, என்னுடைய பெற்றோர் கடந்து வந்த காலத்தையும்
நான் இனிமேல் கடக்க போகும் காலத்தையும் நினைத்து பார்த்தாலே எனக்கு வயித்த கலக்குதுங்கிற ரீதியில அவங்க சொல்லிட்டு போனாங்க. அது உண்மைதான். இந்த வாதங்களை நம்ம இல்லைன்னு சொல்லவே முடியாது. இரண்டு அணிகளுமே இந்த வாதங்களை ஒத்துக்கொண்டுதான் ஆக வேண்டும். அதே சமயம் இளைஞர்கள் அதிகம் பாதிக்கப்படுகிறார்கள் என்று சொன்னவர்கள் சொன்ன எந்த கருத்தையும் இல்லை என்று மறுக்கவும் முடியாது. உளவியல் ரீதியாக இளையோர்கள் பாதிக்கப்பட்டிருப்பதற்கு சான்றாக இன்று உலகெங்கிலும் உள்ள அனைத்து இனங்களிலும் மனநல மருத்துவர்களையும் அதற்கு பிறகு மனநல ஆலோசகர்களையும் இந்த கன்சல்டன்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, அவர்களையும் நாடும் இளையோர்கள் மிகவும் அதிகமாக இருக்கிறதை நாம் மறுக்க முடியாது. இது வெளியே சொன்னா நம்ம பிள்ளைக்கு வந்து ஏதோ கெட்ட பேர் வந்துருமோ, வேற மாதிரியா நினைச்சிருவாங்களோ அப்படி என்றெல்லாம் அதை மறைக்கக்கூடிய நடுத்தர வயதினர் உண்டே ஒழிய இந்த பிரச்சனை பல இளையர்களுக்கு உண்டு. ஏன் சிறுவர் சிறுமியர்களை கூட இந்த மனநல மருத்துவர்களிடம் அழைத்து சென்று உளவியல் நிபுணர்களின் ஆலோசனையை கேட்டு செயற்பட வேண்டிய சூழலில் இளைய சமுதாயம் இருக்கிறது என்பதை நாம் மறுக்க முடியாது. மாறி வரும் உணவு பழக்க வழக்கங்களால் உறைய வைக்கப்பட்டு மாத கணக்கான உணவுகளை கூட துரித உணவு என்ற பெயரில முதியவர்கள் என்ற நிலையை முழுவதும் எட்டாத நடுத்தர வயதினர் கூட உண்டு மகிழும் வாழ்க்கையை கண்டு இதனுள் முழுவதுமாக மூழ்காதோர் இன்னும் அதிர்ச்சியில்தான் விழித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் முதியவர்களாக இருக்கலாம், நடுத்தர வர்க்கத்தினராக இருக்கலாம், எல்லாருக்கும் அதிர்ச்சி தான். அர்த்தராத்திரியில ஒரு மணிக்கும் இரண்டு மணிக்கும் வேலையினாலேயோ நண்பர்களுடன் வெளியே சென்று விட்டு பரோட்டா முதல் பிரெஞ்சு ஃப்ரை வரை இந்த பிசான்னு ஒண்ணு எவன் கண்டுபிடிச்சானோ தெரியாது, அதை வந்து அர்த்தராத்திரி ஒரு மணி ரெண்டு மணி மூணு மணி எப்ப வேணாலும் எல்லா விதமான கிழங்கு வகைகள் மைதா வகைகளோட சேர்த்து யாரு சாப்பிடுறா தெரியுமா? அறிவியலில் நூற்றுக்கு நூறு வாங்கிய இளையோர் உள்பட இது சாப்பிடுறாங்க. இதை சாப்பிடும்போது இந்த இளையோருக்கெல்லாம் வந்து இதனால் விளையக்கூடிய பின் விளைவுகள் தெரியாம சாப்பிடுறாங்க அப்படின்னு நம்ம யாரும் சொல்ல முடியாது. இவங்க எல்லாரும் அதை பற்றி கவலைப்படவில்லை. இந்த பாதிப்புனால நடக்கிறது நடக்கட்டும்யா அப்படின்னு சொல்லி இவங்க செய்வதை இந்த அட்டகாசங்களை பார்க்க சகிக்காமல் தவிக்கக்கூடிய சமூகம் இன்னொரு பக்கம் இருக்கு. அப்புறம் இளையோர்களை பாதிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை முதியோர்களுக்கு இல்லைன்னு சொல்லலாம். அது என்னன்னு கேக்குறீங்களா? இந்த போதை பழக்கம்னு சொல்லுவாங்களே, ட்ரக் கல்ச்சர்னு சொல்லி, அது வந்து அயலகங்களில் பரவலாக இருக்கிறது. இந்தியாவிலே இருக்கிறது, அது பரவலாக எடுத்து சொல்லப்படவில்லை. இந்த ட்ரக் கல்ச்சர், இந்த போதை பழக்கம், வரையறையற்ற கொடூரங்களை வந்து இன்பம் என்னும் பெயரில் தேடிச் செல்லும் இளையோர்கள் ஆகியோர் பல இடங்களில் நம் கண்களில் தென்பட்டு கொண்டுதான் இருக்கின்றார்கள். இந்த பாதிப்பை இளையோர் மேல பார்க்கும் பொழுது அப்படியே மனம் விதிர்விதித்து போகிறது. ஐயோ இப்படி இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர அதிர்ச்சியில தான் இருக்கும். ஆனா இந்த அதிர்ச்சி வந்து யாருக்கு அப்படிங்கறதுதான் பிரச்சனை. இப்போ இந்த அதிர்ச்சி யாருக்கு இருக்கு? இந்த அதிர்ச்சி இளையோருக்கு இருக்கா, நடுத்தர வர்க்கத்தினருக்கு இருக்கா, இல்ல முதியோருக்கு தான் இருக்கா? இதெல்லாம் வந்து நம்ம ரொம்ப யோசிக்க வேண்டியிருக்கு. அதாவது இந்த இளையோர்களுக்கு இப்படி எல்லாம் பிரச்சனை இருக்குதேன்னு பார்த்து பார்த்தே மனம் வெதும்பி போயிருக்கிறாங்க முதியவர்கள் பலர். சரி, இதெல்லாம் பார்த்து சொல்றவங்களே ஆறு பேரும் பேசினாங்க. ஆனா ஆறு பேரும் தொடாத ஒரு விஷயத்த வந்து நான் சிங்கப்பூரில் இருப்பதால் சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றேன். இப்ப ஆறு பேரும் சொன்னாங்க, இளையோருக்கு வந்து முக்கியமா இளையோர் அணி பேசுறவங்க சொன்னாங்க அருமையான கருத்துகள். வீட்டு கடன் போன்றவற்றை முதியவர் வகுத்த சமூக கட்டாயங்களுக்காக சுமக்க வேண்டிய கட்டாயத்துல வந்து இளையவர்கள் இருக்கிறார்கள், அதனால் மன அழுத்தத்திற்கு ஆளாகிறார்கள். அது உண்மைதான். எத்தனையோ கீழே நாடுகளில், இந்த சிங்கப்பூர், மலேசியா, மத்திய கிழக்கு நாடுகள் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, வெளிநாட்டு தொழிலாளர்கள் என்று வந்து எண்ணிலடங்கா சிரமங்களை படுவது யார் தெரியுமா? இளையோர். அவர்கள் படித்தவர்களோ அதிகம் படிக்காதவர்களோ எல்லாருக்கும் பெரும் பிரச்சனையாக இருப்பது வந்து அதிகம் தமிழ் குடும்பங்களில் இன்று வரைக்கும் கூட அதிகம் பேசப்படாத ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த இளையவர்கள் இளமையை தொலைத்து விட்டு தன்னுடைய ஆசைகளை பொசுக்கி கொண்டு தங்கும் இடங்களில் கூட நெருக்கி எடுத்து கொண்டு விரும்பிய உணவை கூட சாப்பிட முடியாமல் இவர்கள் தவிக்கின்றார்கள். இது உண்மை, இது மிகைப்படுத்தப்பட்டது இல்லை. நீங்க சிங்கப்பூர், மலேசியாவுக்கு, மத்திய கிழக்கு நாடுகளுக்கெல்லாம் வந்து பாருங்க, தெரியும்.
இவர்களது பெற்றோர் பெற்று வைத்த குத்தொடுக்கு மாதிரி இருக்கிற அக்காக்களுக்கும் தங்கைகளுக்கும் திருமணம் செய்து வைப்பது, பிரசவம் பார்ப்பது, இப்படி எண்ணிலடங்கா சுமைகள் வந்து இந்த இளையவர்கள் மேல சுமத்தப்படுகின்றன. இது இல்லைன்னு சொல்ல முடியாது. தம்பிகளின் படிப்பு, பெற்றோரின் ஆரோக்கியம் என்று இளையவர்களின் மீதான எதிர்பார்ப்பு வந்து இந்த கீழே நாடுகளில் வந்து கட்டிட தொழிலாளியாகவும் கூலி தொழிலாளியாகவும் இருக்கும் எண்ணிலடங்கா தொழிலாளிகள் மீது சுமத்தப்பட்டிருக்கிறது. திருமணம் ஆகாத எத்தனையோ இளவயது பெண்கள் வந்து இந்தியா, மியான்மர் போன்ற நாடுகளிலிருந்தெல்லாம் வந்து சிங்கப்பூர், மலேசியா, மத்திய கிழக்கு நாடுகள் இது போன்ற இடங்களில் எல்லாம் அவர்கள் வந்து வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள், பணிப்பெண்ணாக வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் பார்த்து சம்பாதித்து இந்த இளையவர்கள் அனுப்பும் பணத்துல வந்து ஊர்ல வந்து வீடு வாங்கிக்கிறாங்க, நகை வாங்கிக்கிறாங்க, இதெல்லாம் இருப்பது வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்படி கஷ்டப்படுபவர்கள் அனைவரும் இளைஞர்கள் தான். அவர்கள் படித்தவரோ படிக்காதவர்களோ எல்லாருக்குமே இந்த பிரச்சனை வந்து பெரும் பிரச்சனையாகத்தான் இருக்கிறது. அதாவது அதே சமயத்தில் பல படித்த இளையர்களின் பெற்றோர் பாட்டன் பாட்டிகளாகி இன்று முதியவர்கள் என்று வகைப்படுத்தப்பட்ட வேறு பலர் வந்து எப்படிப்பட்டவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்றும் நாம் பார்க்க வேண்டும். அவங்க எப்படி இருந்திருக்காங்கன்னு சொன்னா, வயித்த கட்டி வாயை கட்டி நல்லா சொல்லுவாங்க இல்லையா, அந்த வயித்த கட்டி வாயை கட்டி அந்த இளையவர்கள் எல்லாம் வந்து ஒரு காலத்துல இளையவர்களாக இருந்து இன்று முதியவர்களாக ஆனவர்கள் அன்று வந்து தன்னுடைய வறுமையை எப்படியாவது குழந்தைக்கு வரக்கூடாது என்பதுல வந்து ரொம்ப தீவிரமாக இருந்தார்கள். தான் அனுபவித்த துயரங்களை மகனோ மகளோ அனுபவிச்சிடக்கூடாதுன்னு கங்கணம் கட்டிக்கிட்டு ஒருவேளை சாப்பாடையாவது குறைச்சிக்கிட்டு எப்படியாவது இந்த பிள்ளை நம்ம பிற்காலத்திலேயாவது காப்பாத்திடுவான், பாத்துக்கலாம், இருக்கிறத வச்சு எப்படியாவது இவங்களுக்கெல்லாம் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி நம்ம நம்ம வீட்டு நம்ம வீட்டு பெரியவங்களை கவனிச்சுட்டோம் இல்லையா, நம்ம பையன் கவனிக்காம போயிடுவானா அப்படியெல்லாம் நினைத்து கொண்டு இவங்க வந்து கொட்டாம்பட்டி, கருத்தொட்டாங்குடி, கீழவயலி இப்படி சின்ன சின்ன ஊர்களில இருந்தெல்லாம் படாத பாடுபட்டு வீட்டுல இருக்கிற ரெண்டு மாடுல ஒரு ஒற்றை வீடு இதெல்லாம் கூட விற்று இவர்களை படிக்க வைத்து தன்னுடைய மகனையோ மகளையோ படிக்க வைத்து அமெரிக்காவிற்கு, ஆஸ்திரேலியாவுக்கும், இங்கிலாந்திற்கும் அந்த மகன் வந்து வேலை கிடைத்து, அந்த மகள் வேலை கிடைத்து செல்லும் பொழுது மிக பெருமையாகவே அனுப்பி வைக்கிறார்கள். இவ்வளவு பாடுபட்டு அனுப்பப்பட்ட பிள்ளைகள் இருக்காங்களே, அந்த பிள்ளைகளும் பெண்களும் வந்து அவங்க ஒன்றும் இந்த பயங்கர திரைப்படத்துகளோ கதைகளிலோ வருவது போல மோசமானவர்களாக பல சமயங்களில் அமைவது கிடையாது, அப்படி அவர்கள் சித்தரிக்கப்படுகிறார்கள். இந்த பெற்றோருக்கு வீடு வாசல் என வாங்கி கொடுத்து அவர்களுக்கு வாழ்க்கை வசதிகளும் பல சமயத்தில் இளையர்கள் செய்தே கொடுக்கிறார்கள் தான். ஆனால் பிரச்சனை எப்ப பிறக்குது தெரியுமா, நம்ம சித்ரா அம்மா சொன்ன மாதிரி மகனுக்கோ மகளுக்கோ இந்த பெரியவர்களால் பரிந்துரைக்கப்படாத வாழ்க்கை துணை வரும்போது அதை பெரியவர்களால் ஜீரணிக்க முடிவதில்லை. பெரும் போராட்டங்களுக்கு பிறகுதான் அரைகுறை மனசோட இந்த புதியவர்களை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஒரு வழியா நம்ம மக்கள் தம் மக்கள் வந்து வருந்தி வருந்தி வெளிநாடுகளுக்கு அழைத்தவுடன் மகாதேவன் சொன்னார, உன்னே ஒண்ணு எனக்கு வருத்தமா இருந்தது, நீ மாத்திரம் அமெரிக்காவுக்கு போற, ஆப்பிரிக்காவுக்கு போற, ஆஸ்திரேலியாவுக்கு போற, என்னைய எப்ப கூட்டிட்டு போக போறேன்னு கேட்டாங்கன்னு. அவங்க ஒரு ஆசையில சொல்லியிருக்கலாம், அல்லது ஐயன் அம்மா பையன் எல்லாம் போயிருக்கிறான் நம்மளும் போய் பார்க்கலாம்னு சொல்லியிருக்கிறான், அவடைய அது வந்து ரொம்ப குறைபடத்தக்க ஒரு சமாச்சாரம் இல்லைன்னு எனக்கு தோணுது. இந்த பெரியவர்களுக்கு முதியவர்களுக்கு எப்ப பிரச்சனை ஆரம்பிக்குது, அடுத்த பிரச்சனைன்னு ஒரு வழியா மகனும் மகனும் வருந்தி வருந்தி அழைக்கிறாங்க. இவங்க வந்து விமான நிலையத்துல நுழைவதில் இருந்து இவர்களுடைய சவால்களும் பிரச்சனைகளும் ஆரம்பிக்குது. அதிகம் படிக்காதவர்களுக்கு ஆங்கிலம் தெரியலைங்க, படிச்சவங்களுக்கு இந்தியாவில அவங்க படிச்ச ஆங்கிலம் வந்து வெளிநாடுகளுக்கு செல்லும் இடத்துல செல்லுபடி ஆகிற அளவுக்கு அவர்களுக்கு அது பேச தெரியல, அல்லது மற்றவர்கள் பேசுவது புரியவில்லை. இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு நடுவில் அவர்கள் விமான நிலையத்துக்கு வந்து சேர்கிறார்கள். புற விஷயங்களில் தொடங்கும் இவர்கள் பிரச்சனைகள் எல்லாம் இவர்களுடைய பார்வையில வந்து அதிநாகரீக ஆடை அணிந்து கண்முன்னே நடமாடும் மருமகளை ஜீரணிக்க முடியாமல் தவிக்கிறார்கள். அதுவும் தாம் வீட்டுல கஷ்டங்களுக்கு நடுவுலையும் ஒரு பானையை கூட நகர்த்தும் வேலையை கொடுத்து பழக்கப்படுத்தப்படாத மகன்கள் தன் மனைவிக்கு அன்றாடம் வீட்டு வேலைகளில் உதவுவது முதல் குழந்தை வளர்ப்பில் பங்கெடுத்து செய்வது வரை இந்த முதியவர்களுக்கு வந்து அதை தாங்கவே முடியல. என்னடா நம்ம பயல வந்து ஒரு நாளைக்கு நம்ம வேலை செஞ்சு சொல்ல சொன்னது கிடையாது, இந்த பையன் இப்படி வந்து மனைவிக்கு விழுந்து விழுந்து வேலை செய்கிறானே என்று அந்த மகன் மேல வைத்த பாசமாகப்பட்டது அவர்களை வந்து கண்மண்ணு தெரியாம பேச வைக்குது. சில சமயம் வந்து அவங்களுக்குள்ளேயே குமைந்து போகிறார்கள்.
ஆனா பாத்தீங்கன்னா இதே முதியவர்களுக்கு தன் மகளுக்கு மாப்பிள்ளைகள் வந்து வீட்டு வேலை செய்யும் பொழுது அந்த பிரச்சனை பெருசா தெரியல. என் மகள் அப்படியே கண்ணுல மணி மாறி வச்சு மாப்பிள்ளை பாத்துக்கிறாரு எப்படிதான் சொல்ல தோணுது. இது எந்த வகையான பாசம் என்பதை புரிந்து கொள்வதுல வந்து நமக்குமே சிக்கலாத்தான் இருக்கு. இந்த முதியவர்களுக்கு இருக்கும் மாபெரும் உளவியல் சிக்கல் இது. அடுத்த கட்ட பிரச்சனைகள் இவர்களுக்கு எப்பொழுதுன்னு சொன்னாக்க, நடுத்தர வயதை அடைந்து விட்டார். என்ன, தன்னுடைய மகளோ மகனோ அவங்களுக்கே நடுத்தர வயதை அடங்கி அடைந்து விட்டார்கள். அயலகத்தில் வாழும் தம் மக்களின் இல்லத்துல வந்து இவர்கள் தங்கி இருக்கும் போது தமது பேரம்பேத்தியோட உடை நடை பாவனை இவை என எதையுமே புரிந்து கொள்ள முடியல. தப்பித்தவரை புரிந்து கொள்ள முடிந்தால் அந்த பேரன் பேத்திகள் பின்பற்றும் ஒழுக்க முறைகளை வந்து இவர்களால வந்து ஒத்துக்கொள்ளவே முடியவில்லை. பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இன்னொரு பிரச்சனை, நம்ம முதியவர்களுக்கு என்னடா அது, நம்ம பையனோ பொண்ணோ மாப்பிள்ளையோ மருமகளோ இந்த மாதிரி பாடுபடுத்துறான் இந்த பேரன் பேத்தி, இதுங்களை நாலு சாத்து நம்ம அந்த காலத்துல சாத்துன மாதிரி சாத்தாம அவர்கள் போக்கிலேயே உட்டு பிடிக்கிறாண்ட பேருவழி புது பேரண்டிங் பண்றோம்னு சொல்லிட்டு பேசி பேசியே இந்த மகனும் மகளும் மருமகளும் மாப்பிள்ளையும் தொண்டை தண்ணியை வற்ற விடுறாங்களே, இதுக்கு காரணம் தான் என்னன்னு முதியவர்களுக்கு புரியல. சரி, புரியாட்ட போகுது, பாசம் காரணமாக அனுசரித்தோ நீக்கு போக்காகவோ வாழ முதியவர்கள் முயல ஆரம்பிக்கிறார்கள். அப்ப என்ன ஆகுது தெரியுமா, மன அழுத்தம் அவர்களுக்கு அதிகமாகிறது. பெரும்பாலான இடங்கள்ல பாத்தீங்கன்னா உளவியல் பிரச்சனைகளுக்கு உள்ளான இளையர்கள் தாமாகவோ பெற்றோரின் துணையோடோ அவர்களுடைய பள்ளி கல்லூரிகளில் பரிந்துரைக்கப்பட்டோ எப்படியோ உளவியல் ஆலோசகர்களையோ நிபுணர்களையோ அவர்கள் சந்திக்கும் போக்கு அயலகங்களிலாவது பெருகிவிட்டது. இது வந்து இந்தியாவிலும் கொஞ்சம் கொஞ்சமா பெருகி கொண்டு வருகிறது. இது நல்ல போக்கா கெட்ட போக்கா என்பதை விட உளவியல் பிரச்சனை இது என்று புரிந்து கொண்டு இளையவர்களுக்கான உளவியல் வழிகாட்டியும் துணையும் வந்து பெருக ஆரம்பித்து விட்டது. ஆனால் சமைத்து பல நாட்கள் ஆகி ஒரு காலத்துல பழைய சோறு மீந்த உணவுனெல்லாம் வகைப்படுத்தப்பட்ட எல்லாம் இன்று உறைபனியின் உதவியால உணவு மேசைகளை அலங்கரிப்பதை முதியவர்களால் மனதளவிலும் ஜீரணிக்க முடியவில்லை, உடல் அளவிலும் கூட அவர்களால ஜீரணிக்க முடியவில்லை. தமது வீட்டின் இளையவர்கள் இப்படி தலைமுறைகளின் மாறி வரும் ஒழுக்க கோட்பாடுகளையும் அவர்களால ஜீரணிக்க முடியல. கண் முன்னையே சில மாதங்களுக்கு ஒரு முறை பழகலாம் வாங்க என்று வெவ்வேறு மனிதர்களுடன் மாறி மாறி பேரம்பேத்திகள் பழகுவதை இவர்களால் ஜீரணிக்க முடியவில்லை. பழகலாம் வாங்கன்னா ஒண்ணு இல்லைங்க, டேட்டிங்க தான் சொல்றேன். வாய் மூடி மௌனியாக இருந்து பழக்கப்படாத தலைமுறை வேறு இந்த முதியவர் தலைமுறை. இவர்களின் உளவியல் பிரச்சனைகளுக்கு தீர்வாக இவர்களது மகன் மகள்கள் கூட அக்கறை செலுத்த முடிவது இல்லை. காரணம் கேட்டீங்கன்னா, தனது குழந்தைகளை உளவியல் ஆலோசகரிடம் அழைத்து செல்வது போல முதியோர் மனநலம் கவனிக்கப்பட வேண்டும் என்று நடுத்தர தலைமுறை சிந்திப்பது கிடையாது. ஒருவேளை அவர்கள் சிந்தித்தாலும் அப்படி செய்ய முன்வந்தாலும் இந்த முதிய தலைமுறை அதை அனுமதிக்காது. என்ன கேட்பாங்கன்னா, அப்ப கொஞ்சம் வாங்கலேன் போய் பார்த்துட்டு வரலான்னு, என்ன எனக்கு இன்னும் பைத்தியகாரப்பட்ட வேற கட்டுறியா, உன் வீட்டுல வந்து தங்குனதுக்கு வாடி கிளம்புவோம் ஊருக்கு போலாம் அப்படின்னு அப்பா சொல்லுவாரு. அம்மா சொல்லுவாங்க, எனக்கு பைத்தியகார பட்டம் கட்டுற, நான் எனக்கு எதுக்கு உளவியல் ஆலோசனையோட நிபுணருடைய தேவையெல்லாம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஆனா உடல் ரீதியாக இளையர்கள் பாதிக்கப்பட்டாலும் அவர்கள் விழுமியங்களையே அவர்கள் தொலைத்திருந்தாலும் அவர்கள் தொலைத்தது என்ன என்று கூட உணர்ந்து கவலைப்பட மறுக்கும் தலைமுறை இந்த இளைய தலைமுறை. உளவியல் ரீதியாக இளையர்களுக்கு பாதிப்பு வந்தால் அதற்காக குறைந்தபட்சம் நான் சொன்னது போல ஆலோசகர்கள் நிபுணர்கள் உதவியவாது நாடி அந்த மாற்றங்கள் விளைவிக்கும் பிரச்சனைகளை சமாளிக்க அவர்கள் தயாராகி விட்டார்கள். வாழ்க்கையில் இன்னும் அதிக தூரம் செல்ல வேண்டியிருக்கிறது. அவர்கள் எப்படியோ அந்த மாற்றங்களுக்கு அவர்களால வந்து நீக்கு போக்க அனுசரித்து போவதற்குண்டான சக்தி இருக்கிறது. ஒருவேளை வந்து அவர்கள் நன்றாகவே கூட மாறவும் முடியும். ஆனால் முதிய தலைமுறையுடைய பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, இளையோர் தொலைத்த விழுமியங்களின் அருமை பெருமை முதிய தலைமுறைக்கு தெரியும். உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் இந்த இளையோர்கள் பாதிக்கப்படுவது புரிந்தும் புரியாமலும் இருக்கிறது இவர்களுக்கு. மேலும் இளையோர்களை விட அதிக காலம் வாழ்ந்து இப்போது தனது வாழ்நாளிலேயே ஜீரணிக்க முடியாத மாற்றங்களில் எல்லாம் அமிழ்ந்து அவர்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். தன்னை பற்றிய அக்கறை கூட சரியாக இல்லாத இளைய தலைமுறை கூட சமாளித்துக் கொண்டு வருகிறது. இந்த முதிய தலைமுறைக்கு
தன்னை பற்றி அக்கறை, தன் மகன் மகள் மருமகள் மாப்பிள்ளை பற்றிய அக்கறை, தன்னுடைய பேரன் பேர்த்திகள் பற்றிய அக்கறை, சமூக அக்கறை, இதெல்லாம் இந்த முதியவர்களுக்கு சற்று அதிகமாக இருக்கிறது. இந்த அதிகமாக இருப்பதால நம்ம சரியாக செயற்படணுமே, இவங்க சரியா செயற்பட மாட்டாங்களே என்று இன்னும் திருமணம் செய்து கொள்ள மறுக்கும் பேரன் பேத்திய பத்தி எல்லாம் கூட இவங்க கவலைப்பட்டு கவலைப்பட்டு மன உளைச்சலுக்கு ஆளாகி இவர்கள் வந்து இளைய தலைமுறையினோட மூத்த தலைமுறையினோட கொஞ்சம் அதிகமாகவே இந்த வாழ்வியல் மாற்றங்களால் பாதிக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றார்கள். இளைவர்களை அது பாதித்தால் கூட இந்த வாழ்வியல் மாற்றங்கள் அதை தாண்டி வரக்கூடிய வயதும் மனநிலையும் இளையவர்களுக்கு இருக்கின்றது. முதியவர்களுக்கு அந்த வயது அந்த மனநிலை என்ற இந்த இரண்டு ஆடம்பரங்களும் இல்லை. ஆடம்பரம் தான் அது அவங்களை பொறுத்த வரைக்கும். 80 வயசுல இருக்கிறவங்க 85 வயசுல இருக்கிறவங்க எல்லாம் ஒவ்வொரு நாளும் இறைவன் கொடுத்த வரம் என்று வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், எப்ப எவன் எப்படி போனா என்ன என்று வாழ நினைக்காதவர்கள், அப்படி வாழ தெரியாதவர்கள் தான் அதிகமாக வாழ்வியல் மாற்றங்களால் பாதிக்கப்படுவதால் முதியவர்கள் இந்த வாழ்வியல் மாற்றங்களால் மிக அதிகமாக பாதிக்கப்படுகிறார்கள். இளையவர்களும் பாதிக்கப்படுகிறார்கள். ஆனால் இளையவர்களை விட சற்று அதிகமாக முதியவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்று கூறி இந்த பட்டிமன்றத்தை நிறைவு செய்கிறேன். இந்த பொன்னான வாய்ப்பை எங்கள் எழுவருக்கும் வழங்கிய வலைத்தமிழ் தொலைக்காட்சிக்கும் திரு பார்த்தசாரதி அவர்களுக்கும் எங்கள் எழுவரின் சார்பிலும் நன்றி கலந்த வணக்கம் கூறி விடைபெறுவது சிங்கப்பூரிலிருந்து முனைவர் ராஜி ஸ்ரீனிவாசன். வணக்கம்.